أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆண்டவன் ஒருவனுக்கே உரித்தாக இருக்கும். அன்பும் அன்புறும் சலாமும் சலபாத்தும் அவனின் அருள்நபி சமூகத்திற்கு உண்டாகுக. அன்புமிக்க பெரியோர்களே, அருமை தோழர்களே, தாய்மார்களே, இப்பொழுது சொல்லக்கூடிய ஒரு சரித்திர வரலாறாக கூடியது நபி மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய ஒரு வாழ்க்கையை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி இப்பொழுது நாங்கள் ஆரம்பம் செய்கின்றோம். ஆகவே பெரியார்களும் தோழர்களும் தாய்மார்களும் யாவர்களும் சிறப்பாக இருந்து நபி மூசா அலி சலாத்து வசலாம் அவங்களுடைய சரித்திர வரலாறினை சிறப்புற கேட்டு செல்லுமாறு உங்களை வேண்டிக் கொண்டு நாங்கள் துவங்குகின்றோம். வரலாறு புகழ் படைத்த மிசர் நாட்டிலே, வல்லவன் கிருபையினால் வாழ்ந்து வந்தான், அரசனுமே அவன் வாழ்ந்து வந்தான் மிசர் நாட்டிலே. வரலாறு சிறப்பு படைத்த மிசர் நாட்டில் ஷஹாவத் என்று சொல்லக்கூடிய அரசன் மிசர் நாட்டிலே வாழ்ந்து வருகின்றான். ஆனால் அவன் யாருடைய ஒரு கிளையில் நின்றும் வந்தவனாக இருக்குமே ஆனால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் மிசர் நாட்டை ஆட்சி புரிந்த ரையான் இப்னு வலீத் என்று சொல்லக்கூடிய அரசனுடைய பாரம்பரியத்தில் நின்று வந்தவன் இந்த ஷஹாவத் என்று சொல்லக்கூடிய அரசன். அவன் மிசர் நாட்டிலே ரொம்ப சிறப்பான முறையிலேயே வாழ்ந்து வருகின்றான். அவன் வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் அங்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி, அதாவது ஃபிரௌனுடைய தகப்பன் என்று சொல்லக்கூடிய அவன் வயது 70க்கு மேலாக அவனுக்கு ஆகிவிட்டது. ஆனால் அவனுக்கு ஆண்டவன் நிறைய ஆடு மாடு வாகனங்களை கொடுத்திருந்தான். அப்படி கொடுக்கப்பட்ட அந்த மஷ்ஹப் என்று சொல்லக்கூடியவன் ஒரு நாள் அன்று தன்னுடைய ஆடு மாடுகளை எல்லாம் காட்டுக்கு ஓட்டி சென்று அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் அவன் மேய்க்கக்கூடிய ஆடு மாடுகளில் ஒரு மெலிந்த மாடும் கிழட்டு மாடுமாகிய ஒரு மாடாக கூடியது கன்றொன்றியின்றிடுமான் கண்டானே மசிஹபுமே கண்டொன்றியின்றிடுமாம் கண்டதுடன் மனமதிலே அவன் எண்ணினான் எண்ணம் ஒன்று அல்ல. அந்த ஆடு மாடு வாகனங்களை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது அந்த மஷாபி என்று சொல்லக்கூடியவன் அவனுடைய கண்ணுக்கு முன்னால அவன் மேய்த்த மாடுகளில் நின்றும் ஒரு கிழட்டு மாடு ஒரு கன்றை ஈன்றது. இதை கண்டு அவனுடைய மனம் என்ன சொல்லுகின்றதே ஆனால், ரொம்ப நலிந்து போன மெலிந்து போன வயதான இந்த கிழமாடு அழகான ஒரு கன்றுக்குட்டி ஈன்று விட்டது. நம்மளுக்கு இவ்வளவு வயசாகியும் நம்மளுக்கு ஆண்டவன் ஒரு அவுலாதை கொடுக்கவில்லையே, மக்களை கொடுக்கவில்லையே என்று அவன் மனம் வருந்தினான். அதே நேரத்தில் கன்றை ஈன்ற அந்த கிழட்டும் ஆடாக கூடியது அந்த மஷ்ஹபை பார்த்து என்ன சொல்லுகின்றதையானால், மஷ்ஹபே நீ மனதில் வருத்தம் கொள்ளாதே, ஆண்டவனும் உனக்கு ஒரு மகனை தருவான்,
அவன் எப்பேர் கொத்தவனாக இருக்குமேயானால், அவன் எப்பேர் கொட்ட ஒரு நிலையில் அவன் பிறப்பானேயானால், மூதேவித்தனமான மகன் பிறப்பான். பொல்லா கொடுர மனத்துடைய மகன் பிறப்பான் உனக்கு, மனத்துடைய மகன் பிறப்பான். அந்த கேட்டு மாடு சொல்லுகின்ற யாரை பார்த்து? அந்த மஷஹபை பார்த்து சொல்லுகின்ற, உனக்கும் ஆண்டவ மகனை தருவான், அது எப்பேர் குத்தவனாக இருக்குமே ஆனால் மூதேவித்தனம் படைத்த மூதேவித்தனம் படைத்தவனாக உனக்கு ஒரு மகனை கொடுப்பான். அது மட்டுமல்ல, அவன் ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய நரகத்துக்கு அவன் தூணாயிருப்பான். அப்படி ஒரு மகன் உனக்கு பிறப்பான் என்று அந்த கேட்டு மாடு சொன்னதான். அப்படி சொன்னதில் நின்றும் அதுபோன்ற அந்த மஷ்ஹபு தன்னுடைய வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவியோடு தானே வாழ்ந்து வரும் போன்று, அதுவும் போன்ற அந்த மஷ்ஹபுடைய மஷ்ஹபுனுடைய மனைவி ரஹுனா என்று சொல்லக்கூடிய பெண்மணி இரண்டு பேர்களும் இன்புற்று வாழும் போது, அந்த மாடு சொன்னது போன்று அந்த மஷ்ஹபுடைய மனைவி ஹமலொன்று தரித்திடுவாள், ரஹுனாவும் என்பவளும் இவ்விதமாக அந்த மஷாபனுடைய மனைவி ஹமல் தரித்தாள், ஹமல் உண்டானார். உலகத்தை போன்று அந்த பெண்மணிக்கு 9 மாதம் 9 நாள் 9 நாளிகை சென்றதின் பின்பு, அது போன்ற அந்த ரஹ்னா என்று சொல்லக்கூடியவர்கள் எப்பேருக்கொத்த ஒரு மகனை பெற்றெடுத்தாளே ஆனால், அந்த களமாடு சொல்லிச்ச அதே மாதிரி மூதேவித்தனம் படைத்த, லயனத்து படைத்த, அதாவது தீய குணம் படைத்த அந்த ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய மகனை பெற்றெடுத்தாள் பெண்மணியும் அந்த ஃபிரௌன் என்ற குழந்தை. அதை அந்த ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய அந்த மகனை, அந்த மூதேவி தனம் படைத்த மகனை அந்த ரஹுனா என்று சொல்லக்கூடிய பெண்மணி பெற்றெடுத்தார். அப்படி பெற்றெடுத்து வளர்த்து வரும்போது அந்த மஷாப் என்று சொல்லக்கூடியவர் அவர் ஆண்டவனுடைய பதவிக்கு ஆளாகிவிட்டார், அவர் இறந்து விட்டார். அதன் பின்பு அந்த தாயாக கூடியவர்கள் தான் பெற்றாருமே மகனுக்கு ஃபிரௌன் என்பதாக பெயர் வைத்து அவனை ரொம்ப போற்றி ரொம்ப பிரியமாக வளர்த்து வரக்கூடிய நாளையில் நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமா வளர்ந்து வந்தான். அப்படி வளர்ந்து அவனுக்கு நல்ல ஒரு வயது, அதாவது பிராயமும் அறியக்கூடிய தெரியக்கூடிய அந்த ஒரு பக்குவமும் வந்த உடனே அந்த தாயாக கூடியவள் தன் மகனைத்தான் நல்ல விதமான படிப்புகளை படிக்க வைக்க வேண்டும் என்று எல்லா படிப்புகளையும் படித்து கொடுத்து, அதாவது சொந்தமான ஒரு தொழிலை பார்க்க வேண்டுமே என்பதற்காக வேண்டி கச்சி வேலை செய்யக்கூடிய ஆசாரிமார்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து அந்த மகனைத்தான் அந்த வேலையை படிக்க வைத்தான். அது போன்ற அந்த ஃபிரௌன் என்று சொல்லக்கூடியவன் அந்த தச்சு வேலை, அதாவது ஆசாரிமார்கள் செய்யக்கூடிய அந்த அற்புதமான பணிகளை நல்ல முறையிலே அந்த ஃபிரௌனாக சொல்ல ஃபிரௌனாக கூடியவன் அதை நல்ல முறையில் தானே படித்து வந்தான். படித்து அதனுடைய தேர்ச்சிகளையும் முடித்தான். அப்படி முடித்ததின் பின்பு ஆனால் அந்த ஃபிரௌன் இருக்கின்றானே, அவனுடைய ஒரு கலை நுட்பத்தையும் அவன் செய்யக்கூடிய அந்த திறமையும் பார்த்து அவன் தாய் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்படி இருக்கும் போது ஆனால் அந்த வேலையைத்தான் சரிவர போய் பார்க்க மாட்டான், சரிவர செய்ய மாட்டான். அப்படி இருக்கக்கூடிய நாளையில் அந்த தாய்க்கு தன்னுடைய மகன் மீது ரொம்ப ஒரு கோபமும் மகன் மீது ரொம்ப ஆத்திரமும் அடைந்து சொல்லுவாள், மகனே இப்படி சுத்தி கொண்டு வருகின்றாயே, நீ கற்ற தொழில நல்ல முறையில நீ செய்யலாம் அல்லவா, செய்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றமாக இருக்கும் என்பதாக சொன்ன உடனே இதை கேட்ட அந்த ஃபிரௌனாக கூடி சொல்லுகின்ற, அம்மா
அதெல்லாம் நீ எனக்கு சொல்லக்கூடாது, கவலைப்படக்கூடாது, எனக்குன்னு ஒரு நப்ஸ் இருக்கு, அதன்படி நான் நடந்து கொள்வேன் என்று அந்த பிரவனாக குனியாதற்கு மேலால் எப்பேற்கொட்ட ஒரு பழக்க வழக்கங்களை கையாளுகின்றானே. ஆனால் சேராதவர் கூட சேர்ந்து அவன் சூதிகளை படித்திடுவான். கூடாதவர் கூட கூடி, கூடாதவர் பல கொடுமைகளும் செய்திடுவான், பல கொடுமைகளும். நாளுக்கு நாள் அதாவது அவனுடைய ஒரு வளர்ச்சி மோசமான ஒரு நிலையில, அதாவது நல்ல நண்பர்களுடன் சேராமல் கூடாதவர்களோடு கூடி கெட்டழிந்து போகக்கூடிய வாலிபர்களோடு கூடி சூது விளையாடினான். அது மட்டுமில்லை, அவர்களோடு சேர்ந்து கொடுமைகளும் செய்தான். இப்படி நாளுக்கு நாள் அவனுடைய கொடுமை அதிகரித்து கொண்டே போகின்றது. இதை பார்த்த தாய் சொல்லுகின்றாள், மகனே இது என்னப்பா அநியாயமான ஒரு வேலை, இந்த மாதிரி உள்ள ஒரு நிலையில உன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றமாக இருக்குமா, ஆகையினால இதையெல்லாம் நீ விட்டுவிடு என்று சொன்னால் ஒரு நாள் என்று அது போன்று அவன் தானே சூது விளையாட சென்று தான் உடுத்திருக்க வேண்டிய உடுபடவை எல்லாத்தையும் எல்லாம் கலட்டி அடவு வைத்து விட்டான், தோத்து விட்டான். தோத்து விட்டு வீட்டுக்கு வந்ததும் தாய் தானே பார்த்து, அட பாவி இப்படி உள்ள ஒரு வேலையை செஞ்சிட்டிய, ஆகையினால நீ ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையில் உன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டா என்று சொல்லும் போது அவன் சொல்லுகிற, அம்மா நீ என்னை பற்றி நீ எந்த கவலையும் படாத, எனக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கு, எனக்குன்னு ஒரு மனம் இருக்கு, நான் எப்படி வாழணுங்கிறத பத்தி எனக்கு தெரியும் என்பதாகத்தானே தாயை பார்த்து கடிந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அந்த மிசர் நாட்டை விட்டு வெளியூருக்கு தானே ஓடிவிட்டான். யாரு வெளியூருக்கு ஓடணும், அப்படி வெளியூருக்கு சென்றவன் ஒரு கடையில் தான் போய் நின்று அந்த கடையில் செய்யக்கூடிய அந்த சிப்பந்தி அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது அந்த விரோனாக கூடியவன் அவனோடு வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் அவனுக்கும் தகராறு, சண்டை ஏற்பட்டது. அந்த சண்டையை பார்த்த கடைக்காரன் சொல்லுகின்ற, எப்பா நீ என் கடைக்கே ஆகாது, வரமாட்டாங்க என்பதாக அந்த ஃபிரவுனுக்கு ஒரு கிரகத்தை தானே கையில கொடுத்து என்னுடைய கடையில இருக்காத என்பதாக சொன்ன. சொன்ன உடனே அந்த ஃபிரவுனாக கூடிய அந்த ஒரு கிரகத்தை தானே கொண்டு மீண்டும் மிசருக்கு வருகின்றான், மிசருக்கு வருகின்றான், தன்னுடைய தாய் வீட்டுக்கு வருகின்றான். வந்த உடனே தாயாரிடத்தில் நடந்த சம்பவத்தை சொன்னதும் அந்த ஒரு கிரகத்தை கொடுத்ததும் அம்மா அம்மா சொன்ன, எப்பா தோட்டக்காரனிடத்துல போய் வேண்டுமான கீரைகளையும் தானே ஒரு தேகத்தை கொடுத்து பறித்து, குமட்டி காய்களையும் தானே பறித்து அதை கொண்டு வந்து அந்த மிசர் நாட்டுடைய வீதியில் தானே வைத்து விற்று விலை கூறி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நாட்டை ஆளக்கூடிய சகாவத் ராஜாவுடைய சிப்பாய்மார்கள், அதாவது கடைகள் தோறும் வசூல் பண்ணக்கூடியவர்கள், கடை வசூல் பண்ணக்கூடியவர்கள், அப்படி வந்து அவர்கள் வசூல் பண்ணக்கூடிய நேரத்தில் இந்த ஃபிரவுன் குமட்டி காயும் கீரையும் கொண்டு வைத்து விற்கக்கூடிய காட்சியை கண்ட அந்த சகாவத்தினுடைய சேவகமார்கள் கேட்கின்றார்கள், எப்பா நீ விற்கக்கூடிய இந்த வியாபாரத்துக்கு வரி கொடுக்க வேண்டும் என்று கேட்கும் போது அப்ப அந்த ஃபிரவுன் கேட்கின்றான், இதுக்கு எவ்வளவு இவள் எவ்வளவு வரி வேண்டும் என்று. அப்ப சொன்னாங்க, இப்படி ரோடு ஓரங்களில் வைத்து நடமாடக்கூடிய பாதையில் வைத்து விற்கக்கூடியவர்களுக்கு ஒரு திருகம் தர வேண்டும் என்று கேட்டாங்க. அப்ப புராணம் சொன்னா, மொத்தத்திலே ஒரு திருகத்துக்கு தானே இந்த காய்கறியை நான் வாங்கி வைத்திருக்கின்றேன், அப்படி இருக்கும் போது இதையில் நான் எப்படி தர முடியும் என்று சொன்னதும் உடனே அந்த சேவகமார்கள் அதையெல்லாம் அப்பிக்கொண்டு அவனை அடித்து விரட்டி விட்டார்கள், அப்படி விரண்டோடி அவனாக கூடியவன் தானே அங்க போய் இங்க போய் இங்க எல்லாம போய் பார்த்தான், அவனுக்கு எதுவுமே பிழைப்பதற்கு அதாவது அண்டுதற்கு இடம் இல்ல, ஆதரிக்க யாரும் இல்ல, அதுக்கு கொடுப்பதற்கும் யாரும் இல்ல, உதவி பண்ணக்கூடியவங்களும் இல்ல. இந்த நிலையில் தானே ஒரு நாள் அந்த அவன் எங்கு போய் சேருகின்றானே. ஆனால் அப்பொழுது அந்த ஃபிரவுனாக கூடியவன் எதுவுமே ஒரு நிலை தெரியாதபடி ஒரு மரத்தடியில் போய் தங்குகின்றான். அப்படி தங்கி அவன் கடைசியில் அவனுடைய மனதுக்கு என்ன தென்படுகின்றதே ஆனால், நாம் பிழைப்பதற்கு வேற வழி இல்லை, இனி நாம் களவு செய்துதான் வாழ வேண்டும் என்று அந்த ஃபிரவுனாக கூடியவன் அதுபோன்ற அந்த நகரத்துக்குள் தானே வீடு வீடாகத்தானே சென்று அவன் களவு செய்கின்றதும்
இது போன்று ஒரு நாள் அன்று ஒரு பயங்கரமானவர் இடத்தில் தான் சென்று களவு செய்யக்கூடிய நேரத்தில் கையும் களவுமாக அவனை பிடித்துக் கொண்டார்கள். பிடித்தவுடனே பிராவனை பிடித்து அரசனுடைய முன்னிலையில் கொண்டு போய் அவனுக்கு தக்க தண்டனையாக சிறையில் அடைத்திடுவான். சண்டாள பிராவனையும் சிறையில் அடைத்திடுவான். கொல்லாத பிராவனைத்தான் அங்கு பிடித்துமே அடைத்திடுவான். பிராவனை பிடித்து சிறையில் அடைத்தார்கள். இப்படி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பிராவன், அதாவது அவனுடைய நிலையை கண்டு அவனை ஒரு நாள் அவனை விடுதலை செய்கின்றார்கள். அப்படி விடுதலை செய்யப்பட்ட பிராவன் வெளியே வருகின்றான். அப்படி வெளியே வரக்கூடிய நேரத்தில், அதாவது அந்த ஊரை சார்ந்த ஒரு பெரிய வர்த்தகருடைய வியாபாரியினுடைய ஒரு குதிரையாக கூடிய அதனுடைய கடிவாளங்களை எல்லாம் அத்து நிலை தடுமாறி தெருவீதிகளில் தானே விரண்டு ஓடி வரக்கூடிய காட்சியை தானே கண்ட ஜனங்கள் எல்லாம் பதறி கொண்டிருக்கும் போது, இந்த பிராவனாக கூடியவன் வரவேண்டிய அந்த பயங்கரமான குதிரையை தானே பார்த்த அவன் ரொம்ப திடமும் திடகாத்திரமும் நல்ல ஒரு வீரமும் பொருந்தி அந்த பிராவனாக கூடியவன் வரக்கூடிய அந்த குதிரையின் மீது அங்கார கோபத்துடன் பாய்ந்திடுவான். அந்த விரண்டு வந்த குதிரையை தான் அடக்கிடுவான். அவன் கடிவாளத்தை மாட்டிடுவான். அந்த குதிரையை தான் நிறுத்திடுவான். அப்படி விரண்டு ஓடி வர வேண்டிய அந்த பயங்கரமான அந்த குதிரையை தானே பார்த்த இந்த பிராவும் அப்படி ஒரு பாய்ச்சலாகத்தானே குதிரையின் மீது பாய்ந்து கடிவாளத்தை மாட்டி அப்படியே கிருகிரு என்பதாக அந்த குதிரையை தானே சுத்தினான். சுத்த வைத்து அந்த குதிரையை அடக்கி கட்டி விட்டான். அப்பொழுது அந்த குதிரைக்கு சொந்தக்காரனான அந்த பணம் படைத்த செல்வம் படைத்த அந்த வியாபாரி வர்த்தகன் பார்த்தான், ஆஹா ரொம்ப கெட்டிக்காரன், ரொம்ப வீரமுடையவன், பலசாலி என்பதாகத்தான் அவனைத்தானே பார்த்து அந்த பெரிய அந்த அந்த வியாபாரி ரொம்ப மனதிலே சந்தோஷம் அடைந்து அவனை அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு சென்று தன்னுடைய குதிரைக்கு வேலைக்காரனாக அந்த குதிரையை மேய்க்கக்கூடியவனாக அதுக்கு அதாவது குதிரையை பாதுகாக்கக்கூடியவனாக அவனை வைத்துக் கொண்டார். இப்படி சிலது நாள் அந்த குதிரையைத்தான் வைத்து பாதுகாத்து வரும்போது அத்தனை சொத்துக்கும் அவ்வளவு செல்வத்துக்கும் அந்த அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த வர்த்தகன் அந்த வியாபாரிக்கு குழந்தை இல்ல, மக்கள் இல்ல, மக்கள் இல்லாத ஒரு மனக்குறை. அப்படி இருக்கும் போது பாருங்க, இந்த குதிரையினுடைய சொந்தக்காரன் அந்த பெரிய வர்த்தகன் அவன் வயது முதிர்ந்தவனான காரணத்தை கொண்டும் அவனுக்கு அல்லாஹ்வுடைய அஜலும் வந்துவிட்ட காரணத்தை கொண்டும் அவன் அல்லாஹ்வுடைய பதவிக்கு ஆளாகிவிட்டான். இந்த முதலாளி அந்த வர்த்தகன் இறந்து விட்டான். இறந்த உடனே அந்த பிராவனாக கூடியவன் அவனுடைய வீட்டுக்கு சென்று அவனுடைய பொன் பொருள் அவனுடைய செல்வம் அனைத்தையும் தான் அவன் எடுத்துக்கொண்டு கைப்பற்றி கொண்டு அவன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு தானே சென்றதும் தாயாரைத்தானே பார்த்தது, அம்மா நான் எக்கசக்கமான முறையில பொன்னும் பொருளையும் கொண்டு வந்திருக்கிறம்மா என்று சொன்ன உடனே இதை பார்த்த அந்த தாய் பார்த்தாங்க, எங்கேயோ போய் நம்ம மகன் என்று சொல்லி அவன் மனதிலே ரொம்ப வருத்தப்பட்டவர்களாகத்தானே இருக்கும் போது அந்த பிராவனாக கூடிய அவ்வளவு செல்வங்களையும் புன்பொருளையும் கொண்டு வந்து அவன் அதை நல்ல முறையில வச்சு பாதுகாக்கவில்லை. அவன் என்ன செஞ்சான், முன்பு எந்த வழியில் நடந்தானோ சூது விளையாடுனா அவன் கண்டப்பட்டுக்கும் செலவழிச்சான். இப்படி அவன் கொண்டு வந்த பொன்பொருள் அனைத்தையும் தான் தோத்து விட்டான், அனைத்தையும் தான் செலவழித்து விட்டான். அவன் கையில வேற எந்த விதமா அவருடைய நிலைக்கு வந்துட்டான். அவன் கையில் எந்த விதமா அவருடைய பொன் இல்ல, பொருள் இல்ல. இந்த நிலையில் தான் பிராவன் ஆகக்கூடியவன். இனி நாம் என்ன செய்வது என்பதாக அந்த பிராவன் ஒரு முடிவுக்கு வருகின்றான். வேற வழியே இல்லையே, எப்படி நாம் பிழைக்க போகிறோம் என்பதாக அந்த ஊரில் மையத்துகளை அடக்கக்கூடிய
மையத்தாங்கொல்லைக்கு வந்து சேர்ந்தான், மையவாடிக்கு. அதாவது தமிழ்ல சொன்னா சுடுகாடு, அந்த மக்களை அடக்கக்கூடிய அந்த இடுகாட்டுக்கு வந்து சேர்ந்தான். அப்படி இடுகாட்டுல வந்து அவனுக்காக ஒரு பிரையும் தானே போட்டு ஒரு கூடாரத்தை அமைத்தாங்க. தங்கி இருக்கும் போது அதாவது ஊர்ல யார் இறந்து விட்டார்களையானா அவர்களை கொண்டு வந்து அடக்கக்கூடியவர்களுக்கு பணம் வசூலிக்கிறது. மையத்தை கொண்டு வரக்கூடியவர்களிடத்திலே பணங்காசுகளை வசூல் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த மையத்தை அடக்க வேண்டும் சொன்னா இவ்வளவு பொன் தரணும், இவ்வளவு திருகம் தரணும் என்பதாகத்தானே அந்த பிராவனாக கூடியவன் அது போன்று வரக்கூடிய மையத்துகளுக்கெல்லாம் பணங்காசுகளை சேகரித்து சேகரித்து எக்கச்சக்கமான முறையில பொருள்கள் கிடைத்து விட்டது. அப்படி கிடைத்ததின் பின்பு ஒரு நாள் அன்று அந்த அரசனுடைய மகள் ஒரு பெண்மணி இறந்து விட்டார்கள். அது போன்ற அவளை அடக்கு கொண்டுவதற்கு மையவாடிக்கு கொண்டு வந்ததும் ஃபிரௌனுடைய ஆட்கள் போய் கேட்டாங்க. அதாவது இந்த மையத்தை அடக்க வேண்டும்னு சொன்னா வேண்டும்னு கேட்டாங்க. கேட்ட உடனே அப்ப அவங்க கேட்டாங்க, யார் இதை கேட்க சொன்னார்கள்? இந்த ஊராளப்பட்ட அரசர் சகாவத்து ராஜா அவர்கள் தான் வாங்க சொன்னார் என்பதாக சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட அந்த வந்தவர்கள் எல்லாம் இதை போய் சகாவத் ராஜா கிட்ட சொன்னாங்க, முறையிட்டார்கள். அதாவது உங்களுடைய மகளை அடக்குவதற்கு பணம் வசூலிக்கிறாங்களே, ஆகையினால இது எப்படி செய்வது என்று சொன்ன உடனே அது யார் அப்படி வசூலிக்கிறார்கள் என்று கேட்டதும் அங்குள்ள நடப்பை சொன்னார்கள். சொன்ன உடனே அவனையும் அவனுடைய கூட்டத்தாரர்களையும் பிடித்து கொண்டு வாருங்கள் என்று அந்த சகாவத் ராஜா உத்தரவிட்டார்கள். அதுபோல இப்ராஹிம்னுடைய கூட்டத்தார்களையும் தானே பிடித்து கொண்டு போய் அரசனுடைய முன்பதாகத்தான் நிறுத்தியதும் அந்த சகாவத் அரசன் கேட்கின்றான், ஓ மல்ஹூனே, அட இப்ராஹிம்னே, யார் உன்னை இப்படி இந்த விதமான முறையில பணம் வசூலிக்க சொன்னது, ஹுக்கும் கொடுத்தார்கள் என்று சொல்லும் போது அந்த பிராவன் சொல்லுகின்றான், அரசர் அவர்களை எனக்கு பிழைப்பதற்கு வழியும் இல்லை, ஆகையினால நான் பிழைப்பதற்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு வேலையை தான் செய்து வருகின்றேன் என்று அந்த பிராவன் சொல்ல, இதை கேட்ட அந்த சகாவத் ராஜா அந்த பிராவனுடைய கூட்டத்தார்களையும் பார்த்து சொல்லுகின்றார்கள், நீங்க நம்முடைய ஊர்லே இல்லாத ஒரு வேலையை செய்ததுனால உங்களை சும்மா விட மாட்டேன் என்று சேவர்களைத்தான் அழைத்து இந்த பிராவனை அவனுடைய கூட்டத்தார்களையும் கொன்று போடும்படி தண்டனைகள் விதித்திடுவார் அந்த சகாவத்தின் அரசனவன். அரசனவன் அணையிட்டான் அதை பார்த்தான் திருஆவுனும், மனதி பாதறிடுவான் மனதி அவன் மனங்கலங்கி சொல்லிடுவான். சகாவத் ராஜா கட்டளையிட்டார், இவனை உயிரோட வைக்காதீங்க, ஒரே வெட்டு வெட்டிருங்க, இவனை கொண்டு விடுங்கள் என்று சொன்ன உடனே இதை கேட்டதும் அந்த ஃபிரௌன் சொல்லுகின்றான், அரசர் அவர்களே என்ன கொள்ளிடாதீங்க, கொன்றாதீங்க, நான் வாங்கின பணம் எல்லாம் என்கிட்ட எக்கச்சக்கமாக குமித்து வச்சிருக்கேன், அதை பூரா நான் உங்கள்கிட்ட தந்துடுறேன். யார் சொன்னான்? சொன்ன. அது போல உடனேதான் ஓடி சென்று தான் சேர்த்து வைத்திருந்த அந்த காசு பணங்களை மூட்டை மூட்டையாகத்தானே கொண்டு வந்து சகாவத் ராஜா முன்னால கொண்டாந்து கொட்டினாங்க. கொட்டின உடனே சகாவத் ராஜா பார்த்து பைசா கொண்டு வந்திருக்க என்று சொல்லி உடனே அந்த ஃபிரௌனாக கூடியவன் அந்த வெட்டக்கூடிய ஹத்தல் பண்ணக்கூடிய ஹுக்குமில் நின்று தப்பித்துக் கொண்டான், விடுதலை கொடுத்தான். கொடுத்த உடனே கொடுத்த உடனே அந்த சகாவத் ராஜா பார்த்தான், இவ்வளவு காசு பணத்தை சேர்த்து வச்சிருக்கான, கொஞ்ச நாளே அப்ப இன்னும் இந்த மாதிரி வசூல் பண்ணா நிறைய கிடைக்குமே என்பதாக நினைத்து மீண்டும் ஃபிரௌனத்தானே கூப்பிட்டு, இந்த தொழிலை நீ மீண்டும் செய், நீயே பாரு என்பதாக சொன்னது. அது போன்று அந்த பிராவனாக கூடியவன் அந்த இடத்திற்கு தானே வந்து, அதாவது அது போன்று தானே அரசருடைய கட்டளைப்படி அந்த ஹுக்குமை தானே செய்து வருகின்றான். எப்படி அரசருக்கு 500 திருகம், மந்திரிக்கு 300 திருகம், சேவகர்களுக்கு அதாவது 100 திருகம், அது குடியானவர்களுக்கு 50 திருகம், இப்படி 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 வசூல் பண்ணாம பாருங்க எக்கச்சக்கமா வருமானம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த செய்தி நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது, தெரிஞ்ச உடனே ஊர்புறம் பரவிடுச்சு. உடனே அரசு சொன்னாங்க,
ராஜாவே, இப்படி நம்ம ஊர்ல ஒரு இழிவான ஒரு வேலையை செஞ்சா மற்றுள்ள அரசர்கள் நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க? நினைப்பார்கள் அல்லவா? என்பதாக சொன்ன உடனே மீண்டும் அந்த வேலைகளை தானே விட்டு நீக்கி பிறவனை தானே அழைத்து கொண்டு வந்து விட்டார்கள். அப்படி அழைத்து அவன் ரொம்ப வேலை இல்லாம இருக்கும் போது ஒரு நாள் அன்று சகாவத் ராஜா இடத்துல வந்து முறையிடுகின்றான். அரசரே, என்னுடைய பாட்டம் பூட்டம்லாம் உங்களுடைய வீட்டுல உங்களுடைய அரமனையில காவக்காரனா இருந்தாங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது போல எனக்கு நீங்கள் ஒரு வேலை கொடுக்க வேண்டும் என்று அந்த பிராவன் கேட்க, அதை கேட்டு அந்த சகாவத் ராஜன் நினைத்த, நமக்கு பகையாளிகள் நிறைய பேர் இருக்காங்க, அப்படி இருப்பதுனால இவங்க நமக்கு காவலாக நமக்கு மெய்காப்பாளனாக வைத்துக் கொள்வோம் என்று பிராவனையும் பிராவனுடைய கூட்டத்தார்களையும் தான் அது போன்று அமர்த்தி கொண்டான். அது மட்டுமல்ல, இந்த ஊருக்கெல்லாம் காவல், இரவு நேரங்கள்ல நீங்கள் ஊரை சுத்தி காவல் புரிய வேண்டும். அப்படி காவல் புரியக்கூடிய நேரத்தில் யாராகிலும் வந்தார்களையானா அவர்களை வெட்டிவிட வேண்டும் என்று சகாவத் ராஜா சொன்னது போன்று அதே மாதிரி தான் அந்த வேலைகளை செய்து வரும்போது ஒரு நாள் அன்று அந்த சகாவத் ராஜா படுத்திருக்க கூடிய நேரத்தில் கனவன்றி கண்டிடுவாங்க அரசனான சகாவத்துமே. கனவன்றி கண்டிடுவாங்க பயங்கர கனவு ஒன்றி கண்டான அரசன் அவன். பயங்கர கனவு ஒன்று தேழு ஒன்றி வெளியாகவே யாரும் தேழு ஒன்று வெளியாகவே நான்கு கொடுக்குடனே பயங்கரமாய் வெளிவரவே சுபஹானல்லாஹ். அந்த சகாவத் ராஜா படுத்து நித்திரையாகி கொண்டிருக்கும் போது ஒரு பயங்கரமான கனவு கண்டான். என்ன கனவு? அவனுடைய மூக்கின் வழி மூக்கின் மேல் நின்றும் ஒரு பயங்கரமான ஒரு கரும் தேள் வெளியாகி அதற்கு நாலு கொடுக்குகளோடு அவனை பார்த்து சொல்லுகின்றது. உன்னை அடிக்கட்டா, உன்னை கொட்டட்டா, முழுங்கட்டான்னு சொல்லி. இதை பார்த்த உடனே அந்த சகாவத் ராஜா பதறி திடுக்கிட்டு உடனேதான் முழித்து அவனுடைய நுஜும்களை தானே அழைத்தான். நுஜும்கள் சொன்னா சாஸ்திரக்காரர்கள், பார்க்கக்கூடியவர்கள், கனவுக்கு சோசியம், கனவுக்கு தாப்பரியம் சொல்லக்கூடியவர்கள். இது போன்ற அந்த நுஜூமிகளை தானே அழைத்து அந்த சகாவத் ராஜா கண்டதொரு கனவானதை எடுத்து சொன்னான். இந்த நான் கண்ட கனவுக்கு பொருளை சொல்லும், சகாவத் ராஜா சொன்னான், நான் கண்ட கனவுக்கு நீங்கள் பொருள் சொல்லணும். இப்படி என்னுடைய மூக்கில் நின்று ஒரு கருந்தேள் வெளியானது, அதுக்கு நாலு கொடுக்கு உண்டாயிற்று. ஒரு கொடுக்கை கொண்டு என்னை கொட்டட்டா, ஒரு கொடுக்கை கொண்டு என்னை அடிக்கட்டா, அல்லது ஒரு கொடுக்காத தூக்கி முழுங்கட்டா என்பதாக என்னை பார்த்து கட்டளையிட்டது. மீண்டும் அந்த கருந்தேள் ஆகக்கூடிய என்னுடைய சிம்மாசனத்திலே வந்து அமர்ந்து கொண்டது. இதனுடைய பொருள் என்ன என்று கேட்டான். அப்படி கேட்கும் போது அந்த சகாவத் ராஜாவுக்கு அந்த நுஜூமிகள் சொல்லுகின்றார்கள், சகாவத்தே உனக்கு அஜல் முடுகிவிட்டது, அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளையை முறுகி கொண்டிருக்கின்றது, நெருங்கி கொண்டிருக்கின்றது, நீ மரணமாக போகின்றாய், இந்த அரசாங்கம் இன்னொருடைய கைக்கு போக போகின்றது, ஆகையினால உன்னுடைய காலம் முடிய போகிறது, இதுதான் நீ கண்ட கனவுனுடைய பொருள் என்பதாக சொன்னாங்க. சொன்ன உடனே இதை கேட்ட அந்த சகாவத் ராஜாவுக்கு ஒன்னும் ஓடல, அந்த சகாவத் அரசனாக கூடியவன் மரணம் நம்மளுக்கு முழுகுதலாக இருக்கு என்று சொன்னதும் அந்த சகாவத் அரசனாக கூடியவன் ஊனின்றி உறக்கமின்றி நிப்பின்றி நிலைப்பின்றி அவன் தான் நாளுக்கு நாள் ரொம்ப மெலிந்து நலிந்து கொண்டிருக்கின்றான். அப்படி இருக்கின்ற அந்த சகாவத் அரசன் ஒரு நாளன்று அவன் மனதிலே நிம்மதி ஏற்படாதபடி இந்த ஊரையால் சுத்தி பார்த்து வருவோம் என்பதாக ஒரு கருத்த கம்பளியை தான் எடுத்து போர்த்தி கொண்டு அவனும் அவனுடைய சிப்பாய்மார்களுமாக
அவன் தான் அந்த ஊரை சுத்தி பார்த்து வர வேண்டிய நேரத்தில் பிரவனாக கூடியவனிடத்திலே அவனும் அவனுடைய கூட்டாளிகளுமாக தானே தனித்திருக்கும் போது இந்த சகாவத்தன் அரசன் வரக்கூடிய காட்சியை தானே கண்டு அவனை பார்த்து சொல்லுகின்றார்கள், யார் அங்கே போறது என்பதாக கொல் கொடுத்ததும் சகாவத்தரசன் சொல்லுகின்றான், நான் தான் சகாவத்தரசன் என்பதாக. இதை பிரவனுக்கு சொல்லுகின்றார்கள், அவனும் தானே கேட்டு ஓடி வந்து அரசனை தானே அரசன் என்று சொல்லியும் அரசன் என்று பாராதபடி பிரவனுடைய ஆட்கள் பிரவனுடைய முன்பதாகத்தான் அந்த சகாவத்தரசனுடைய சகாவத்தரசனை அந்த பிரவனுடைய ஆட்களாக கூடியவள் தானே கட்டிக்கொண்டு பிறருடைய முன்பதாக கொண்டு போய்விட்டதும் அந்த பிரவன் கேட்கின்றான், நீ யார் என்று. அப்பொழுது அவன் சொல்லுகின்றான், நான் சகாவத்தரசன் என்று. அதை நம்பாதபடி பிரவனாக கூடியவன் அவனுடைய உடைவாளைத்தானே உருவி சகாவத்தரசனைத்தான் வெட்டி ரெண்டு குண்டாகத்தான் இருந்துவிட்டு அதுக்கு அப்புறமாக பார்க்கும் போது அரசனுடைய உடையும் அவனுடைய நிலையும் தான் கண்ட பிரவனாக கூடியவனாக நாம் சகாவத் அரசனையே கொன்றுவிட்டோமே என்பதாக அந்த பிரவனும் பிரவனுடைய கூட்டத்தார்களுமாகத்தான் அந்த இடத்தை விட்டு எங்கே வருகின்றார்களேயானால் அரமனைக்கு வந்திடுவான் பொல்லாத பிறகுமே அரசனுட தருப்பாரிலே வந்து அய்யாசனம் மீதமர்ந்தான் சகாவத் அரசனுடைய அரமனைக்கு வந்து அவனுடைய அரியாசனத்திலே வந்து அமர்ந்ததும் அந்த கோட்டையில் உள்ள ஜனங்கள் சிப்பாயிமார்கள் மற்றவர்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள், பிரவுன் திடீர் என்பதாக வருகின்றானே என்றாலும் அவன் மீது யாருக்கும் எந்தவித சந்தேகம் இல்லை. காரணம், அவன் அந்த அரசனுடைய மெய்காப்பாளராக இருந்ததுனால எது முக்கியமான வேலையாக வந்திருக்க கூடும் என்று எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்க பிரவுன் அரசனுடைய அரியாசனத்திலே போய் அமர்ந்து கிரீடத்தை தூக்கி தலையிலே வைத்துக் கொண்டு, இனி நான் தான் இந்த ஊருக்கு மிசர் நாட்டுக்கு அரசனாக இருப்பேன், நீங்கள் எல்லாரும் எனக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று பிரவுன் கட்டளையிட்டான். இதை கேட்ட ஒரு சில பேர்கள் அந்த பிரவுனை தான் கொல்வதற்காக அவன் மீது கோபமடைந்து எதிர்க்கக்கூடிய நேரத்தில் பிரவுனாக கூடியவன் அரசனுடைய கஜானாக்களை எல்லாம் திறந்து பொன் பொருள்களை தான் அள்ளி வந்தவர்களுக்கெல்லாம் மாறி மாறி வழங்கி விடுவான். அந்த ஊரில் உள்ள ஜனங்களுக்கு வந்தது அறிய அரசனையும் பார்த்து சிந்தையும் மகிழ்ந்து விடுவான். அரசனையும் பார்த்து சிந்தை நல்ல மகிழ்ந்து விடுவான். அந்த நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்தார்கள், பிரவுனுடைய ஒரு தர்மமும் அவன் செய்யக்கூடிய அந்த குழையும் அவன் புன்பொருள்களை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்கிறதையும் பார்த்த அந்த நாட்டு மக்கள், இவர்தான் நம்ம நாட்டுக்கு பொருத்தமான அரசர் என்பதாக போற்றி புகழ்ந்தவர்களாக தன்னுடைய அந்த நாட்டு மக்களை எல்லாம் தன் கை வசப்படுத்தி கொண்டு பிரவுன் மிசர் நாட்டுக்கு அரசனாக ஏற்படுத்தி அரசனாக அமர்ந்து விட்டார். அந்த நாட்டிற்கு மன்னராக அமர்ந்து விட்டான். இதை பார்த்த அந்த நாடு நகரத்தில் உள்ள எல்பர்களும் தானே பிரவுனையும் அரசனாக ஏற்றுக்கொண்டார்கள். இவ்விதமாக பிரவுன் மிசர் நாட்டினுடைய அதிபதியாக அரசனாக இருந்து வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் பிரவுனுடைய அரமனையில் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்கார பெண்மணி சொல்லுகின்றாள், அதாவது அரசன் அவர்களே, இன்ன பேருடையவருடைய மகள் ஆசியா என்று சொல்லக்கூடிய பெண்மணி ரொம்ப அழகானவர்கள், ரொம்ப தெளிவானவர்கள், நல்ல குணமுடையவர்கள், நல்ல பண்புடையவர்கள், அப்பேர் கொண்ட ஒரு அழகான பெண்ணை நாங்கள் இதுவரைக்கும் எங்கே நாங்கள் காணவில்லை, ஆகையினால் உங்களுக்கு ஒரு பொருத்தமான பெண் என்று சொல்ல, இதை கேட்ட அந்த பிரவுன் சொல்லுகின்றான், அப்படியா, அப்படியானால் அந்த பெண்ணுடைய தகப்பனை
அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று உத்தரவு கொடுக்க, அதன்படி ஆசியாவுடைய தகப்பனாரை தானே போய் அழைத்துக் கொண்டு வந்து ஃபிரவுனுடைய முன்பதாகத்தானே நிறுத்த, அதை பார்த்து அந்த ஃபிரவுன் கேட்கின்றான், ஓய் பெரியோரே, உம்முடைய மகள் அந்த ஆசியா என்று சொல்லக்கூடிய பெண்ணை நீர் நல்ல சீனத்தாக்கி அழகாக்கி நல்ல உடுப்புகளைத்தான் அணிய செய்து உன்னுடைய மகளை அழகுபடுத்தி என்னுடைய அரண்மனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கட்டளைகள் இட்டிடுவான். அனுப்பி வைக்க வேண்டும் என்று கட்டளைகள் இட்டிடுவான். இதை கேட்டு பெரியவரும் மனதில் வருத்தங்கள் கொண்டிடுவான். அது இதை கேட்டு பெரியவரும் வார்த்தையை கேட்ட அந்த பெரியவர் மனதிலே ரொம்ப வேதனைப்படுகின்றார். ஆஹா, மோசம் போய்விட்டது. நம்முடைய மகளை இந்த ஃபிரவுன் கல்யாணம் முடிப்பதற்காக வேண்டி ஆசைப்படுகின்றானே, எண்ணப்படுகின்றானே என்று அந்த பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள். அரசனே, என்னுடைய மகள் உனக்கு ஒரு உகந்தவர்கள் அல்ல. நீ நினைப்பதை போன்று அந்த பெண்மணி உனக்கு தகுதியானவர்கள் அல்ல என்பதாக அந்த பெரியோர் சொன்னதும் அதை கேட்ட அந்த பிரவுன் சொல்லுகின்றான், தகுதியா தகுதி இல்லையா என்பதை பற்றி நான் பார்த்துக் கொள்கின்றேன். ஆகையினால அந்த பெண்ணை நீங்கள் என்னுடைய இடத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று ரொம்ப கோபமாக கட்டளையிட்டான். அவனோ நாட்டுக்கு அரசன், அதிலையும் பெரிய, அதாவது கொடூரக்காரன், கொடுமையாளன், கோபக்காரன். அதை பார்த்து அந்த பெரியவர்கள் எதுவுமே பேச முடியாதபடி தன்னுடைய வீட்டுக்கு விரைந்து சென்று தன்னுடைய அன்பு மகளைத்தான் எப்ப அழைத்து சொல்லுகின்றார்கள், என்னுடைய அருமை கண்மணியான மகளே, ஆசியாவே, உன்னை சீனத்தாக்கி அழகாக்கி உன்னுக்கு உயர்ந்த உடுப்புகளை உடுத்தி புறவனுடைய இடத்துக்கு உன்னை அனுப்பும்படியாக சொல்லி இருக்கின்றானே அம்மா, கட்டளை வந்திருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று சொல்ல. இதை கேட்ட அந்த ஆசியாம் மரம்ப மனதிலே வேதனைப்பட்டு சொல்லுகின்றார்கள், தந்தையே, எனது அருமை தகப்பனே. ஆனால் அதே நேரத்தில் அவனோ காபரானவன், ரொம்ப கொடுமையானவன், அப்பேர் கொட்ட அநியாயக்காரனுக்கு என்னை மனைவியாக நீங்கள் அனுப்புவதற்கு ஒப்புக்கொண்டு விட்டீர்களே. ஒரு ஏழையான ஒரு, அதாவது ரொம்ப ஒரு பாவமான ஒரு மூமீனுக்கு என்னை கல்யாணம் முடித்து கொடுத்தால் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வேனே. அப்படி இருக்க அந்த பிரவுனுக்கு நீங்கள் என்னை போகின்றீர்களே என்று நான் வேதனைப்படுகிறேன் என்று சொல்ல, இதை கேட்ட அந்த பெரியவர் சொன்ன, அம்மா, அது மட்டுமல்ல, ஆனால் அதே நேரத்தில் நான் இதை மறுத்தாலோ கொடுக்க முடியாது என்று சொன்னாலோ அவன் பெரிய கொடுமைக்காரன், அநியாயக்காரன், அதனால நம்முடைய குடும்பத்துக்கெல்லாம் பெரிய ஆபத்து ஏற்படும் அம்மா. ஆகையினால நீங்கள் இதற்கு எதுவுமே நீங்கள் பேசக்கூடாது, சம்மதிக்க வேண்டும் என்று தன்னுடைய மகளுடைய சம்மதத்தை தானே தெரிந்து சம்மதத்தை தானே முடித்து மீண்டும் அந்த புராணத்தில் வந்து சொல்லுகின்றார், புரோகனே, மன்னனே, என்னுடைய மகள் அதாவது உன்னுடைய விருப்பப்படி சம்மதமாய் வாக்கப்பட வேண்டுமானால் நீ மகர் கொடுக்க வேண்டும், மகர் கொடுக்க வேண்டும். இது எங்களுடைய மார்க்கத்தில் உண்டான ஒரு சட்டம் என்று சொன்னதை இதை கேட்ட அந்த பிரவன் சொல்லுகின்றான், பெரியோரே, மகர் கொடுப்பதோ அல்லது அந்த பெண்ணுக்கு வேண்டிய பொன்பொருளை கொடுப்பதோ அது என்னை பொறுத்த விஷயம். ஆகையினால எனக்கு பொருத்தமான அந்த பெண்ணை வைத்துக் கொள்வேன், இல்லைன்னா திரும்ப அவருடைய வீட்டுக்கு அனுப்பி வைத்து விடுவேன், அந்த பெண்ணை நீ அனுப்பி என்று ரொம்ப கோபமாக கட்டளையிட்டான். உடனே அந்த பெரியவர் வீட்டுக்கு வந்த ஆசியா உமா ரொம்ப அழகாக்கி சீனத்தாக்கி அவர்களைத்தான் அழைத்துக் கொண்டு பிரவனுடைய அரண்மனைக்கு சென்றதும் அந்த பிரவன் சிம்மாசனத்தில் இருக்கின்ற அவன் ஆசியா உமாவுடைய அழகையும் ஒளிவியும் தெளிவியும் தானே கண்டவன், அப்படியே மதிமயங்கி மெய்மறந்து அவர் சிம்மாசனத்தை விட்டு கீழிறங்கி ஆசியாவுடைய முன்பதாக எதிர் சென்று வந்திடுவார். ஃபிரவுனும் எதிர் சென்று அழைத்திடுவார், ஃபிரவுனும் எதிர் சென்று அழைத்திடுவார். ஆசியாவின் அழகை பார்த்த அவன் முன்பதாக சென்றிடுவான், அழகை பார்த்த முன்ப
உண்பதாக ஆசியாம்மாவுடைய உண்பதாகத்தானே சென்று அவங்களுடைய பேரழகை கண்டு ரொம்ப மனதிலே சந்தோஷம் ஏற்படுத்தி அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவனுடைய அந்தப்புறத்திலே கொண்டு போய் வைத்துக் கொண்டு வேண்டுமான பொன்பொருள்களையும் வேண்டுமான ஆபரணங்களையும் கொடுத்து சந்தோஷப்படுத்தி வைத்தாராம் அவருடைய தாயர்களுக்கு. ஆகவே இப்படியாக பிரவனாக கூடியவன் ஆசியா அம்மாவைத்தான் இணைத்து பாதுகாத்து வரும்போது, ஆனால் அதே நேரத்தில் அந்த ஆசியாவுடைய பேரழகை கண்டு மயங்கி அந்த பிராவன் அந்த ஆசியா உம்மாவுடைய தனித்திற்கு இருக்கின்ற அவங்களுடைய இல்லத்திற்கு அவங்களுடைய அரமனைக்கு சென்று அவர்களோடு அவன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று ஆசித்து செல்வானே. ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானவத்தால் ஆண்டவனுடைய ஒரு கிருபையை கொண்டும் அவருடைய ஒரு நிலையை கொண்டும் அங்கு எப்பேற்கோற்ற ஒரு நிலைமை ஏற்படுமே. ஆனால் ஆசியா உம்மா அவர்களை அவனுடைய கை கொண்டு தீண்ட முடியாது. அது மட்டுமல்ல, அவன் குடும்ப வாழ்க்கையில் அவன் அதாவது மனதிலே நினைத்து அவர்களோடு வாழ வேண்டும் என்பதாக அவங்க இருக்க வேண்டிய இடத்திற்கு சென்றார், அந்த புறத்திற்கு சென்றார், அவனுடைய கை கால்கள் எல்லாம் சோர்ந்து தளர்ச்சி ஆகிவிடும். அவனுக்கு ஆண்மை இல்லாத முறையிலே இந்த நிலைக்கு அவன் ஆளாக்கப்படுகின்றான். இது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை, அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. ஆகையினால ஆசியா உம்மாவை அவன் தீண்டவே முடியாது இந்த நிலையிலே. ஆனாலும் அவனுடைய மன திருப்தி என்னவென்றால் ஆசியாவுடைய அழகை பேரழகை பார்த்து பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கின்றான், மன நிறைவுபட்டுக் கொண்டிருக்கின்றான். இப்படி அந்த ஃபிரௌனுடைய வாழ்க்கையை நடந்து வருகின்றது. அப்படி வர வேண்டிய காலத்தில் ஆனால் அதே நேரத்தில் இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் அவனுடைய கிளைகளுக்கு கிபித்திகள் என்றும், ஆனால் அதே நேரத்தில் இந்த ஃபிரௌனுக்கு நேர் எதிரியாக வரக்கூடிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தார்கள் பனி இஸ்ராயல்கள் என்றும் வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது. ஆனால் பனி இஸ்ராயல்கள் என்று சொன்னால் இந்த கிபித்திகளுக்கெல்லாம் அவங்க உங்களுடைய வீட்டுகளில் வீட்டு வேலை செய்வதும், அதாவது ஆடு மாடுகளை மேய்ப்பதும், காடுகளில் வேலை செய்வதும், தண்ணீர் அழைப்பதும், விறகு வெட்டுவதும், இது போன்று உள்ளான ஒரு தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த பனி இஸ்ராயலுடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள். கூலிக்காரர்களாக வைத்து ரொம்ப கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றான் இந்த பிரவனுடைய கூட்டத்தார்கள், அந்த கிபித்தி கூட்டத்தை சார்ந்தவர்கள். அதே நேரத்தில் ஆனால் இந்த பனி இஸ்ராயல்களுடைய கூட்டத்தில் ரொம்ப கொடுமையும் நாளுக்கு நாள் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அநியாயமும் இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாது. இந்த நிலையிலே அந்த பனி இஸ்ராயல்களாக கூடியவர்கள் அந்த பனி இஸ்ராயலுடைய குடும்பத்தை சார்ந்த அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ரொம்ப மனதிலே கஷ்டப்பட்டவர்களாக வேதனைப்பட்டவர்களாக வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில், ஆனால் இந்த பிரவனாக கூடியவன் பனி இஸ்ராயல்களுடைய கூட்டத்தில் இன்றும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தகப்பனார் இம்ரான் என்று சொல்லக்கூடியவர்களே அந்த பிரவுன் தானே அழைத்து வரும்படியாக உத்தரவு கொடுக்கின்றான். அதுபோன்று அந்த இம்ரான் என்று சொல்லக்கூடியவர்கள், இம்ரான் யாராக இருக்குமே ஆனால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தகப்பனாராக இருக்கும். ஆனா அவங்களுடைய ஒரு கிளையினுடைய பாரம்பரியம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து யாக்கூபு இப்ராஹிம் நபியினுடைய வம்சத்திலிருந்து வந்தவர்களாக இருக்கும். அப்படி அந்த இப்ராஹிம் நபியினுடைய வம்சத்தை தொட்டு வந்த அதான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மக்களில் நின்றும் அவங்களுடைய வம்சத்தில் நின்றும் வந்த அந்த பனி இஸ்ராயல் கிளையில் உண்டான இந்த இம்ரான் என்று சொல்லக்கூடியவர், அந்த இம்ரான் தன்னுடைய அதாவது கூட்டத்தார்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக இருக்கக்கூடியதை பார்த்த அந்த பிரவுன் அவன் நினைக்கின்றான், நாமல் பனி இஸ்ராயலுடைய கூட்டத்தார்களுக்கு ரொம்ப கொடுமையும் ரொம்ப அநியாயம் செய்துவிட்டோம், ஆகையினால அதற்கு பகரமாக அந்த இம்ரான் என்று சொல்லக்கூடியவர்களை நம்முடைய அருகாமையிலே அழைத்து அவருக்கு நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுத்து நாம் பாதுகாக்க வேண்டும் என்று இம்ரானை அழைத்து வரும்படியாக செய்து பிரவுன் சொல்லுகின்றான், ஓ இம்ரான் அவர்களே, நீங்கள் என்னுடைய அரமனையில் என்னுடைய அருகாமையில் எனக்கு பாதுகாப்பாக எந்த நேரம் இருக்க வேண்டும் என்று உத்தரவு தான் கொடுத்தார். பிரவுன் அரசன் உத்தரவு தான் கொடுத்தார். என் அருகில் இருக்க வேண்டும் என்ற கட்டளையை ஏற்க வேண்டும்.
அவன் சொல்லுகின்றான், இம்ரான் அவர்களே என் அருகிலே நீங்க இருக்கணும், என்னுடைய கட்டளையை இட்ட கட்டளை நீங்கள் செய்ய வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அந்த ஃபிரௌன் சொல்லுகின்றான். அதை கேட்ட இம்ரான் அவர்களும் சந்தோஷப்பட்டு உன்னுடைய ஆணையின்படி நான் உனக்கு பணி செய்கிறேன், வேலை செய்கிறேன் என்று ஒப்புக்கொண்டார்கள். இந்த விதமாக இம்ரான் ஆகக்கூடியவர்கள் அந்த ஃபிரௌனுடைய அருகாமையில் இருந்து அவர்களுக்கு தானே பணி செய்து கொண்டு வருகின்றார்கள். இந்த விதமாக தான் அவர்கள் வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் ஒரு நாள் அன்றி அந்த ஃபிரௌனாக கூடியவன் அவனுடைய அரண்மனையிலே நித்திரையாயிருக்கும் போது அந்த பொல்லாத திருகுணமே காண ஒன்றி கண்டிடுவான், காண ஒன்றி கொடியோரான திருகுணமே கொடியோரான என்னதொரு கனவு கண்டான் அந்த இரவான நேரம் அதில் இந்த ஃபிரௌன் ஒரு நாள் அவனுடைய அரமனையிலே நித்திரையாக சிம்மாசனத்திலே அரியாசனத்திலே அதாவது அவன் அமர்ந்திருக்கின்ற அந்த ஃபிரௌன் ஒரு நாள் அன்று அவனுடைய வீட்டில அவனுடைய பஞ்சநமத்திலே படுத்து நித்திரையாகி கொண்டிருக்கும் போது அவன் ஒரு கனவு காணுகின்றான். என்ன கனவு காணுகின்றான்? பயங்கரமோ அப்படி ஒரு கனவு. பைத்துல் முகத்தீஸ் என்று சொல்லக்கூடிய பட்டணத்தில் நின்றும் அந்த பள்ளியில் நின்றும் ஒரு பயங்கர நெருப்பாக கூடியது அவனுடைய கண்ணுக்கு முன்னாலே வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வந்த நெருப்பாக கூடியது அவனுடைய கிளையார்கள் அந்த கிபித்தி கூட்டத்தார்களையும் அவனுடைய வீடு வாசல்களையும் அரண்மனைகளையும் பயங்கரமான தீப்பெற்றித்தான் எரிந்து அழிந்து போகும்படியாக கண்ணால கண்டிடுவான் திருவாரூரும். அந்த பொல்லாத கனவை கண்டு திருவோனுமே அந்த பொல்லாத கனவை கண்டு திருவோனுமே அந்த ஃபிரௌன் இது போன்ற ஒரு பயங்கரமான கனவை காணுகின்றார். பைத்துல் முகத்தீஸ் பட்டணத்தில் இருந்து பெறப்பட்ட அந்த பயங்கர நெருப்பாக கூடியது மிசர் நாட்டுக்குள் வந்து அந்த கிபித்தி கூட்டத்தார்களையும் அவனுடைய குடும்பத்தார்கள் அவனுடைய வீடு வாசல்களையும் அரண்மனைகளையும் எல்லாத்தையும் அழிக்கும்படியாக ஒரு கனவை கண்டார். கனவை கண்ட ஃபிரௌனாக கூடியவன் பதறி முழித்திடுவான் ஃபிரௌனும் எழுந்திடுவான். இப்படி நாம் ஒருபோதுமே கனவொன்றும் கண்டதில்லை. நாம் இப்படி எப்பவும் கனவு கண்டதில்லையே, இது போல உள்ள கனவு நாம் பார்த்ததில்லையே, இது ஒரு பயங்கரமான ஒரு கனவாக இருக்கிறது என்பதாக நினைத்த அந்த ஃபிரௌனாக கூடியவன் உடனே யாரை அழைக்கின்றானால் கணக்கு பார்க்கக்கூடியவர்கள் வான சாஸ்திரக்காரன் பூமி சாஸ்திரக்காரன் இது போல் உள்ள அதாவது எல்லா ஆராய்ச்சி பண்ணக்கூடியவன் வானசாஸ்திரத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவன் பூமி ஆராய்ச்சி பண்ணக்கூடியவன் நட்சத்திரனை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவன் சூரியனை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவன் சந்திரனை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவன் இது போன்று மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பெரிய பெரிய வல்லுநர்களை எல்லாம் அழைத்தார். அரமனையிலே வந்து இருக்க செய்து அவர்களுக்கு வேண்டிய மரியாதை செய்து புராணம் சொல்லுகின்றான். ஓ ருஜூமிகளே, நான் ஒரு கனவு கண்டேன், செய்தி ஒன்று உங்களுக்கு சொல்ல போகின்றேன். அதாவது நான் படுத்திருக்கும் போது இது போன்ற ஒரு பயங்கரமான ஒரு கனவை கண்டேன். பைத்துல் முகத்தீஸ் பட்டணத்தில் நின்றும் ஒரு பள்ளியில் நின்று ஒரு பயங்கரமான நெருப்பு துண்டானது வந்து மிசர் நாட்டில் என்னுடைய அதனை குறிப்பாக கிபித்திகளுடைய கூட்டத்தை கிபிதிகளுடைய வீட்டை கிபிதிகள் ஆகிய எங்களுடைய அரமனைகளை எல்லாம் அழித்து போடும்படியாக
பயங்கரமான ஒரு கனவு கண்டேன். இந்த கணவனுடைய பொருள் என்ன, இந்த கணவனுடைய தாற்பரியம் என்ன சொல்ல என்று சொல்ல, இதை கேட்ட அந்த ருஜுமிகள் அந்த சாஸ்திரக்காரர்கள் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும் என்று கேட்டாங்க. அதுபோலதான் அவங்களுக்கு அவகாசம் கொடுத்தார்கள். அவகாசம் கொடுத்ததின் பின்பு அந்த ருஜுமிகளை எல்லாம் மீண்டும் ஒன்று கூட்டி அந்த பிராமன் கேட்கின்றான், கனவுக்கு பொருள் என்ன சொல்லுங்கள் என்று சொல்ல, இனி கேட்ட அந்த ருஜுமிகள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், மன்னனே பிராமனே, அதாவது நீ கண்ட ஒரு கனவனுடைய ஒரு பொருள் என்னவாக இருக்குமே ஆனார், இன்னும் சிலது காலத்தில் சிலது நாளையில் பனி இஸ்ராயல் உடைய கூட்டத்தில் நின்றும் ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளையினுடைய கையினால உனக்கு அழிவு இருக்கின்றது, மோசம் இருக்கின்றது. அந்த பிள்ளையினுடைய கையினால் உன்னுடைய நாடும் அழியும், உன்னுடைய நகரமும் அழியும், அதுல நீயும் அழிவாய் என்பதாக சொன்னார்கள் என்று அந்த ருஜீமிகள் சொன்னாங்க. சொன்ன உடனே அவனுக்கு பெரிய கோபமும் அடங்காத ஆத்திரமும் கொண்டு அதுல ஆயிரக்கணக்கான அதாவது ருஜீமிகளை அடிச்சு கொண்டிருக்கான். சுபஹான் அல்லாஹ், எவ்வளவு பெரிய கோபம்னு பாருங்க. அப்படி இருக்கும் போது அவன் சொல்லுகின்றான், ருஜீமிகள் நீ என்ன செய்தாலும் சரி, நீ எதை சொன்னாலும் சரி, நடக்க போகிறது என்று சொன்னான். சொன்ன உடனே இதை கேட்ட அந்த ஃபிரௌன் சொல்லுகின்றான், அப்படியானா ஆணும் பெண்ணும் அதாவது வீட்டுல ஒன்று கூடி இருந்தா தானே அந்த குழந்தை பிறக்கும் என்பதாக நினைத்த அவன், அப்படி ஒரு குழந்தை பிறக்காம இருப்பதற்காக வேண்டி அதாவது கர்ப்பமுடைய பெண்கள் யாராக இருக்காங்க அம்புடு பேரை கொதுங்கன்னு சொல்லி உத்தரவு கொடுத்தான். யார் இந்த பிராவன், அதாவது அப்படி ஒரு குழந்தை பிறக்க கூடாது, பெண்கள் யார் யார் கர்ப்பஸ்திரீகளாக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் அழைத்துக் கொண்டு வந்து அந்த கர்ப்பிணி பெண்களை கொல்லுங்கள் என்று உத்தரவு கொடுத்தார். சுபஹான் அல்லாஹ். இப்படி செய்தார்கள். அது மட்டுமல்ல, அதாவது பிறந்த ஆண் குழந்தை பிறந்த அந்த குழந்தை உடனே கொன்று விடுகிறது. யாருடைய கூட்டத்தில், பனீஸ்ராயலுடைய கூட்டத்தில் உண்டான ஆண் குழந்தை பிறந்த அந்த குழந்தையை கொன்று விடுகிறது, கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் அவங்களை வெட்டி விடுகிறது. அப்படி எத்தனையோ 70,000 குழந்தைகளை கொண்டிருக்கின்றான் என்று சரித்திரத்திலே சொல்லப்படுகின்றது. இன்னும் 12,000 பெண்களை கொண்டிருக்கிறான் என்பதாக வரலாற்றில் சொல்லப்படுகின்றது. அப்ப இதையெல்லாம் பார்த்து அவனுடைய கூட்டத்தார்கள் சொன்னாங்க, இப்படி எல்லாம் செய்து கொண்டிருந்தா நம்முடைய வீட்டில வேலை செய்வதற்கு ஆளே இல்லாமல் போய்விடும், இல்லாமல் போய்விடும் என்று சொன்ன உடனே இதை கேட்ட புறான் சொன்ன, அப்படியானா அதாவது ஒரு வருஷத்துக்கு பிறக்க வேண்டிய குழந்தை புறம் விட்டு மறு வருஷம் குழந்தை பருசு பிறக்கக்கூடிய குழந்தைய கொண்டு போடு என்று இப்படி கட்டளையிட்டார். இப்படி சில நாள் நடந்து வரும்போது ஒரு நாள் அன்று அந்த நுஜீமிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பிராமனுக்கு சொல்லுகின்றார்கள், அந்த குழந்தை ஜனிக்கக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது, இந்த நாள் இன்ன இரவென்று அந்த குழந்தை ஜனிக்க போகிறது என்று சொன்னதும் இதை கேட்ட அந்த பிராமனாக கூடியவனுடைய மனதிலே ரொம்ப வருத்தமும் மனதிலே ரொம்ப வேதனை அடைந்து சொல்லுகின்றான், அப்படியான அந்த குழந்தை பிறக்க கூடாது, பிரிச்சிடணும், ஆகையால் ஆண் பெண்ணு சேர்ந்திருந்தா தான் அந்த குழந்தை பிறக்கும் என்பதாக நினைத்த அந்த பிராமன் கட்டளை இடுகின்றான். இந்த ஊரில் உண்டான அந்த பனி இஸ்ராயலுடைய கூட்டத்தை சார்ந்த பெண்களை எல்லாம் ஒரு இடத்திலே கொண்டு போய் அழைத்து விடுங்கள், கணவன் வேறு மனைவி வேறையாக அழைத்து விடுங்கள், ஆண்களை எல்லாம் தான் தனித்தவர்களே ஒரு பக்கமாக அழைத்து விடுங்கள் என்பதாக ஆணையும் பெண்ணையும் தான் தனித்தனியாக பிரித்து வைத்து விட்டான். அப்படி பிரித்து வைத்து பாதுகாத்து வரும்போது பாதுகாத்து வரக்கூடிய நேரத்தில் அந்த பனி இஸ்ராயலுடைய கூட்டத்தை சார்ந்த அந்த பெண்கள் எல்லாம் தனித்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் போது இன்ன நாள் இன்ன கிழமை என்பதாக குறிப்பிடப்பட்டது. அந்த குறிப்பிடப்பட்ட நாள் வந்தவுடனே அந்த பிராவனும் பிராவனுடைய கூட்டத்தை சார்ந்தவர்களும் ரொம்ப பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கும் போது நபி மூசாவுடைய தகப்பனார் இம்ரான் ஆகக்கூடியவர்கள் அந்த பிராவனுக்குத்தானே ரொம்ப நெருக்கமான முறையில் இருக்கும் போது அவன் சொல்லுகின்றான், நெருக்கமாக நண்பராக துணைவராக தோழராக இருந்து வருகின்றான். அப்போ அந்த பிராவன் சொல்லுகின்றான், இம்ரான் அவர்களே, நீங்கள் என்னை விட்டு கொஞ்சமாகிலும் பிரிந்து விடக்கூடாது,
பிரியா இப்படி பிரிஞ்சு போகக்கூடாது, எனக்கு நீங்கள் எப்பவும் பாதுகாப்பாகவே இருக்க வேண்டும் என்று அருகிலே வைத்துக் கொண்டு அந்த புறவனாக கூடியவன் தான் அவனுடைய படுக்கையில் தான் படுத்து நித்திரையாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் வல்ல அல்லா ஜல்லஷானவுத்தால ஆண்டவனுடைய ஒரு நாட்டப்படி அவனுடைய ஒரு குதிரத்தின்படி, அதாவது அல்லாஹ் சொல்லுகின்றான், எவ்வளவு கட்டுப்பாடு விதித்தாலும் எப்படி ஆண்களை வேற பெண்களை வேற பிரித்தாலும் காவல்காரர்களை வைத்து காவல் காத்தாலும் நாம் நாடியபடி குழந்தையை தரிபாடாக்கி வைப்போம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அதன்படி ஆனால் அந்த பிராவனுக்கு ஒரு ஆழ்ந்த நித்திரையை நாம் கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப பிராவன் அவனுடைய படுக்கையில் தானே அவன் நித்திரையாகி கொண்டிருக்கின்றான். அப்படி நித்திரையாகி கொண்டிருக்க வேண்டிய அந்த இரவு தான் மூசா நபி ஜனிக்க வேண்டும், தாயுடைய வயிற்றிலே அவர்கள் அமலாக வேண்டும். அப்படி இருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் ஜல்லஷானவத்தால் ஆண்டவனுடைய ஒரு கிருபியை கொண்டு, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே வந்து இறங்கி, அதே நேரத்தில் மலக்குகளும் வந்து ஒன்றாகத்தானே வந்து இறங்கி, இந்த காவல் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இம்ரானுடைய மனைவி அவங்களுடைய வீட்டிலே தனித்திருக்கின்றார்களே, அவர்களை போய் இம்ரான் அதாவது பிரானுடைய அரமனைக்கு தூக்கி கொண்டு வந்து விட்டார்கள். சுபஹான் அல்லாஹ், சரித்திரத்திலே குறிப்பிடப்படுகிறது இம்ரானுடைய மனைவியை மலக்குகள் சென்று அவர்களை அழைத்துக் கொண்டு பிரானுடைய அரமனையில பிரானுடைய படுக்கைக்கு பக்கத்தில் அந்த இம்ரானுடைய மனைவியை கொண்டு வந்து நிறுத்தினார்களாம். சுபஹான் அல்லாஹ், அப்படி நிறுத்திய உடனே இம்ரான் பார்க்கின்றார்கள் தன்னுடைய மனைவி தான் இருக்க வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கின்றார்கள். இதை கண்டதும் அவருடைய மனம் மாறுகிறது, அவங்களுடைய முகத்தை பார்த்ததும் சந்தோஷப்படுகின்றார்கள். அதே நேரத்தில் எல்லா வல்ல அல்லாஹ் ஜல்லஷானவுத்தால ஆண்டவன் நாடியபடி நடத்தக்கூடியவன், அவன் ஆக்க வல்லவன், அழிக்க வல்லவன், அவனுடைய ஒரு குதிரத்தை கொண்டு எந்த முறையில நம்முடைய மூசா நபியை தரிபாடாக்கி வைக்க வேண்டுமோ அதற்கு வல்லமையுடைய ரப்புல் ஆலமீன் ஆண்டவர் சொல்லுகின்றான், நாம் அந்த பிரவுனுடைய மனைவியே பிரவுனுடைய மனையில வைத்தே பிரவுனுடைய விரிப்பில் வைத்தே, அதாவது மூசாவை அவங்களுடைய தாயாருடைய வயிற்றில் நாம் ஜனிக்க செய்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறோம். அதுபோல அந்த பிரவனுடைய படுத்து நித்திரையாகி கொண்டிருக்கின்ற அவனுடைய துயிலாடையை தானே எடுத்து விரித்து பிரவனுடைய பக்கத்தில் அவனுக்கு மறைவாகத்தானே நின்று கொண்டு அந்த இம்ரானும் இம்ரானுடைய மனைவியாகிய அந்த இரண்டு பேர்களையும் தான் அல்லாஹ் ஜல்லஷானவுத்தால ஆண்டவன் ஒன்று கூடும்படியாக செய்தான். அன்று இரவு அதாவது பிரவனுடைய அரண்மனையில் வைத்து இம்ரானுடைய மனைவியாக கூடியவர்கள் மூசாவுடைய தாயார் அவங்களுடைய வயிற்றிலே அல்லாஹ்வுத்தால ஆண்டவன் ஹமலாக்கி வைத்திடுவார். மூசா நபி தங்களை ஹமலாக்கி வைத்திடுவார், கருமாக ஜனிக்க செய்தார் அந்த உருவமில்லா இறையவனும், கருமாக ஜனிக்க செய்தார் அந்த உருவமில்லா இறையவனும். சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் ஜல்லஷானவுத்தால ஆண்டவன் அவனுடைய குதிரத்தை கொண்டு அவனுடைய வல்லமையை கொண்டு ஃபிரானுடைய அரமனைக்குள்ளேயே மூசா நபியை தாயுடைய கர்ப்பத்தில் அல்லாஹ் அமலாக்கி வைத்தான். அவனுடைய துயிலாடியில் வைத்தே அந்த மூசா நபியை தாயுடைய கர்ப்பத்திலே கருவாக ஜனிக்க என்று சொல்லக்கூடிய பெண்மணி அமலானார்கள். உடனே மலக்குகள் தான் தூக்கி கொண்டு போய் அவங்களுடைய வீட்டில விட்டு விட்டார்கள், வீட்டில விட்டு விட்டார்கள். அதே நேரத்தில் நித்திரையாகி கொண்டிருக்கின்றவன் பதறி மூழித்திடுவான் பக்கத்திலே பார்த்திடுவான், பதறி மூழித்திடுவான் பக்கத்திலே பார்த்திடுவான். இம்ரானை பார்த்ததுடன் அவன் மனதிலே நினைத்திடுவான், அவர் மனதிலே நினைத்திடுவார்.
விழித்து பார்த்தவுடனே இம்ரான் பக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை கண்ட பிறகு அவனுக்கு மனதில் ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே இவர்தான் உண்மையான பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்று ரொம்ப சந்தோஷமாகத்தான் இருக்கும் போது அந்த காலை பொழுது உதயமான உடனே அந்த நுஜூமிகள் ஓடி ஓடி வருகின்றார்கள். அதான் சாஸ்திரக்காரர்கள் எல்லாம் ஓடோடி வந்து பிரவனை தானே பார்த்து சொல்லுகின்றார்கள். பிரவனே கட்டளை எப்படி சொன்னமே, ஆகையினால் அந்த குழந்தை ஜனித்து விட்டது, குழந்தை ஜனித்து அமலாகிவிட்டது. சொன்ன உடனே அந்த பிரவனுக்கு ஏற்பட்ட ஒரு கோபம் இவ்வளவுதான் சொல்ல முடியாது. ஆகையினால் அருமை பெரியவர்களே, தோழர்களே, தாய்மார்களே, இதில் இருந்து நாம் சற்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரணம் என்னவென்றால், எவ்வளவு சாஸ்திரத்தை பார்த்தாலும் சரி, எவ்வளவு ஜோசியத்தை பார்த்தாலும் சரி, எவ்வளவு நம்ம அதாவது கணக்கு போட்டு பார்த்தாலும் சரி, நடக்கக்கூடிய காரியம் நடந்தே தீரும். சொல்லி அவனுடைய ஒரு அதாவது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை யாராலையும் தடுக்க முடியாது, மாற்ற முடியாது. இப்ப நம்ம வெளியே போகும்போது சவனம் பார்க்கும், கல்யாணம் முடிச்சு கொடுக்கும்போது சவனம் பார்க்கும், கல்யாணம் முடிச்சு கொடுக்கும்போது கல்யாணம் முடிச்சு கொடுக்கும்போது நேரம் பார்க்கும். ஆக என்னால பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொருத்தம் இருக்கான்னு பார்க்கும் சொல்லலாம், இப்படி எல்லாம் நம்ம பார்க்கமா இல்லையா? ஆக என்னால எவ்வளவு பொருத்தத்தை பார்த்தாலும், எவ்வளவு பார்த்தாலும் நடக்கக்கூடிய காரியம் நடந்தே தீரும். பாருங்க, அவன் எவ்வளவு ருஜுமி, ஆண்களை வேற, பெண்ணை வேற, அவங்களை வேற, இவங்களை வேற, எல்லாத்தையும் பிரிச்சு வச்சு பார்த்தான், அறுத்து பார்த்தான். ஆனாலும் அல்லாஹ்வுடைய நாட்டை மூசா ஜெனிக்க வேணும். இந்த பிறகு அவனுக்கு நாளைக்கு அவர் எதிரியாக நடத்த வேணும். அப்ப அதன்படி அல்லாஹ் தஆலா ஆண்டவனுடைய ஒரு கிருபையை கொண்டு அவனுடைய வீட்டிலேயே பிறவனுடைய அரமனையிலேயே நபி மூசாவை ஜெனிக்க செய்தான், கருவாய்க்கு வைத்தான். ஆகையினால் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, ஆகையினால இது பொருத்தம் அது பொருத்தம் இல்ல, அது பொருத்தம் இது பொருத்தம் இல்ல என்பதாக நம்முடைய மனதில் எவ்வளவு பெரிய ஒரு எண்ணத்தை வைத்திருந்த போதிலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை விட்டு யாரும் தப்பிக்க முடியாது, அவனுடைய நாட்டப்படி அது நடந்தே தீரும். ஆகையினால வரக்கூடிய விதியை யாராவது தடுக்க முடியாது. அல்லாஹ் மீது நம்பிக்கை வேண்டும். அல்லாஹ்வின் மீது நமக்கு நம்பிக்கையும் அளவு கடந்த ஒரு ஈமான்ல உறுதியும் வேண்டும். அதுக்கு மாறாக நான் நடப்போமையானால் நிச்சயமாக நம்முடைய நமக்கு ஏற்பட்டு போகும். ஆகையினால் அது போன்ற அந்த பிரானுடைய ஒரு எண்ணமாக கூடியது அவனுடைய மனதில் ரொம்ப வேதனை. குழந்தை ஜனித்து விட்டது என்பதாக சொல்லிவிட்டார்களே. இப்படி இருக்கும் போது ஆனா அந்த குழந்தை யார் வீட்டுல, எந்த வீட்டுல, யாருடைய வயிற்றுல ஜனிச்சிருக்கிறது தெரியாத, தெரியல. இப்படி இருக்கும் போது பாருங்களா, அதே போன்று அந்த குழந்தையும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு வருகின்றது. ஆனால் பிறவனுடைய கண்காணிப்பு அதை விட மேலாக வளர்ந்து வருகின்றது. இப்படியாகத்தான் இருக்கும் போது அல்லாஹ்வுடைய கற்பனையின்படி, அல்லாஹ்வுடைய ஒரு வல்லமையின்படி ஹமலாக இருக்கின்ற மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்துடைய ஒப்பனைப்படி ஒன்பது மாதம் ஹமலாக இருக்கும் போது, அதாவது ஃபிரௌனுடைய காவலர்கள் காமான், அவனுடைய மந்திரி மற்றும் அனைவர்களுமாக யாரார் ஹமல் உண்டாகியிருக்கிறார்கள் என்று வீடு வீடாக தேடி வருகிறார்கள். எங்க? பனி இஸ்ராயலுடைய தெருவீதிகளில். அப்படி தேடி வரும்போது ஒவ்வொரு வீடாகத்தான் போய் பார்த்து வருகின்றார். அப்படி வர வேண்டிய நேரத்தில் இம்ரானுடைய வீட்டுக்கும் வருகின்றார்கள், இம்ரானுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள். அப்படி வரும்போது அவங்க சொல்லுகின்றார்கள், இம்ரான் ஃபிரானுடைய அரமனையில் இருக்கிறாரு, அங்கே இருக்காரு, அவர் அங்க இருக்கும் போது அவர் வீட்டுல எப்படி குழந்தை ஜனிக்க முடியும் என்பதாக உடனே அங்க பாராதபடியே போய்விட்டார்கள். இப்படி போனதின் பின்பு ஆகவே ஆக மொத்தம் ஃபிரௌனுடைய ஒரு கொடுமையும் அவனுடைய ஒரு அநியாயமும் தான் தாங்க முடியாதபடி பனி இஸ்ராயலுடைய கூட்டத்தார்கள் எல்லாம் ஆரம்ப வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இம்ரானுடைய மனைவியாகிய மூசாவுடைய தாயாகி அவர்களுக்கு கர்ப்ப நோவுதான் ஏற்பட்டு ஒன்பது நாளிகை என்று சொல்லக்கூடிய அந்த 10 மாதம் தான் நிறைவு பெற்று அவங்களுடைய வீட்டில யாருக்கும் தெரியாதபடி, ஆனால் நபி மூசாவுடைய தாயார் கூட பிறந்த ஒரு சகோதரி என்றும்
ஆனால் அதே நேரத்தில் மூசா நபிக்கு கூட பிறந்த சகோதரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் அவங்களுடைய வீட்டில் இருக்கின்றது. அப்படி இருக்கும் போது குர்ப வேதனை தான் நீ ஏற்பட்டதின் காரணமாக அல்லாஹ்வுடைய அமரோர்களுடைய உதவி கொண்டும் அவனுடைய ஒரு வலுப்பம் கொண்டும் அந்த இரவு நேரத்தில் மூசா நபியினுடைய தாயார் அதாவது இம்ரானுடைய மனைவியார் அன்று இரவு அழகான ஒரு ஆண் குழந்தையை தானே பெற்றெடுத்தார். அந்த குழந்தையினுடைய ஒரு வஜீகரமும் குழந்தையினுடைய தோற்றமும் குழந்தையினுடைய அழகும் அழகும் தெளிவும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அந்த தாயாக கூடியவர்கள் அழகான ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்தார்கள். அந்த பெற்ற மகனை பார்த்த அந்த தாயாக கூடியவர்கள் தான் மனம் சந்தோஷமாகி மகனைத்தான் எடுத்து முத்தி முகர்ந்திடுவார். கண்ணோட கண்ண வைத்தார் முத்தி முகர்ந்திடுவார். கண்ணோட கண்ண வைத்தார் மகனுடைய அழகை பார்த்து அந்த தாயாரும் மனம் மகிழ்ந்தார். மகனுடைய அழகை பார்த்து ரொம்ப மன மகிழ்ச்சி அடைந்த அந்த தாய் மனதிலே ரொம்ப துயரப்படுகிற ஆண்டவனே, ஆனா ஆண் குழந்தையே பிறக்க கூடாது, பிறந்தால் கொன்று விடுவான். இந்த ஒரு இக்கட்டான நேரத்தில் நமக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டது, ஆண் குழந்தையாக இருக்கிறது. இதை நாம் எந்த முறையில் பாதுகாக்க போகிறோம் என்பதாக அந்த யுஹானிதன் சொல்லக்கூடிய அந்த தாயவர்கள் மனதிலே ரொம்ப வேதனைப்பட்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் போது குழந்தை பிறப்பதற்கு 40 நாளைக்கு முன்பதாகவே மூசா நபியினுடைய தகப்பனார் இம்ரான் ஆகக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய பதவிக்கு ஆளாகிவிட்டார்கள் என்று வரலாற்றிலே குறிப்பிடப்படுகின்றது, சரித்திரத்திலே சொல்லப்படுகின்றது. நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் பிறப்பதற்கு 40 நாளைக்கு முன்பதாகவே அந்த இம்ரான் அல்லாஹ்வுடைய பதவிக்கு ஆளாகிவிட்டார்கள். இம்ரான் இறந்ததின் பின்பு 40 நாளைக்கு பின்பதாக மூசா நபி பிறக்கின்றார்கள். அப்படி பிறந்த அந்த குழந்தை எடுத்து வைத்து அந்த தாய் மனதிலே ரொம்ப வேதனைப்படுகின்றார். உன்னுடைய அழகையும் உன்னுடைய தெளிவையும் பார்ப்பதற்கு உனக்கு தந்தை இல்லாது போய்விட்டார்களே, தகப்பன் இல்லாது போய்விட்டார்களே, நான் எப்படி நான் உன்னை பாதுகாக்க போகிறேன்? அதாவது பிராமணனோ ஆண் குழந்தை பிறந்தது என்று தெரிந்தால் உடனே கொன்று விடுவானே, என்ன செய்வேன் என்பதாக அந்த தாயாக கூடியவர்கள் ரொம்ப தட்டு கட்டு தடுமாறி அந்த பிள்ளையை தான் வைத்து பாதுகாத்து வரும்போது ஒரு நாள் அன்று இந்த பிராமணனுடைய கொடுமைக்குத்தானே அஞ்சி குழந்தையை தானே அதாவது ரொட்டி சுடக்கூடிய ஒரு பெரிய மாவு பானைக்குள்ள குழந்தைய வச்சு மூடிட்டு இந்த அம்மா வெளியே போயிட்டாங்க. அப்படி வெளியே போயிட்டு வர வேண்டிய நேரத்தில் பிரவனுடைய கூட்டத்தார்கள் வீடு வீடாக தேடி வருகிறார்கள். எந்த வீட்டுல ஆம்பளை இருக்கு, எந்த வீட்டுல ஆம்பளை பிறந்திருக்குன்னு தேடி வர்றாங்க. வர்ற வழியில இந்த இம்ரானுடைய வீட்டுக்குள்ளேயும் வந்து நுழைஞ்சிட்டாங்க. அப்படி நுழையக்கூடிய நேரத்தில் அந்த மூசா நபியினுடைய சிறிய தாயார் இருக்கிறாங்களே அந்த சின்னம்மா, அவங்க பார்த்தாங்க, ஆஹா பிரவனுடைய கூட்டத்தார்கள் வருகிறார்களே, நம்ம பிள்ளைய பாத்துக்கிடுவாங்களோ என்னமோ தெரியவில்லை என்பதாக அந்த தாயாக கூடியவர்கள் உடனே அந்த பானையில் வைத்திருக்கின்ற அந்த குழந்தையை தான் எடுத்து கொண்டு போய் பெரிய கோதம்பு ரொட்டி சுடக்கூடிய தந்தூர் அடுப்புக்கு மேல கொண்டு போய் உள்ள கொண்டு வச்சுட்டாங்க. மாவோட அந்த குழந்தையும் வைத்து அந்த பானையோடு அந்த ரொட்டி சுடக்கூடிய அடுப்புக்குள்ள கொண்டு வைத்து விட்டார்கள். வயது விட்டு முன்னால தீ எரிந்து கொண்டிருக்கிறது. உடனே இந்த வேலைக்காரர்கள் சிப்பாய் மகளுடைய வேலைக்காரர்கள் உள்ளே வந்து எங்கும் பார்த்தார்கள், குழந்தை பிறந்ததற்குரிய எந்த அடையாளமும் இல்ல, அடுப்புல நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்த உடனே அவங்க பார்த்தாங்க, எங்க குழந்தையும் பிறக்கல பிள்ளையும் இல்லையே, பிள்ளையும் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. அப்படி வெளியே போய் கொண்டிருக்கும் போது மூசாவுடைய தாயார் தானே வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆஹா அது அப்படி பார்த்த உடனே அதாவது பிரவனுடைய
சென்று தேடி பார்த்தார்களே, நம்முடைய பிள்ளை என்ன செஞ்சாங்களோ தெரியவில்லையே என்பதாகத்தான் பதறி எடுத்து ஓடிக்கொண்டு வந்து பார்க்கும் போது குழந்தையை வைத்திருந்த அந்த பானையத்தான் அடுப்பிலே, அந்த தந்தூர் அடுப்புல தான் வைத்திருக்கின்றார்கள். இதை பார்த்த அந்த தாயாக கூடியதான் பதறி அடித்துக் கொண்டு அவங்களும் தான் ரொம்ப மனவேதனைப்பட்டுக் கொண்டு சொல்லுகின்றார்கள், அம்மா நம்முடைய பிள்ளை அடுப்புக்குள்ள கொண்டு வச்சுட்டிய, பிள்ளை என்ன ஆச்சு தெரியவில்லை என்பதாகத்தான் சொல்லும் போது அடுப்பிலே இருக்கக்கூடிய அந்த பானைக்குள் இருக்கக்கூடிய மூசா நபி அவர்களுக்கு அல்லாஹுத்தால ஆண்டவன் பேசக்கூடிய வல்லமையை கொடுத்தான், பேசக்கூடிய சக்தியை கொடுத்தான். உடனே மூசா நபி அவர்கள் அழகான வாய்ந்திருந்து தாய்க்கு சொல்லிடுவார், இல்லை பெற்ற தாயே அம்மா உங்கள் மனதிலே வருத்த வேண்டாங்காம், இல்லை பெற்ற தாயே அம்மா உங்கள் மனதிலே வருத்த வேண்டாம். அடுப்புல அடுப்புக்குள்ள பானையில் இருக்க வேண்டிய அந்த பச்சின குழந்த வாயில் இருந்து சொல்லுகிறது, அம்மா என்னை பத்தி கவலைப்படாதீங்க. ஆமா, ரொம்ப அழகான குரலோடு பேசுகின்றது, என்னை பத்தி கவலைப்படாதீங்கம்மா, நெருப்பு என்ன ஒன்னும் செய்யாது, என்ன சுட்டு விடாது என்று சொல்லும் போது அல்லாஹ் ஜல்லஷானவத்தால் அந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றான், அதாவது நெருப்புக்கு நாம் கட்டளையிட்டு இருந்தோம், நெருப்பு அவர்களை சுடாது, நெருப்பு அவர்களை தீண்டாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எப்படி அந்த நமூது என்று சொல்லக்கூடிய கொடியவன் அநியாயக்காரன் நெருப்பிலே தூக்கி எறியும் போது நெருப்பு அவர்களை சுடாதபடி இருப்பதற்கு நாம் கட்டளையிட்டோம் அல்லவா, அதுபோன்று மூசா நபியை சுடாதபடி இருப்பதற்கு நாம் நெருப்புக்கு கட்டளையிட்டிருந்தோம், நெருப்பு ஒண்ணும் செய்யாது. அப்பதான் குழந்தை சொல்லுகிறது, நெருப்பு என்ன ஒண்ணும் செய்யலம்மா, பக்கத்துல வாங்க, அதாவது என்ன, அதாவது அந்த பானையிலிருந்து என்ன வெளியே தூக்குங்க என்று சொன்ன உடனே அதே போன்ற அந்த தாயார் தான் ஓடி சென்று அடுப்புடைய அந்த பானையினுடைய மூடியை தான் திறந்து உள்ளே பார்க்கும் போது சுபஹானல்லாஹ், ரொம்ப கொடுமையாக இருந்தது. உடனே குழந்தையை வெளியே எடுத்தார்கள், எடுத்து பிள்ளையத்தானே பார்த்த அந்த தாயாக கூடியவர்கள் மனதிலே ரொம்ப மட்டில்லா மன மகிழ்ச்சி கொண்டு அதிபரியவன புகழ்ந்திடுவார், அல்லாஹ்வுடைய அமானமாயிருக்கும் என்றார். முசா நபியினுடைய தாயார் அல்லாவை போற்றி புகழ்ந்து ரஹ்மான் ஆகிய வல்லவனே, நீதான் போதுமானவன், பாதுகாப்பாளன், கிருபையாளன், நீதான் இந்த குழந்தையை கண்காணிக்கக்கூடியவன், ஆகையினால் இப்பேர் கொற்றோரு கொடூரமா நேரத்தில் நாம் எப்படி இந்த குழந்தையை வைத்து பாதுகாக்கப் போகின்றோம் என்பதாக மனம் வருந்த கூடிய நேரத்தில் அவங்களுக்கு ஒரு இசாரா, அதாவது அவங்களுக்கு ஒரு அசிரியான சத்தம், ஓ தாயே, அதாவது உன்னுடைய மனதிலே கவலை வேண்டாம், வருத்த வேண்டாம், அப்படியானால் ஒன்று செய், உன்னுடைய குழந்தையை அழகான ஒரு பெட்டி செய்து அந்த பெட்டிக்குள்ள அந்த குழந்தையை வைத்து நீ ஆத்திலே போட்டுவிடும், நாம் பாதுகாத்துக் கொள்வோம் என்று அசிரீதியான ஒரு குரல் அந்த அம்மாளுக்கு சத்தம் கேட்கின்றது. இதை பார்த்து அந்த அம்மாள் பார்க்கின்றார், இவ்வளவு பெரிய பாதுகாப்பாளன் ஆகி அல்லாஹும் இந்த குழந்தையை நிச்சயமாக பாதுகாப்பார் என்ற எண்ணத்தோடு அந்த மூசா நபியினுடைய தாயார் அந்த யுஹான் என்று சொல்லக்கூடியவர்கள் வெளியிலே சென்று ஒரு இந்த பெட்டி செய்யக்கூடிய தச்சனை போய் பார்க்கின்றார்கள், ஒரு ஆசாரியை போய் பார்க்கின்றார்கள். அதாவது அந்த ஆசாரியாக கூடியவன், அதாவது கிஜ்புலி என்று சொல்லக்கூடிய அந்த கிஜ்புலி என்று சொல்லக்கூடிய ஆசாரியை அழைத்துக் கொண்டு வந்து அவனிடத்தில், அதாவது வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு வந்து சொன்னார்கள், அப்பா எனக்கு ஒரு அழகான ஒரு பெட்டி ஒன்று தயார் செய்து தர வேண்டும், அந்த பெட்டிக்குள் தண்ணீர் புகுதக்கூடாது, ஒரு பெட்டி செய்து தர வேண்டும் என்று கேட்டான். அப்படி கேட்கும் போது அப்ப அந்த ஆசாரி தச்சன் சொல்லுகின்றான், அந்த கிஜ்புலி என்று சொல்லக்கூடியவன், அம்மா ஏன் அந்த பெட்டி தண்ணீர் புகுதாத அளவுக்கு நீங்கள் ஏன் செய்து கேட்கின்றீர்கள் என்று கேட்கும் போது அப்பொழுது மூசா நபியினுடைய தாயார் நினைச்சாங்க, பொய் சொல்லக்கூடாத, உண்மையைத்தானே சொல்லணும், அப்படி என்று அந்த அம்மாள் உண்மை சொன்னார்கள். அதாவது இந்த கொடூரக்காரனாகிய அநியாயக்காரனாகிய பிரவனுடைய ஆட்சியில
பிரவுனுடைய காலத்துல, அதாவது எனக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, இந்த ஆண் குழந்தையை நான் வைத்து வளர்த்து வருவது தெரியுமையானால் பிரவுன் கொன்று விடுவான். ஆகையினால் அந்த குழந்தையை நான் காப்பாற்ற வேண்டும். அதற்காக ஒரு பெட்டி செய்து அந்த பெட்டிக்குள் வைத்து நான் ஆற்றிலே விட்டுவிடப் போகின்றேன். கணக்கு சொல்லி ஒரு பெட்டி செய்தான் கேட்டான். கேட்ட உடனே அந்த கிஜிபிலின் சொல்லக்கூடியவன் நினைக்கின்றான், ஆனா நம்மளுடைய அரசா, நம்மளுடைய அரசருக்கு அதாவது விரோதமான குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்களே, அந்த குழந்தை இதா இருக்குமோ, இந்த உண்மையை நம்ம ராஜாட்ட போய் சொல்லணும் என்பதாக நினைத்து அவனுக்கு பெட்டி செய்து தருகிறேன் என்பதாக சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தவன் அதுபோன்று இந்த செய்தியை அந்த பிரவனுக்கு சொல்வதற்காக வேண்டி அவனுடைய வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹு அந்த கிஜிபிலி என்று சொல்லக்கூடியவன் பிரவனத்தில் சொல்வதற்காக வேண்டி ஓடி போகும் போது அல்லாஹ் ஜல்லஷானவத்தால் ஆண்டவனுடைய குதிரத்தை கொண்டு அவனுடைய காலை இந்த பூமியாக கூடியது கவ்வி பீடித்திடுமா, பொல்லாத ஆசாரியை கவ்வி பீடித்திடுமா, பொல்லாத ஆசாரியை பூமி அதி பிடித்ததுடன் அவன் அசைய மூடியாமலே, பூமி அதி பிடித்ததுடன் எடுத்து சொல்வதற்காக வேண்டி போகக்கூடிய நேரத்தில் பூமி அவனுடைய காலை அப்படியே கவி பிடித்துக் கொண்டு ஆட முடியல, அசைய முடியல, அவனுக்கு எதுவுமே செய்ய முடியவில்லை. உடனே அவனுக்கு அசரீதி கேட்கின்றது, நீ பெட்டி செய்து, நீ அதாவது பெட்டி செய்து கொடுக்கணும், நீ ஒப்புக்கொண்டு வந்த, வா கொடுத்து வந்த, ஆகையினா அந்த பெட்டி அதே மாதிரி போய் செய்து கொடு, அப்படி இல்ல கொஞ்சம் முழுசா முடிங்கிருவேன் எந்த பூமி, அதாவது வசதி கேட்டேன். இதை கேட்ட உடனே அந்த ஆசாரியாக கூடியவன் தௌபா செய்து மீண்டு கொண்டு, நான் தவறு செய்துட்டேன், நான் இனிமே அந்த மாதிரி செய்ய மாட்டேன், நிச்சயம் சொல்லவும் மாட்டேன், நிச்சயமாக அவங்களுக்கு அந்த பெட்டி செய்து கொடுக்கிறேன் என்று சொன்ன உடனே பூமி காலை விட்டது. விட்ட உடனே அந்த ஆசாரி ஓடி ஓடி வருகின்றான். ஓடி வந்து அந்த அம்மா சொன்னதை போன்ற அழகான ஒரு பெட்டியை செய்து அதை எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாக தானே சென்று மூசா நபியினுடைய தாயார் இடத்தில் தானே கொண்டு போய் கொடுத்து சொல்லுகின்றார், அம்மா நீங்க இதோ பெட்டி எடுத்துக்கொள்ளுங்கள், எனக்கு கூலி எதுவும் வேண்டாம், ஆனா அதே நேரத்தில் ஒன்று எனக்கு ஆசை, அந்த குழந்தையை நான் ஒரு முறை பார்க்க வேண்டும், முத்தமிட வேண்டும், அதுக்கு மட்டும் நீங்கள் எனக்கு சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த தாய் ரொம்ப சந்தோஷப்பட்டு, அதுபோல 40 நாள் குழந்தையாக இருக்கின்ற மூசா நபியை தான் எடுத்து கொண்டு வந்து அந்த ஆசாரியனுடைய கையில கொடுக்க அந்த ஆசாரியாக கூடியவன் ரொம்ப அன்பு கூர்ந்து மனமகிழ்ந்து அந்த அழகு பொருந்திய குழந்தையை தான் இருக்கிறத்தினால் தானே வாங்கி எடுத்து நெஞ்சோடு அணைத்து முத்தி முகர்ந்திடுவான் ஆசாரியும், அவன் மனதில் மகிழ்ந்திடுவான் ஆசாரியும், அந்த ஆசாரி மன மகிழ்ச்சி கொண்டு அந்த தச்சனாக கூடிய அந்த பிள்ளை மேலே மகா இச்சை கொண்டு அவருடைய மனதிலே ஒரு எண்ணம் என்ன ஏற்படுகின்றது, ஆனால் உண்மையில் இது மாபெரும் ஒரு தவமான குழந்தை, அற்புதமான குழந்தை, அது மட்டுமல்ல இந்த குழந்தையினுடைய தன்மையை பார்க்கும் போது பின்னால் இது ஒரு உயர்ந்த வரக்கூடிய குழந்தையாக இருக்கும் என்பதாக கருதி மூசா நபிக்கு முதன் முதலாக ஈமான் கொண்ட மனிதனில் இந்த ஆசாரி ஒருவன். சுபஹான் அல்லாஹ், குழந்தையாக இருக்கும் போதே அந்த குழந்தையை பார்த்து மனதிலே ஈமான் கொண்டு விட்டார், மனதிலே ஒரு உறுதி கொண்டு விட்டார். இப்படி அந்த குழந்தையை தான் எடுத்து சந்தோஷப்படுத்தி மீண்டும் தாயாருடைய கையில கொடுத்து விட்டு அந்த ஆசாரி தச்சன் சென்று விட்டார். சென்றதன் பின்பு 40 நாள் குழந்தை, யார் மூசா நபி பிறந்து 40 நாள் குழந்தை, அந்த 40 நாள் குழந்தையாக இருக்கின்ற அவர்களை தான் அந்த பெட்டிக்குள் வைத்து பூட்டி அத பெட்டிக்குள் வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த தாயாக கூடியவர்கள் தன்னுடைய மகனை விட்டு பிரிய போகிறோமே என்ற எண்ணத்தோடு தன்னுடைய மகனை தானே நல்ல விதமாக நீராட்டி அவர்களுக்கு அழகான முறையிலே
தரித்து இன்னும் அவர்களுக்கு தலையிலே நெய் தேய்த்து கண்ணிலே சுருமா எழுதி தன்னுடைய அன்பு மகனை தன்னுடைய பாசமுள்ள மகனை தானே பார்த்து பார்த்து மனம் படித்தார். அந்த யுஹானிதி தாயானவர் பார்த்து மனமாகிருந்தார். மகனுடைய அழகை பார்த்து அவர்கள் மனது மாயங்கிடுவார். மகனுடைய அழகை பார்த்து அந்த தாயினுடைய உள்ளம் ரொம்ப தேங்குகின்றது, அதாவது தயங்குகின்றது. தன்னுடைய மகனை தனியா பிரிய போகின்றோமே, கடலில் எரிய போகின்றோமே, மகனுடைய நிலை எந்த நிலையில் போய் முடியுமோ ஆகுமோ என்பதாகத்தான் நினைத்து நினைத்து அந்த தாயாக கூட்டிகள்தான் ரொம்ப மனதிலே ரொம்ப துயரப்பட்டவர்களாக வேதனைப்பட்டவர்களாக தன்னுடைய மகனுக்கு நல்ல விதமாகத்தான் பாலூட்டி அந்த குழந்தையைத்தான் எடுத்து அந்த பெட்டிக்குள் வைத்து அதற்கு அழகான முறையில் அந்த மூடியும் தான் எடுத்து மூடி அதற்கு பூட்டும் தானே போட்டு பூட்டி அந்த பெட்டியைத்தான் கையிலே எடுத்து கொண்டு யாருக்கும் தெரியாதபடி கடலோரமாகத்தானே சென்று அந்த மிசர் ஆத்தாங்கரையில் அந்த கடல் ஆற்றில் தானே கொண்டு போய் யாருக்கும் தெரியாதபடி அந்த பெட்டியை ஆற்றிலே விட்டுவார் பாலகரி. யாருக்கும் தெரியாமல் பெட்டியதை அன்று இரவு யாருக்குமே தெரியாதபடி ஆக வேல்பெட்டியை கொண்டு வந்து அந்த கடல் ஆற்றிலே விட்டார்கள். விட்ட ஒரு நேரத்தில் ஆனால் அப்படி விட்ட உடனே மூசா நபியினுடைய சின்னம்மா அந்த சின்ன தாய் இருக்கின்றார்களே அவர்களுக்கும் தான் தெரியும் அந்த குழந்தை. அப்படி போகும்போது அந்த தாயாருடைய மனதிலே ஏற்பட்ட ஒரு சோகமும் சஞ்சலமும் இவ்வளவுதான் சொல்ல முடியாது. ஆகையினால அதாவது அல்லாஹ் ஜல்லஷானவத்தால் ஆண்டவன் அவனுடைய ஒரு வலுப்பத்தை கொண்டு சொல்லப்படுகின்றது. மூசா நபியினுடைய தாயாருக்கு நாம் கட்டுப்பாட்டை விதித்தோம், அவங்களுடைய மனதில கட்டுப்பாட்டை விதித்தோம். ஒரு குழந்தை பெத்த குழந்தை 40 நாள் பிள்ளைய பெட்டியில வச்சு தண்ணியில ஆத்துல விட வேண்டும் சொன்னா அந்த தாயினுடைய உள்ள எப்படி இருக்கும்? ஆனா நாம் கட்டுப்பாட்டை விதித்தோம் யாரு? மூசா நபியினுடைய தாயாருக்கு. அதனால அந்த அம்மாளுடைய மனதில இப்படித்தான் அவங்களுடைய சோகம் என்று யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவங்க மனதில் வந்திருந்தார்களா? அப்படி இருக்கும்போது விட்ட குழந்தை கால உதய சூரியன் உதயமா போகுது. அப்ப உடனே அந்த அம்மா அதாவது மூசா நபியினுடைய தாயார் தன்னுடைய சகோதரி கூப்பிட்டு சொன்னாங்க, அம்மா பெட்டி எங்க போச்சு, எங்க போகுது, யாருடைய கையில அந்த பெட்டி கிடைக்குது, நீ பார்த்து வாருங்கள் என்று அந்த பெண் குழந்தைய ஒன்னு அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த சகோதரி ஆத்தாங்கரை ஓரமாக நடந்து வருகின்றார்கள். அப்படி வரும்போது அந்த பெட்டி எங்கே பிரிகின்றதையானால் சுபஹான் அல்லாஹ் ஃபிரௌனுடைய அரமனைக்கு அந்த மீன் நீலாத்தில அந்த பெரிய ஆத்துல இருந்து ஒரு வாக்கியால் வெட்டி விட்டுருக்கான். அதாவது அந்த ஆத்துல இருந்து பிரிந்து ஃபிரௌனுடைய அரமனைக்கு வரக்கூடிய ஒரு வாக்கியால். காரணம் ஏன் அந்த வாக்கியால வெட்டி விட்டுருக்காம்னு சொன்னா ஃபிரௌனுக்கு அதாவது 7 பெண்மக்கள் இருந்ததாக சரித்திரத்திலே சொல்லப்படுகின்றது. ஆனா அந்த 7 பெண்மக்களுக்கும் ஆண்டவன் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு விதமான நோய், 7 குழந்தைகளுக்கும் 7 விதமான நோய் ஏற்பட்டிருக்கிறது. இந்த 7 விதமான நோய்களுக்கு நோய் நிவாரணம் செய்வதற்காக வேண்டி தன்னுடைய அரவணையில் உண்டான வைத்தியர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு வைத்தியம் பார்த்தான். அப்படி வைத்தியம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அப்ப அந்த வைத்தியர்கள் சொல்லுகின்றார்கள், உன்னுடைய மக்களுக்கு பிடித்திருக்கின்ற இந்த நோய் நிவர்த்தியாக வேண்டுமேயானால் நைல் நதியில் நின்றும் ஒரு வாய்க்கால் உன்னுடைய அரமனைக்கும் நேராக அந்த தண்ணீரை வரவழைத்து தினம் தினம் அந்த பெண்கள் அந்த தண்ணீரில் குளிக்க வேண்டும்.
அப்படி குளித்தார்களேயானால் உன்னுடைய மகள்களுக்கு பிடித்திருக்கின்ற நோய் அகலும் என்று ஒரு ரிவாயத்தில் சொல்லப்படுகின்றது. இன்னொரு ரிவாயத்தில் என்ன சொல்லப்படுகின்றதையானால், அதாவது அப்படி அந்த ஆற்றிலே குளிக்கும் போது அந்த ஆற்றிலே ஒரு பெட்டியில் ஒரு குழந்தை வரும், அந்த குழந்தையினுடைய எச்சில் பட்டால் உன்னுடைய பிள்ளைகளுடைய நோய் நிவர்த்தியாகும் என்று இதுவும் ஒரு ரிவாயத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுபோன்று அந்த வெட்டப்பட்ட ஆற்றிலே இந்த பிள்ளைகள் தினம் தினம் சென்று குளித்து வருவது பழக்க வழக்கம். அப்படி குளித்துக் கொண்டிருக்கும் போது மூசாவை வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பெட்டி அந்த பேழையாக கூடியது. அது எங்கே திரும்பி வருகின்றதையானால் பிராகனுடைய அரமனையை நோக்கி வெட்டப்பட்டிருக்கின்ற அந்த கால்வாயின் வழியாக, அதாவது தண்ணீரில் அலைமோதிக்கொண்டு அல்லாஹ் சொல்லுகின்றார், பெட்டியில் வைக்கப்பட்ட அந்த குழந்தையையும் அந்த பெட்டியையும் நாம் பாதுகாத்தோம். அது மட்டுமல்ல, அந்த குழந்தை அந்த கால்வாயில் செல்வதற்காக வேண்டி காற்றையும் அலையையும் நாம் ஏவி வைத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றார். அதன்படி அந்த பெட்டியாக கூடியது நைல் நதியினுடைய கிளையாக பிரிந்து வர வேண்டிய அந்த சின்ன ஆற்றிலே அந்த பிரவனுடைய அரவணைக்கு நேராக வர வேண்டிய அந்த தண்ணீரிலே அந்த பெட்டியாக கூடியது வந்து கொண்டிருக்கின்றது. அப்படி வர வேண்டிய நேரத்தில் இந்த பெண்மக்கள் குளித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் வரவேண்டிய அந்த பெட்டகத்தை கண்ணாலே பார்த்திடுவார், அதிசயமாய் நின்றிடுவார், கண்ணாலே பார்த்திடுவார், அதிசயமாய் நின்றிடுவார். அரசனுடைய மகள்களுமே ரொம்ப அதிசயமாய் பார்த்து நின்றார், பெட்டி அந்த ஆற்றிலே வந்து கொண்டிருக்கிறது. வர வேண்டிய பெட்டியை ஏழு பெண்களும் பார்க்கிறார்கள், ஒதுங்கி பார்த்தார்கள். அப்படி ஒதுங்கி அந்த பெட்டி வரும்போது அந்த ஏழு பெண்களில் எல்லாத்துக்கும் மூத்த பெண் தான் ஓடி சென்று அந்த பெட்டியை தன்னுடைய இருகரங்கொண்டு தானே தூக்கி அதை கரைக்கு கொண்டு வந்தார்கள். குளித்து முடித்த அந்த ஏழு பெண்களும் அந்த பெட்டியை தான் எடுத்துக்கொண்டு தன்னுடைய தகப்பனுடைய முன்பதாக தான் கொண்டு போய் பெட்டியை திறக்க வேண்டும் என்பதாக, தன்னுடைய தந்தையாகிய பிரவனுடைய முன்பதாகத்தானே கொண்டு வந்து அந்த பெட்டியை தானே வைத்து அந்த பிள்ளைகள் சொல்லுகின்றது, அருமை தந்தையே, நாங்கள் குளித்துக் கொண்டிருக்கும் போது நம்முடைய ஆற்றிலே இந்த பெட்டி மிதந்து கொண்டு வந்தது, இந்த பெட்டியை நாங்கள் எடுத்துக் கொண்டு வந்திருக்கின்றோம், ரொம்ப அழகாக இருக்கிறது, ரொம்ப புதுமையான வேலைப்பாடுகளாக செய்யப்பட்ட பெட்டியாக இருக்கின்றது, ஆனா இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை பற்றி எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பார்க்கவும் இல்லை என்று சொன்னதும் உடனே அப்புறம் சொல்லுங்க, அப்படி அம்மா பெட்டியை திறந்த மூத்த மகள் அது போன்று அந்த பெட்டியை திறந்தார். பெட்டியை திறந்து உள்ளே பார்க்கும் போது அழகான முகத்தோடு புன் சிரிப்போடு அழகான குழந்தை ஒன்று இருக்க கண்டார். இங்கம் மலர்ந்த முகத்துடனே குழந்தையை கண்டார், அவர்கள் மலர்ந்த முகத்துடனே குழந்தையை கண்டார். சுபஹான் அல்லாஹ், பெட்டியை திறந்தவுடனே அந்த பெட்டிக்குள்ள அழகான தோற்றத்தோடு ரொம்ப வஜீகரத்தோடு புன்சிரிப்பாக சிரித்துக் கொண்டு ஒரு ஆண் குழந்தை இருக்கின்றது. இதை பார்த்த அந்த பெண் மகள் ரொம்ப சந்தோஷப்பட்டாள். தந்தையை பார்த்து சொல்லுகின்றார், தகப்பனே அழகான ஒரு குழந்தை ஒன்று இருக்கிறது பெட்டிக்குள் என்று சொன்னதும் உடனே பிரான் சொல்லுங்க, அம்மா அப்படியா, அந்த குழந்தையை உன்னுடைய கைனாலே எடு, உன்னுடைய கைனாலே தூக்கு என்று சொன்ன உடனே அதே போன்று அந்த பெரிய மகள் மூத்த மகள் அவளுக்கு பெரும் அதாவது நோயாக இருக்கின்ற அந்த பெண்மணி தானே அழகு பொருந்தி அந்த குழந்தையை தான் இருக்கிறதால வாரி எடுத்திடுவார், நெஞ்சோடு அணைத்திடுவார், வாரி எடுத்திடுவார், நெஞ்சோடு அணைத்திடுவார். மூசா நபி உமிழ் நீரது அவர்கள் திவேகத்தில் பட்டதுடன், அவர்கள் திவேகத்தில்
முசா நபிய, அதாவது அந்த குழந்தைய கையில எடுத்து அந்த பெண்மணி மாரோடு அணைத்தார்கள். அணைத்த உடனே முசா நபி அவங்களுடைய எச்சிலாக கூடியது, உமிழ்நீராக கூடியது, அந்த பெண்மணியுடைய திரேகத்தில பட்ட மறுகணம் அவளுக்கு பீடிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நோயாக கூடியது எவ்வாறு மாறுகின்றதே. ஆனா சுபஹானல்லாஹ், வேலை கண்டா பணி எவ்வாறு விலகுமோ அது போன்று அந்த பெண்மணியின் பீடிக்கப்பட்டிருக்கின்ற நோயகன்று பரிசுத்தமாகி பார்ப்பதற்கு அவர்கள் ரொம்ப அழகாகவும் ஒளிவாகவும் தெளிவாகவும் தான மாறி அதிசயத்தை புரளாக கூடியவன் கண்ணாலே கண்டிடுவான், அதிசயத்தை நின்றிடுவான், கண்ணாலே கண்டிடுவான். அந்த ஃபிரவுன் அப்படியே பார்த்து அதிசயித்து விட்டார். அதே நேரத்தில் இரண்டாவது பிள்ளைக்கு நோய் அல்லவா, உடனே அந்த மூத்த பெண்மணி தன்னுடைய சகோதரிக்கு மூசாவை கொடுக்கின்றார்கள், குழந்தையை கொடுக்கின்றார்கள். கொடுத்த உடனே அவர்களும் வாங்கி அப்படியே மாறோடு அணைத்தார்கள். அதுபோன்று அவங்களுடைய திரேகம் பட்ட மருகணம் அவர்களுக்கு பீடிக்கப்பட்டிருந்த நோயகன்று விட்டது. இப்படி ஏழு பெண்களும் பாலராகிய மூசாவை கையில் எடுத்ததும் அவர்களுக்கு பீடிக்கப்பட்டிருந்த நோய்கள் எல்லாம் அகன்று ரொம்ப பரிசுத்தமான முறையிலே ரொம்ப அழகார் ரொம்ப சலாமத்து பெற்றார்கள். அதே நேரத்தில் ஃபிரவுனுடைய மனைவி ஆசியா உம்மாவும் அங்கே வருகின்றார்கள். வந்தவுடனே இந்த அதிசய குழந்தையைத்தானே பார்க்கின்றார்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்கு பீடிக்கப்பட்டிருக்கின்ற நோயகன்று பரிசுத்தமாய் இருப்பதையும் கண்டார்கள். கண்டவுடனே அவர்கள் ரொம்ப சந்தோஷமாகி அவர்களும் அந்த குழந்தையைத்தான் எடுத்து ரொம்ப சந்தோஷமான முறையில மார்போடு அழைத்து முத்தி நல்ல முகர்ந்து பத்தினியாராசியாவும் பலருடன் முகத்தை பார்த்து மனம் பூரிப்பாகி நின்றிடுவார். குழந்தையை எடுத்து அவர்களும் அது போன்று அடைத்து பிடித்து அவங்களுடைய முகத்தை பார்த்து பூரிப்படைந்தார்களாம் ஆசியா உம்மா. இப்படி பெரிய அதிசயத்தை பார்த்த அந்த ஃபிரவுன் மனதில் நினைக்கின்றான், நுஜூமிகள் சொன்னார்களே அந்த குழந்தை இதா இருக்குமோ, இருக்குமோ நமக்கு எதிரியாக வர வேண்டிய பிள்ளை இதா இருக்குமோ என்று. ஆனால் இந்த பிள்ளை உயிரோடு இருந்தா இது நமக்கு ஆபத்து வந்து விடும் என்று உடனே தன்னுடைய உடைவாளை தானே உருவி அந்த பிள்ளையை குழந்தையை கொலை செய்வதற்காக வேண்டி அவன் வாழ உருவிய நேரத்தில் ஆசியா உம்மா சொன்னார்கள், ஆசியா உம்மா சொன்னார்கள், பிரவனே உனக்கு என்ன கேடு, பால் குடிக்கின்ற பச்சிளம் குழந்தை பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக ஒளிவாக தெளிவாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, உன்னுடைய ஏழு பிள்ளைகளுக்கு பிடித்திருந்த நோயும் அகன்று விட்டது, நீங்கி விட்டது. அப்படி இருக்கு இந்த குழந்தை ஏன் கொல்ல போகின்றார், உனக்கு ஏழு பெண்மகள் இருக்கின்றார்கள், உனக்கு ஆண் குழந்தை கிடையாது, ஆகையினால இந்த குழந்தையை கொல்லாது. அப்படி ஒரு கால் உனக்கு எதிரியாக வருமே ஆனால் அப்ப பார்த்துக் கொள்வோம் என்று சொன்ன உடனே அவனுக்கு மனசில் இறக்க வந்து விட்டது என்று சொல்லி உடனே அவங்களுடைய கையில கொடுத்து இந்த பிள்ளையத்தான் பாதுகாத்து வாருங்கள் என்று சொல்ல. ஆனால் அதே நேரத்தில் முசா நபியினுடைய தாயார் இருக்கிறார்களே யூஹானியத்து, அந்த அம்மா பார்த்தாங்க குழந்தைய நம்ம ஆத்துல விட்டோமே, நம்ம குழந்தை எங்க போனதோ என்ன ஆனதோ தெரியவில்லை என்பதாக தன்னுடைய உடன் பிறந்த சகோதரியைத்தானே ஒன்றாக அனுப்பி வைத்தார்கள். அந்த அம்மா குழந்தை அதாவது பெட்டி எங்கெல்லாம் போனதோ அங்கெல்லாம் பாராத மாதிரி அந்த பெட்டி போற திசையை நோக்கி பிரவனுடைய அரமனைக்குல கொண்டு போய் பிரவனுடைய இடத்துல கொண்டு போய் பெட்டியை திறந்து பார்க்கக்கூடிய காட்சி எல்லாம் பார்த்திருந்த அந்த அம்மா தன்னுடைய சகோதரிக்கு வந்து சொன்னாங்க, அம்மா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, ஆகையினால மாளிகைக்கே பெட்டி போய்விட்டது சந்தோஷமாகிவிட்டது. ஆனால் அதே நேரத்தில் மீண்டும் அங்கு என்ன நடக்கிறது பார்த்து வருவோம் என்று அந்த பெண்மணி அதே பிரவனுடைய அரமனையிலே வந்து பார்த்துக் கொண்டிருக்கும் போது மூசா நபி பச்சிளம் குழந்தையாக இருக்கின்றவர்களுக்கு அப்பொழுது ஆசியா உம்மா சொன்னார்கள், பிரவனே இந்த குழந்தைக்கு ஓ வாயினாலே ஒரு பேரவை,
குழந்தைக்கு உன்னுடைய வாயினால் ஒரு பேரவை என்று சொன்ன உடனே அந்த பிராவும் அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைத்தானே ஆனால் மூசா என்பதாக பேர் வைத்தான். பிராவுனே வைத்தான் மூசாவுக்கு, மூசா நபி அவர்களுக்கு அவருடைய வாயினாலே பேர் மூசா என்று பேர் வைத்தான். ஆனா அவங்களுடைய பாஷையில மூ என்றால் தண்ணீரும் சா என்றால் மரமும். அப்ப அதாவது தண்ணீரில் மிதந்து வந்ததுனால அந்த மரப்பெட்டியில வந்ததுனால அந்த பிள்ளைக்கு மூசா என்று பேர் வைத்தார்களாம். இது அவங்களுடைய பாஷையில். அப்படி மூசா என்று பேர் வைக்கப்பட்ட அந்த பச்சிளம் குழந்தை, அதாவது பால் குடிப்பதற்காக வேண்டி பசியுடைய காரணத்தினால குழந்தை அழுகிறது. இதை பார்த்த பிறகு சொல்லுதுன்னா குழந்தை அழுகுத பால குடுங்க ஏற்பாடு செய்யுங்க. நாங்க அப்போ அந்த அரண்மனையில் உண்டான அதாவது பிள்ளை பெருகாலமான பிள்ளையுடைய தாய்மார்கள் பால் கொடுக்க வேண்டிய ஒரு பக்குவமுடைய தாய்மார்களை கூப்பிட்டு பிள்ளைக்கு பால் கொடுக்க சொன்னாங்க. அப்படி அந்த அரண்மனையில் உண்டான பிள்ளைகள் எல்லாம் வந்து மூசாவுக்கு பால் கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தரையும் மூசா அவர்கள் வாய் திறந்து பால் குடிக்கவில்லை, வாய் திறந்து பால் அருந்தவில்லை. இதை பார்த்த உடனே எல்லாரும் ரொம்ப மனதிலே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பால் குடிக்க மாட்டேங்க, என்ன செய்யறது என்பதாக ஒருவரை ஒருவர் தான் பார்த்து கொண்டிருக்கும் போது இது எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற மூசா நபியினுடைய சிறியதாயா பார்க்க வந்தாங்களே பிள்ளை என்ன ஆச்சு என்ன முறையில் இருக்கு பார்ப்போம் என்று. அப்ப வந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடியவங்க அவங்க சொன்னாங்க, அதாவது இந்த குடிக்க மாட்டேங்கு, இந்த பிள்ளை பால் குடிக்க வேணுமே, ஆனா இந்த பிள்ளை பால் குடிக்க வேண்டிய அளவுக்கு ஒரு தாய் இருக்காங்க, அவங்கள வேணா நான் கூட்டிக்கிட்டு வர இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிச்சு. சொன்ன உடனே பிரவன் கேட்ட, அப்படியா பொண்ணு யோசனை பண்ண, அப்படியான இந்த குழந்தையினுடைய தாய் உனக்கு தெரியுமா என்று கேட்டான். கேட்ட உடனே அவங்க சாதுரியமா பதில் சொன்னாங்க, அதாவது இந்த குழந்தை ரொம்ப ஒரு பரிசுத்தத்தின் மேல இருக்கு, யார்கிட்டையும் இந்த குழந்தை பால் குடிக்க மாட்டேங்கு. அப்படி இருப்பதுனால இந்த குழந்தை பால் குடிக்க வேணுமையானா இன்னும் வீட்டுல இன்னொரு பெண்மணி இருக்கிறார்கள், அவர்களை அழைத்து கொண்டு வந்தால் அந்த தாய் இடத்துல இந்த பிள்ளை பால் குடிக்கும் என்பதாக ஒரு யோசனை எனக்கு வந்துச்சு, நான் அதனால சொன்னேன் என்பதாக அந்த பெண்மணி சொன்னதாம். சொல்லி முடித்தார். உடனே இதை கேட்ட அந்த பிரவன், அப்படியா அப்படியா நான் அந்த பொண்ணை அழைத்து கொண்டு வா என்று சொல்ல, உடனே அந்த பெண்மணியாக கூட்டியிருக்க அவசர அவசரமாக தானே வீட்டுக்கு வந்து தன்னுடைய சகோதரியை தானே பார்த்து சொன்னார்கள், அம்மா குழந்தை ரொம்ப சௌக்கியமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா யாருக்கு அந்த குழந்தை பால் குடிக்கல, பால் குடிக்கல, ஆனா உன்னை கூட்டும்படியா சொல்லிருக்காங்க, ஆனா நீ வரணும், ஆனா வந்தா தெரியக்கூடாது, நீ அந்த அளவுக்கு நீ மனத கட்டுப்பாடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதே கேட்ட அந்த மூசா நபியினுடைய தாயார் அவர்கள் தான் தன்னுடைய உடுப்புகளை எல்லாம் எடுத்து அணிந்து கொண்டு அவர்கள் ரொம்ப மனதிலே வைராக்கியத்தோடும் கட்டுப்பாட்டோடும் அந்த பிராவனுடைய அரண்மனைக்கு தானே வந்தார்கள். வந்த உடனே பிராவன் தானே பார்த்ததும் கேட்கின்றான், நீங்கள் இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கின்றீர்களா என்று. அப்பொழுது அந்த அம்மா ஏதோ அதாவது தெரியாது போல, எந்த குழந்தை என்ன என்பதை போன்று அவர்கள் பேசிக்கொண்டு, ஆனால் அதே நேரத்தில் இந்த இடத்திலையும் அல்லாஹு தஆலா ஆண்டவன் அவனுடைய ஒரு குதிரத்து அந்த அதாவது மூசா நபியினுடைய தாயாருக்கு அவங்களுடைய மனதிலே நாம் கட்டுப்பாட்டை விதித்தோம். உதாரணமாக இப்படி ஒரு பிள்ளையை விட்டு திரும்ப அந்த பிள்ளைக்கு போய் நாம பால் கொடுக்கணும் சொன்ன அந்த தாய் எவ்வளவு பெரிய ஆவலா இருப்பாங்க, பயத்தோடும் அதை வெளிக்காட்டாதபடிதான் அந்த முகத்தில் எந்த விதமா ஒரு பிள்ளை தாயின் ஒரு பிள்ளைக்கு தாயின்ற அந்த பாவனையை காட்டாதபடிதானே சென்று அந்த பிள்ளையைத்தானே தன்னுடைய கையினால் எடுத்து அவர்கள் ஒரு ஓரமாகத்தானே மறைவான இடத்தில் சென்று தன்னுடைய அன்பு மகனுக்கு அவங்களுடைய மடியில் தானே வைத்து பால் ஊட்டினார்கள். அன்று பாலரான மூசாவுக்கு பால் ஊட்டினார்கள். அன்று பாலரான மூசாவுக்கு மனமுகந்து பால் குடித்தார். பாலரான மூசாவுமே
இதை பார்த்த ஃபிரௌன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். சரி பரவாயில்ல அம்மா, நீ தினம் தினம் வந்து இந்த பிள்ளைக்கு பால் விட்டு போகணும், உனக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு திருகம் உனக்கு கூலி கூலியாக தருகிறேன் என்று சொல்ல, இதன்படிதானே தன்னுடைய பச்சிளம் குழந்தைக்கு பால் கொடுத்து அந்த தாயவர்கள் இரண்டு வயது வரை வளர்ந்து வந்தார்கள். அந்த மனது மகிழ்வுடனே வளர்ந்து வந்தார்கள். அந்த பால்குடி பருவம் அதாவது இருக்கும் வரை குழந்தைக்கு பால் கொடுத்து பால் ஊட்டி பராமரித்து வந்தார்கள். அவங்களுக்கு இரண்டு வயது நிரம்பம் பெற்று விட்டது, பால் குடியும் மறந்து விட்டார்கள். இந்த தன்மையில் தான் அந்த பச்சிளம் குழந்தையாகிய இரண்டு வயது பிள்ளையாகிய மூசாவை தான் நிரம்ப பிரியத்தோடு முகப்பத்தோடு வைத்து வளர்த்து வர வேண்டிய நாளையில் ஒரு நாள் அன்று அந்த ஆசியா உமா குழந்தையை தான் எடுத்து தன்னுடைய கையிலே வயிற்று கொண்டு பிராவனுக்கு இடத்திற்கு வந்தார்கள். வந்த உடனே பிராவன் தானே குழந்தையை ஏறிட்டு பார்க்கின்றான். குழந்தையும் புன் சிரிப்பாகத்தானே சிரித்து, அதாவது பிராவனுடைய முன்பதாகத்தான் ரொம்ப ஆவலாக சென்றது. அதை பார்த்த பிராவன் பார்த்தான், அழகான குழந்தை. உடனே அந்த பிராமணாக கூடி ரொம்ப ஆவலோடு தானே சென்று அந்த பச்சிளம் குழந்தையாகி இரண்டு வயது பிள்ளையாகி மூசாவை தானே ரொம்ப ஆவலோடு ஆசையோடு தூங்கிடுவான். அந்த மூசாவை மடி மேல் வைத்தான், அவளோடு தூங்கிடுவான். மூசாவை மடியில் வைத்தான், மூசாவையும் மடியில் வைத்து அப்பத்தாக முத்திடுவாங்கான். மடியில் வைத்து ரொம்ப அப்பத்தாக முத்திடுவான். யாரு புறாவன் ரொம்ப ஆசையோடு பாசத்தோடு மூசாவை தூக்கி அவருடைய மடியில வைத்து அவன் முஹப்பத்தா முத்தம் கொடுத்தான். முத்தம் கொடுத்த உடனே ரெண்டரை வயது புள்ள யாரு மூசா மூசா. அந்த நேரத்துல மூசா நபி அந்த புறாவனுக்கு தாடி கொஞ்சம் ரொம்ப நீளம், அதாவதுக்கு தாடி கொஞ்சம் ரொம்ப நீளம். உடனே ரெண்டரை வயசு பிள்ளை மூசா அந்த குழந்தை என்ன செஞ்சது, அந்த பிராவனுடைய தாடியை தான் எட்டி ஒரு கைனால பிடித்து கொண்டு அந்த மூசா அவர்கள் அந்த அழகு பொருந்திய சின்ன கையை கொண்டு கையினால அந்த பிராவனுடைய கன்னத்தில் வாங்கி அடித்திடுவார் பாலகரும். அந்த தண்டாள பிராவும் மூசா தாடிய கையில புடிச்சுக்கிட்டு, யார் தாடிய தாடிய கையில புடிச்சுக்கிட்டு வளர்ந்து கையினால சடீன்னு ஒரு அழ அடிச்ச உடனே சுடின்னு உரைஞ்சிருச்சு. யாருக்கு புறாவனுக்கு என்னடா இது, பச்சிளம் குழந்தை பால் குடிக்கும் பருவத்தை மறந்துருக்கு, ரெண்டு வயசு பிள்ளை இப்படி நம்ம தாடியை பிடிச்சி அடிச்சு போடுச்ச, ஆகையினால இதுதான் நமக்கு இதா இருக்குமோ என்று உடனே அந்த ஆசியாவுடைய கையில கொடுத்து, நான் அன்னைக்கே சொன்ன இந்த குழந்தை எனக்கு எதிரான குழந்தை இது, ஆமா இப்ப உடனே இந்த குழந்தை உயிரோடு சொல்லி உடனே வாழ எடுத்துட்டான். பிள்ளைய விட்டுரு வந்த உடனே ஆசியா அம்மா பார்த்தாங்க, என்ன கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா, அதுக்கு என்ன தெரியும், விளையாட்டு கிடைச்சிருக்கும், என்ன தெரியும் அதுக்கு, அதுக்கு தீனு தெரியுமா, கனவா தங்கம்னு தெரியுமா, அதுக்கு என்ன தெரியும், ஒண்ணும் தெரியாது பச்சிளம் குழந்தைய அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா நீ சொல்ல இந்த குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாதோ இப்ப தெரியுதான்னு பாப்போம் என்று சொல்லி உடனே அந்த பிராவின் என்ன செய்தானையானா, யாரங்க அழைத்த உடனே ஓடி வந்ததும் அந்த சேவகருக்கு கட்டளையிட்டா, ஓடி போய் தங்க தட்டுல ஒரு தட்டுல தீயும் வேற ஒரு தட்டுல தங்கமும் இருக்கணும், அந்த வரல கொடுக்கிட்டு வாங்கன்னு சொன்ன. அது போலதானே ஒரு தட்டில் நெருப்பும் ஒரு தட்டில் தங்கத்தையும் தானே கொண்டு வந்து அதைத்தானே கீழே வைத்ததும், ஆசியா விடுக்கல நீ சொன்ன பச்சிளம் குழந்தை அதுக்கு தங்கம் தெரியுமா நெருப்பு தெரியுமான்னு சொன்னீங்களோ, பிள்ளைய கிளவு
இந்த குழந்தை குழந்தைய கீழே விட்ட உடனே மூசா அவர்கள் அந்த ஊர்ந்து சொல்லக்கூடிய பருவமுடையவர்கள் அந்த நெருப்பும் கனகமும் இருக்கின்ற தட்டை நோக்கி பிள்ளை போய் கொண்டிருக்கும் போது இந்த மூசா நபி எங்கே திரும்பி போகின்றார்களே ஆனால் கனகம் இருக்கக்கூடிய அந்த தங்கம் இருக்கக்கூடிய தட்டு நோக்கி நடந்திடுவார்கள் பச்சிளம் குழந்தை அது அவர்கள் ஊர்ந்து மீக சென்றிடுவார் பலரான மூசாவுமே அரச சபை அப்படியே நிஜப்தமாக இருக்கிறது அமைதியா இருக்கிறது இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்டமாக பரிசோதனை இந்த குழந்தைக்கு ஒரு பரிசோதனை நேரம் அப்ப எல்லாரும் ரொம்ப அப்படியே அமைதியா பார்த்து கொண்டிருக்காங்க அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது மூசா ஊர்ந்து ஊர்ந்து சென்றவர்கள் மூசா அவர்கள் தங்கத்தின் பக்கமாக தன்னுடைய கைகளை நீட்டிக்கொண்டு சென்றார்கள் அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் அறிந்து உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தான் அனுப்பி மூசா அவர்களுடைய கரத்தை நெருப்பின் பக்கமாகத்தானே திருப்பிவிடுங்கள் என்று சொல்ல அது போன்றுதான் விரைவாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து இறங்கி மூசா நபியினுடைய கரத்தை நெருப்பின் பக்கமாகத்தானே மாற்றிவிட்டார்கள் அகற்றிவிட்டார்கள் அதே போன்று மூசார்கள் தான் ஊர்ந்து சென்று தட்டையில் வைத்திருக்கக்கூடிய நெருப்பை எடுத்திடுவார் வாயில வைத்திடுவார் நெருப்புடைய சூடதீன அவர்கள் நாவெல்லாம் வெந்திடுமா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2.5 வயது குழந்தையாக இருக்கின்றவர்கள் இது போன்று நெருப்பை தானே எடுத்து அவங்களுடைய வாயிலே வைத்து கடித்து விட்டார்கள் நெருப்பு அவங்களுடைய நாவை சுட்டுவிட்டது கையையும் சுட்டுவிட்டது இதை பார்த்த ஆசியாவும்மா விரைந்தோடி வந்து குழந்தையை தானே கையில் எடுத்து பிரவனை பார்த்து சொல்லுகின்றார்கள் பிரவனே பார்த்தியா பச்சிளம் குழந்தையை பரிசோதனை பண்ணி பார்த்தியே குழந்தையினுடைய சந்தேகம் நீங்கி விட்டது குழந்தையும் தானே அவன் சந்தோஷமாக கொடுத்து விட்டான் ஆனால் அதே நேரத்தில் மூசா அவர்கள் அந்த குழந்தையாக இருக்கின்ற பருவத்தில் நெருப்பை எடுத்து வாயில வைத்து சுட்டதின் காரணமாக அவங்களுடைய நாவல தழும்பெறி விட்டது முடிச்சுழுந்து விட்டது அதனால்தான் மூசா நபி அவர்களுக்கு பேசும்போது லேசாக கொன்னல் ஏற்படும் சரளமாக அவங்களுக்கு பேச முடியாது என்பதாக வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது ஆகையினால மூசா அவர்களை இந்த முறையில வளர்த்து வந்தார்கள் ஆசியா உம்மா அப்படி வளர்த்து வரும்போது அவங்களுக்கு ஒரு 6 வயசு 6 வயசு அவங்களுக்கு ஆரம்பமாகின்றது அப்படி 6 வயது ஆரம்பமாகின்ற பொழுது மூசா அவர்கள் ஒரு நாள் அன்று பிரவனுடைய அரமனைக்குத்தானே வந்து பார்க்கும் போது பிரவனாக கூடியவன் அவனுடைய ஆசனத்தில் அமர்ந்து இருக்கின்ற காட்சியைத்தானே கண்ட மூசா அவனுடைய முன்பதாக தானே விரைவாக வந்து ரொம்ப வேகமான முறையிலே அந்த பிரவனை சுத்தி வந்து அவங்களுடைய காலினால அப்படியே ஓங்கி அவன் இருக்கக்கூடிய அந்த தகுத்தை ஓங்கி அடித்திடுவார் மூசாவுமே அந்த அடித்ததொரு அடியினாலே தகுத்தானது ஒடிந்துமே கீழ் விழுந்தான்
அவன் முகமெல்லாம் அடித்து விழங்க மூசா ரொம்ப வேகமாக அவங்களுடைய காலை மடக்கி அவனுடைய இருந்த கட்டுல ஒரு அடி அடித்தார்கள். அடித்தவனே காலெல்லாம் ஒடிந்து ஃபிரவுன் அப்படியே முகம் கூப்புற கீழே விழுந்து ரத்தமும் வடிந்து அவன் ரொம்ப வேதனைக்குள்ளாகிவிட்டான். உடனே எழுந்திருத்தான். எழுந்திருத்து உண்மையிலே இந்த குழந்தை நமக்கு எதிரி போல் தெரிகிறது என்று அவன் தான் ரொம்ப வேகமாக ஆத்திரத்தோடு எழுந்திருத்த நேரத்தில் ஆசியா அம்மா ஓடோடி வந்து சொல்லுகின்றார்கள், பிரவனே, அதாவது ஆத்திரப்படாத அவசரப்படாத, இந்த குழந்தை ரொம்ப நல்ல, இந்த 6 வயசுல இவ்வளவு திரகாத்திரம் ரொம்ப பலசாலியா இருந்தா இந்த குழந்தை வளர்ந்தா எவ்வளவு பலசாலியா இருக்கும். அப்படி இருப்பதனால உனக்கு வர வேண்டிய எதிரி இந்த குழந்தையை கொண்டே தடுத்துக்கலாம் சொன்ன உடனே அவனுக்கு இறக்கம் வந்துச்சு. மூசா விட்டுட்டான். இப்படியாக மூசா அவர்களை தானே ரொம்ப கண்ணும் கருத்துமாக ஆசியாவுமாக கூடியவர்கள் ரொம்ப பிரியமான முறையிலே வைத்து வளர்த்தும் வாரும் காலம் அதிலே அருகி வயது 18 ஆகிடும் மூசாவுக்கு 18 வயது. அப்படி 18 வயதாக இருக்கும் போது நல்ல வாலிபும் நல்ல திரகமும் திரகாத்திரம் உடையவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது மூசா வெளியே விடுறது கிடையாது, வயிற்று பாதுகாத்து வர்றாங்க. அப்போ ஒரு நாள் மூசா அவர்கள் நாம் எப்படியாயிரம் வெளியே சென்று சுத்தி பார்க்க வேண்டும் என்று மூசா அவர்கள் தானே ரொம்ப ஆவலோடு ஒரு நாள் அந்த அவர்கள் சாயங்கால அந்த நேரத்தில் தானே வீட்டு விட்டு வெளியாகி காட்டு மார்க்கமாக காட்டு பாதையாக நடந்து வருகின்ற அங்க ஒரு காட்சி ஒன்றை கண்ணிலே கண்டாங்கார்கள். அங்க ஒரு காட்சி ஒன்றை கண்ணிலே கண்டா மூசா அவர்கள் அரமனையை விட்டு கோட்டையை விட்டு வெளியாகி அவர்கள் வர வேண்டிய நேரத்தில் காட்டு மார்க்கமாக வந்து கொண்டிருக்கும் போது அங்கு ஒரு காட்சி, ஒரு சம்பவத்தை காண்கின்றார்கள். என்ன காட்சியை காண்கின்றார்கள்? மூசா நபியினுடைய கௌமுகள், கிளையை சார்ந்தவர்கள், அதாவது பனி இஸ்ராயலுடைய கூட்ட கிளையை சேர்ந்தவர் ஒரு மனிதரும், கிபத்திகளுடைய கூட்டத்தை சார்ந்த ஒருவரும், இரண்டு பேர்களும் தானே சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த காட்சியை யார் பார்க்கின்றார்கள்? மூசா நபி பார்க்கின்றார்கள். அப்படி பார்த்தவுடனே இரண்டு பேர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்ற இடத்திற்கு சென்றதும் அந்த பனி இஸ்ராயல் கூட்டத்தை சார்ந்தவர் மூசாவை பார்த்து சொல்லுகின்றார், ஓ மூசா அவர்களே, இந்த கிபித்தி கூட்டத்தை சார்ந்த இவன் நான் காடுகளில் வந்து விறகு பிறகு கூடிய நேரத்தில் இவன் இடத்தில் எப்பொழுதும் சண்டைக்கு வந்து கொண்டிருக்கின்றார், என்னை விறகு பிறக்க விடமாட்டேங்கிறான் என்பதாகத்தான் சொல்லக்கூடிய நேரத்தில் இதை கேட்ட மூசா அவர்கள் கண்டிக்கின்ற முறையில் அவனை, அதாவது வார்த்தைப்பாடுகளைத்தான் பேசி அவனை கண்டிக்கிற முறையில் அவனுடைய பக்கத்தில் சென்றதும் மூசா அவர்கள் ரொம்ப ஒரு மனதிலே ஒரு ஆவேசமான முறையிலே இனிமேல் நீ அவனிடத்தில சண்டை போடக்கூடாது என்று ஓங்கி தன்னுடைய கையை கொண்டு முதுகிலே ஓங்கி அடித்திடுவார் மூசாவுமே. அடித்ததொரு அடியினாலே அந்த கிபித்தி அவன் கீழ் விழுந்தாங்கான். மூசா அவர்கள் கண்டிக்கின்ற முறையில அவனை அடித்து கொல்ல வேண்டும் என்று அல்ல, அவனை கண்டிக்கின்ற முறையில மூசா அவர்கள் கையை ஓங்கி அவனுடைய முதுகுல ஓங்கி ஒரு அடித்தார்கள். அந்த அடித்த அடியின் காரணமாக அந்த கிபித்தியாக கூடியவன் அப்படி மூர்ச்சையாகி கீழே விழுந்தவன் மூத்தாகிவிட்டார். அதே நேரத்தில் மூசாவும் பனி இஸ்ராயல் கூட்டத்தை சார்ந்த இரண்டு பேர்களும் கீழே விழுந்தவனை தான் பார்க்கும் போது அவன் இறந்து கிடக்கின்றான். ஆஹா, மோசமாகிவிட்டது, கொன்றுவிட்டோமே.
என்பதாக மூசா அவர்கள் தான் பதறிக்கொண்டு அவங்களுடைய மனதிலே ரொம்ப வேதனைப்பட்டுக் கொண்டு இது வெளியே தெரிந்தால் பெரிய ஆபத்தாகிவிடுமே என்பதாக இரண்டு பேர்களும் ஆகத்தானே சேர்ந்து ஒரு குழியை தான் என் வண்டி யாருக்கும் தெரியாதபடி அந்த கிபித்தியை தான் அதில் அடக்கிவிட்டார்கள். அடக்கிவிட்டு மூசாவும் வந்து விட்டார்கள். அந்த பனி இஸ்ரவேல் அவரும் போய்விட்டார்கள். இப்படி போனதன் பின்பு அதே நேரத்தில் மூசா அவர்களுடைய மனதில ஒரு ஒரு திடுக்கம், ஒரு பயம். என்ன பயம் என்றால், நாம் கொலை செய்து விட்டோமே, ஒருவனை அநியாயமாக கொன்று விட்டோமே என்ற திடுக்கத்தின் காரணமாக ஆதி பெரியோனிடம் மன்னிப்பும் கேட்டான். அவர்கள் ஆதி பெரியோனிடம் மன்னிப்பு கேட்டான். தான் செய்த தவறை எண்ணி அவர்கள் இறையோனிடம் மன்னிப்பும் கேட்டார்கள். தான் செய்த தவறை எண்ணி அவர்கள் இறையோனிடம் மன்னிப்பு கேட்டார். இவ்விதமாக அவங்களுடைய மனதிலே ஒரு சற்று ஒரு பயமும் திடுக்கும் இருந்த காரணத்தை கொண்டு இறைவனிடத்தில் அடிக்கடி அவர்கள் மன்னிப்பு கேட்டுக் கொண்டார்கள், தௌபா செய்து கொண்டார்கள். இப்படி இருக்கும் போது இப்படி சிறிது நாள் கழிந்தது. மீண்டும் ஒரு நாள் அன்று அதே போன்று மூசா நபியர்கள் தான் வெளியே தான் சென்று சுத்தி பார்த்து கொண்டு வரும் போது இந்த பனி இஸ்ராயல் கூட்டத்தை சார்ந்தவன் சண்டை செய்தானே அதே மனிதன் அதே போன்று இன்னொரு கிபித்தியோடு தான் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார். இதை பார்த்த மூசா அவர்கள் தான் அந்த பனி இஸ்ராயல் கூட்டத்தை சார்ந்த அவனுடைய அருகாமையில் தானே சென்று அவங்களுடைய மனிதன் புரிய சண்டைக்காரன் உங்களுக்கு என்பதாக பக்கத்தில் சென்றதும் அந்த பனி இஸ்ராயல் கூட்டத்தை சார்ந்தவன் மூசாவை கண்டு உதவி தேடினான். உதவி தேடிய நேரத்தில் மூசா அவர்கள் அவனையும் தானே சண்டை போடாமல் இவனையும் தானே சண்டை போடாமல் தடுத்து இவனை பார்த்து சொல்லுகின்றார்கள், கண்டிக்கிற விதமாக. யார அந்த பனி இஸ்ராயல் கூட்டத்தை சார்ந்தவன கண்டிக்கிற விதமாக தானே பக்கத்தில் சென்று கையை தானே நீட்டி இனிமேல் நீ யாருடையும் ஓங்கினார்கள். அப்படி ஓங்கிய உடனே அவனுடைய மனதிலே பயம் ஏற்பட்டு அவனுடைய மனதிலே பயந்து அந்த பனி இஸ்ராயல் கூட்டத்தை சார்ந்து சொல்லுகின்ற மூசாவே அன்னைக்கு ஒருத்தன் அடிச்சு கொண்டீர் அது மாதிரி என்னையும் அடிக்க போறீரு சொன்ன உடனே அந்த கிபித்தி இருக்கிறாரே தேடிக்கிட்டு இருக்காங்களே அதாவது போனவன் அவன் காணமே என்பதாக தேடிக்கொண்டிருக்கும் போது இந்த விஷயத்தை சொன்ன உடனே அந்த கிபித்தி உடனே அங்க நிக்கல. அந்த அவன் கிபித்தி உடனே புறவனிடத்துல ஓடி சென்றான். ஓடி சென்று அப்பொழுது சொல்லுகின்றான், நம்ம கிளையை சேர்ந்த ஒரு கிபித்தியை அடித்துக் கொன்றது நம்முடைய மூசாதான் மூசாதான் என்று சொன்னான். சொன்ன உடனே புறவன் சொல்லுகின்றான், அப்படியானால் அந்த மூசா எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள் என்று ஃபிரவன் ரொம்ப ஆவேசமாக கட்டளையிட்டார். அப்படி கட்டளையிட்டதும் இந்த செய்தி அந்த கிபித்தியினுடைய கூட்டத்தை சார்ந்த ஒருவர் யாரு முதலாவது இந்த மூசா நபி அவர்களை பெட்டிக்குள் வைத்து தண்ணீரில் எரிவதற்கு அந்த பெட்டியை செய்து கொடுத்தானே கிஜ்புலி என்று சொல்லக்கூடிய அந்த தச்சு ஆசாரி அவன் பார்த்தான் மூசா. அப்படி இருப்பதுனால இந்த ஃபிரவுன் உண்மையிலேயே அவர்களை கொன்றாலும் கொன்று விடுவான் என்பதாக தானே நினைத்து அந்த தச்சு ஆசாரியாகத்தானோ அவன் தான் ஓடோடி வந்து மூசாவை பார்த்து சொல்லுகின்றான், மூசாவே நீங்க இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இங்க தங்கக்கூடாது, தங்குவீர்களையானால் உடனே ஆள் விட்டு கொன்று விடுவார், கொன்று விடுவார். நீங்கள் இப்பொழுதே இந்த ஊரை விட்டு காலியாகி விட வேண்டும் என்று சொன்னதும் உடனே மூசா அவர்கள் யாருக்கும் தெரியாதபடி அந்த மிஸ்ர் நாட்டு விட்டு தானே இரவோடு இரவாக அந்த ஊரை விட்டு அசண்டிடுவார் மூசாவுமே. மனம் போன நிலையின்படி அவர்கள் நடந்துமே சென்றிடுவார். மூசா அவர்கள் யாருக்கும் தெரியாதபடி இரவோடு இரவாக அந்த மிஸ்ர் நாட்டை விட்டு தான் கிடந்து மனம் போன திசையின் பக்கமாகத்தான் நாடி நடந்தார்கள் நடந்தார்கள் நடந்து கடைசியாக அவர்கள் எங்கே வந்து சேர்கின்றார்களே ஆனால் மதியம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊர்ல
அந்த மதியம் என்று சொல்லக்கூடிய நாட்டினுடைய காட்டுப்பக்கமாகத்தான் வந்ததும் அடிக்கின்ற வெயிலும் கொதிக்கின்ற அந்த சூடான மணலும் அந்த கொடுமை தாழ முடியாதபடி தண்ணீருடைய தாகம் ஒரு புறம், பசி மற்றொரு புறம். இந்த நிலையில் தானே மூசா அவர்கள் ஒரு மரத்தடியின் பக்கமாகத்தானே வந்து ஓதிங்கி அவர் நிற்கின்ற போது அங்கே வரிசை பொருந்தியதோர் மூசாவுமே அந்த மதியம் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டினுடைய அந்த ஊரினுடைய எல்லையில, அதாவது மரமும் நல்ல ஒரு இருப்பதற்கு தங்குவதற்கு தகுந்த ஒரு தாவளமான இடத்துல வந்து மூசா அவர்கள் தங்கி நிற்கின்றார்கள், தங்கி இருக்கின்றார்கள். அப்படி இழைப்பாறி இருக்கும் போது அங்கு எப்பேர் கொட்டவர் காட்சி என்று சொன்னால், அந்த ஊரை சார்ந்த இடையர்கள் எல்லாம் வேண்டுமா நான் அடுமாடு ஒட்டகங்களை தான் கொண்டு வந்து அங்கே ஒரு பெரிய கிணறு இருக்கிறது, அது ஒரு பெரிய வெட்டப்பாறை கல்லு, அந்த கல் தொட்டியில தண்ணீர் இறைச்சி ஊத்தி அவங்க அவங்களுடைய ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் குடிப்பாட்டுகின்றது. அப்படி அந்த ஆடு மாடு வாகனங்களை தான் தண்ணீர் குடுப்பாட்டி கொண்டு அந்த வீரர்கள் எல்லாம் சென்றதின் பின்பு அந்த பக்கமாகத்தான் இரண்டு பெண்மணிகள் ஒதுங்கி இருக்கின்றார்கள். அந்த ரெண்டு பெண் மக்கள் ஒதுங்கி இருப்பதை பார்த்த முஸ்லிம் அவர்கள் தான் திரும்பி பார்த்து அந்த பெண்களை பார்த்து கேட்கின்றார்கள், அம்மா உங்களுடைய ஹால் என்ன, இங்கேயே நின்று கொண்டிருக்கின்றீர்கள், என்ன காரணம் என்று கேட்கும் போது அப்பொழுது அந்த இரண்டு பேரில் ஒருவர் சொல்லுகின்றார்கள், அதாவது பெண்கள் அது மட்டுமல்ல அந்த இடையர்கள் எல்லாம் காபர்கள், அவங்களுடைய ஆடு மாடு வாகனங்களுக்கு ஒட்டகத்துங்களுக்கு தண்ணி காட்டி போனதுக்கு பின்னாலதான் எங்களுடைய அதுக்கு பிறகு எங்களுடைய ஆடு மாடுகளுக்கு நாங்கள் தண்ணீர் புகட்ட வேண்டும், தண்ணீர் காட்ட வேண்டும், நாங்கள் பெண்களாக இருப்பதனால் நாங்கள் ஒதுங்கி இருக்கணும், அவங்க போகட்டும் என்பதாக என்று சொன்ன உடனே இதை கேட்ட மூசா அவர்கள் அப்படியா என்று உடனே தான் அவசரமாக சென்றார்கள். அங்க ரெண்டு கிணறு இருக்கு, மூடி போட்டு மூடி இருக்கு, அது பெரிய கிணறு, பெரிய பாறாங்கல் தூக்கி அந்த கிணத்தை மூடி இருக்கின்றது. அந்த மூடியே 100 பேர் சேர்ந்தாலும் தூக்க முடியாது, அதாவது 40 பேர் என்றும் 10 பேர் என்றும் அந்த கல் மூடிய புரட்டலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனா அப்படி பெரிய ஒரு பாறாங்கல்லை வைத்து மூடி இருக்கின்ற அந்த கல்லை மூசா அவர்கள் தனிமையாகத்தானே சென்று ஒரே மூச்சில தூக்கி எடுத்து போட்டு விட்டு அந்த பெண் மக்களுடைய அந்த பெண்களுடைய ஆடு மாடு வாகனங்களுக்கு தண்ணீரை தானே இறைத்து தண்ணீரை புகட்டினார்கள். அந்த ஆடு மாடுகள் எல்லாம் தண்ணீரை குடித்து அந்த ஆடு மாடுகள் தண்ணீர் குடித்ததையும் தண்ணீர் குடிப்பாட்டினதையும் கல்லை தூக்குனதையும் இதை பார்த்து கொண்டிருந்த அந்த பெண்கள் மனதிலே ரொம்ப சந்தோஷமாகி தன்னுடைய ஆடு மாடு வாகனங்களை தான் ஓட்டிக்கொண்டு அவசரமா அரமனைக்கு திரும்பிடுவார்கள். ஆடு மாடு வாகனங்கள் ஓட்டிக்கொண்டு அவர்கள் ஆடு மாடு வாகனங்கள் ஓட்டிக்கொண்டு அந்த பெண் மக்கள் அவங்க அவங்களுடைய ஆடு மாடு வாகனங்களை ஓட்டிக்கொண்டு அவசரமாக கொண்டு வந்து கொட்டைகள் அடைத்து விட்டு தன்னுடைய தந்தையின் முன்பதாகத்தானே வந்ததும் அந்த பெண்மணிகள் அந்த பெண் மக்கள் யாருடைய மக்களாக இருக்குமேயானால் மதியம் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டில சுஐபு நபி என்று சொல்லக்கூடிய அந்த நபி அவர்கள் அவர்களுடைய மக்கள்களாக இருக்கும் அந்த ரெண்டு பெண் மக்களும் அந்த சுஐபு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முன்பதாக மக்கள் சென்றதும் சுஐபு நபி கேட்கின்றார்கள், நர்மை கண்மணியான மக்களே, நீங்கள் என்றும் இல்லாதபடி இன்றைக்கு ரொம்ப அவசரமாக வந்து விட்டீர்களே, என்ன காரணம், எப்படி என்ன நடந்தது என்று கேட்கும் போது அந்த ரெண்டு பெண் மக்களும் சொல்லுகின்றார்கள், நர்மை பிதாவே தந்தையே, இன்று காட்டில் நாங்கள் ஒரு அதிசயத்தை பார்த்தோம், என்ன அதிசயம் பார்த்தீர்கள் அம்மா என்று சொல்லும் போது அதாவது ரொம்ப பார்ப்பதற்கு ரொம்ப அழகான தோற்றத்தோடு ஒருவர் வந்தார். ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய ஊரை சார்ந்த இடையர்கள் எல்லாம் அவரவர்களுடைய ஆடு மாடு வாகனங்களுக்கு தண்ணீர் புகட்டியதின் பின்னே எங்களுடைய நிலை கண்ட அவர் உடனே அதாவது தண்ணீரை அவசரமாக இறைத்து நம்முடைய ஆடுகளுக்கு குடுப்பாட்டினார், அதனால நாங்கள் அவசரமாக வீட்டுக்கு திரும்பி விட்டோம் என்று சொன்னாங்க. சொன்ன உடனே இதை கேட்ட சுஐபு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார், அம்மா அப்படியானால் ஒன்று செய்யணும், நம்முடைய ஆடு மாடுகளுக்கு
தண்ணீர் புகட்டிய, இவ்வளவு உதவி செஞ்ச, உபகாரத்தை செஞ்ச, அவருக்கு நாமளும் கைமாறாக கூலி கொடுக்க வேண்டும். ஆக என்ன, நீ அவசரமாக சென்று அவர்களை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்ல, உடனே அதே போன்று அந்த இரண்டு பெண் மக்களில் மூத்த மகனாக கூடியவர்கள் மூசா நபி இருக்கக்கூடிய இடத்திற்கு தானே வந்து ரொம்ப அதபாக மரியாதையாக நின்று அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், பெரியவர்களே, அதாவது என்னுடைய ஆடு மாடு வாகனங்களுக்கு நீங்கள் தண்ணீர் புகட்டியதை கொண்டு என்னுடைய தந்தை என்னுடைய தகப்பனார் அவர்கள் உங்களுக்கு ஏதாகிலும் அதற்கு பகரமாக கைமாறு செய்ய வேண்டும், உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதாக என்னுடைய தந்தை உங்களை அழைத்துக் கொண்டு வரும்படியாக என்னை அனுப்பி வைத்தார்கள். ஆகவே நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி அழைத்திடுவார்கள். வாருங்கள் என்று சொல்லி அழைத்திடுவார். அந்த பெண்மணி சொல்லுகின்றார்கள், அதாவது நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம், ஆகையினால் என்னுடைய தந்தை சொல்லி அனுப்பி வைத்தார்கள் வாருங்கள் என்று சொன்ன சொல்லும் போது அப்பொழுது மூசா சொன்னார்கள், அம்மா, நான் யாருடைய உதவியை நாடியோ எண்ணியோ நான் இந்த காரியத்தை செய்யவில்லை. அதாவது ஆண் மகனாக இருக்கக்கூடியவன் செய்யக்கூடிய ஒரு உதவி தான் செய்தேன், ஆகையினால் எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை. நாங்கள் மீண்டும் அந்த பெண்மணி சொன்னது, எங்களுடைய தந்தை என்னுடைய தகப்பனாருடைய கட்டளை, ஆகையினால் நீங்கள் இது மறுக்க கூடாது, நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய வீட்டுக்கு வந்தாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதே போன்று மூசா நபி அவர்கள் தான் அந்த பெண்மணியினுடைய வார்த்தைக்கு ஒப்புக்கொண்டு அந்த இடத்தை விட்டு பயணப்பட்டு போகும் போது அப்பொழுது அந்த பெண்மணி முன்னாலே வழிகாட்டி போனார்கள். அப்படி போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதாவது காற்று அதிகமாக வீசிக் கொண்டிருக்கின்றது, அந்த காற்று அடிக்கின்ற வேகத்தில் முன்னாலே சென்று கொண்டிருந்த அந்த பெண்மணியினுடைய ஆடைகள் தான் அவங்களுடைய உடலை விட்டு அகன்றதும் அவங்களுடைய அங்கங்கள் மூசா நபியினுடைய கண்களுக்கு தெரிந்ததும் உடனே மூசா நபி சொல்லுகின்றார்கள், அம்மா, ஓ பெண்ணே, நீ முன்னால போக கூடாது, நீ எனக்கு பின்னால வரணும். ஆமா, நீ எனக்கு பின்னால வாழ்றதோடு மட்டுமல்ல, அதாவது முன்னால வழியை நீ காட்டி செல்ல வேண்டும், ஒரு சிறு கல்லுகளை முன்பு எடுத்துட வேண்டும், நான் அந்த வழியாக போக வேண்டும் என்று மூசா நபி சொன்னார்களாம். அருமை பெரியவர்களே, தோழர்களே, தாய்மார்களே, நபிமார்கள் உடைய ஒரு தன்மை எந்த அளவுக்கு சிறப்பு பெற்றிருக்கின்றது, நபிமார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் தன்னுடைய எண்ணத்தை தன்னுடைய நபுசை பேணி இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கும், எடுத்துக்காட்டாக இருக்கும். ஆகையினால நாமளும் இந்த காலத்தில் எந்த முறையில அதாவது பழகுகின்றோம், எந்த முறையில் நம்முடைய நடைமுறையில் நாம் வாழ்ந்து வருகின்றோம் என்பதை பற்றி நமக்கு தெரியும். அதாவது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு சரித்திர வரலாற்றினுடைய ஒரு சிறப்பு என்னவென்றால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதாவது ஒரு பெண்மணி முன்பதாக சென்றால் அவங்களுடைய அங்கங்கள் அவங்களுடைய உறுப்புகள் அசைவுகளை பார்த்தால் ஒரு மனிதனுடைய ஆண்மகனுடைய மனது மாற்றம் உண்டாகும், அதனால் நமக்கு பாவம் ஏற்படும் என்பதாக கருதிய மூசா அவர்கள் அந்த பெண்ணை பின்னால வரச் செய்து அவர்கள் முன்பதாக நடந்தார்களாம். எந்த அளவுக்கு தன்னை பேணி இருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த காலத்துல ஒரு பெண்மணி அவர்கள் வெளியே செல்வார்களே, ஆனால் எந்த முறையிலே அலங்கரிக்கப்பட்டு எந்த முறையிலே அவர்கள் அலங்காரம் செய்யப்பட்டு எந்த அளவுக்கு அவங்களுடைய அங்கங்கள் அசைவுகள் எந்த அளவுக்கு பலர் பார்க்க வேண்டுமோ அந்த அளவுக்கு தன்னை அலங்கரித்துக் கொண்டு செல்லுகின்றார்கள். இந்த காட்சியை நாம் இப்பொழுது காணுகின்றோம், பார்க்கின்றோம். ஆகவே அருமை பெரியவர்களே, தோழர்களே, தாய்மார்களே, முடிந்தவரை நாம் நம்மளை பேணிக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய உடைமைகளை நம்மளுடைய அதாவது நம்முடைய நபசு தாய்மார்களே, முடிந்தவரை நாம் நம்மளை பேணிக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய உடைமைகளை நம்மளுடைய அதாவது நம்முடைய நபசுகளை நாம் பேணிக் கொள்ள வேண்டும். இதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த முறையில நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னை பாதுகாத்தவர்களாக தான் கூட வரக்கூடிய அந்த பெண்மணியை அழைத்துக் கொண்டு சுஹைப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இல்லத்திற்கு தானே சென்றதும் நபி சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தானே பார்த்ததும் நபி மூசா அவர்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப மரியாதை செய்தார்கள், ரொம்ப கண்ணியம் கொடுத்தார்கள், அவங்களுடைய கரங்களை பிடித்து இல்லத்து முஹப்பத்தை செய்தார்கள். இந்த முறையில் தான் இரண்டு பேர்களும் மனமும் வந்து பேசிக் கொண்டிருக்கும் போது
உடனே அவர்களுக்கு தகுந்த கண்ணியை பிடித்து அவர்களுக்கு தன்னுடைய வீட்டில் உண்டான ஊந்தின் ஜபாதாக்களை கொடுத்து உண்டு பசியாரை செய்து இழைப்பாரி களைப்பாரி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்பொழுது அந்த இரண்டு மகள்களில் பெரியவர்களாகி அந்த பெண்மணி சொல்லுகின்றார்கள், அவர்களுடைய பெயர் சபூரா என்பதாக சொல்லப்படுகின்றது. சுஹைப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டு பெண்மக்களில் மூத்த மகளாகி அவங்களுடைய பெயர் சபூரா அம்மா. அந்த சபூரா அம்மா சொல்லுகின்றார்கள், அருமை பிதாவே, அருமை தந்தையே, நாங்கள் பெண்களாக இருக்கின்றோம். அதே நேரத்தில் இவர்கள் நல்ல ஒரு வயது பிராயமும் திலகாத்திரமும் ரொம்ப ஒழுக்கம் இருந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆகையினால இவர்களே நம்முடைய வீட்டில நம்முடைய ஆடு மாடுகளை மேய்ப்பதற்குரிய ஒரு வேலைக்காரராக வைத்துக் கொள்வோம் என்று அந்த சபூரா அம்மா சொன்னாங்க. சபூரா அம்மா சொன்னதை கேட்ட நபி சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டார்கள், அம்மா அப்படி என்ன இவருடைய வலுவையும் இவருடைய ஒரு ஒழுக்கத்தை நீ கண்டாய் என்று சொல்லும் போது அப்பதான் அந்த சபூரா அம்மா சொல்லுகின்றார்கள், அருமை பிதாவே, அதாவது பல பேர்கள் சேர்ந்து தூக்க முடியாத அந்த பாறாங்கல்ல தனிமையிலேயே தூக்கினார்கள். அப்ப அவர்களுக்கு ஆண்டவன் நல்ல ஒரு ஜனகாத்திரத்தை நல்ல வலுவையும் நல்ல சக்தியும் கொடுத்திருக்கின்றான். அடுத்தபடியாக நான் அழைத்துக் கொண்டு வரும்போது அவர்களுக்கு முன்பதாக நான் வழிகாட்டி கொண்டு வரும்போது காற்றினுடைய தன்மையினால காத்தடிக்கின்ற வேகத்தினால என்னுடைய உடைகள் அதாவது என்னுடைய உடைகள் எல்லாம் அதாவது உறுப்புகள் தெரிய வேண்டிய அளவுக்கு அந்த உடைகள் மாறிய உடனே அவர்கள் என்னை பின்னால வர சொல்லி அவர்கள் முன்பதாக வந்தார்கள். இது அவங்களுடைய ஒழுக்கத்துக்கு உயர்ந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அப்படி நல்ல வலுவும் நல்ல ஒழுக்கம் இருந்த அவர்கள் நம்முடைய வீட்டில் வேலைக்காரராக இருந்தால் எங்களுக்கு எவ்வளவோ உதவியாக இருக்கும் என்று சொன்னாங்க. இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷமாகி சொன்னார்கள், மூசாவே என்ன என்று கேட்டாங்க. அப்பொழுது மூசா சொன்னாங்க, தான் மிசர் நாட்டிலே பிறந்ததிலிருந்து வளர்ந்ததிலிருந்து அந்த ஊரை விட்டு வந்த செய்தி வரைக்கும் எல்லாத்தையும் வரைக்கும் சொல்லி முடிச்சாங்க. சொன்ன உடனே இதை கேட்ட சுஹைப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், மூசாவே அப்படியானால் நீங்கள் ஒன்று செய்யுங்கள், எதுக்கும் பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், யாருடைய பயமும் உங்களுக்கு ஏற்படாது. ஆகையினால பிரவனுடைய தொல்லையோ பிரவனுடைய ஆட்களால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு தீங்கோ எதுவும் இங்கு நடக்காது, இங்கு முடியவும் முடியாது, அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஆகையினால நீங்கள் என்னுடைய வீட்டில் தான் தங்கி இருந்து என்னுடைய ஆடு மாடு வாகனங்களை 8 வருடங்களாக நீங்கள் மேய்த்து வருவீர்களேயானால், பணியாற்றி வருவீர்களேயானால், வேலை செய்து வருவீர்களேயானால், என்னுடைய 2 மக்களில் என்று ஒரு மகளை நான் உங்களுக்கு கல்யாணம் முடித்து தாரேன் என மொழிந்தான். கல்யாணம் முடித்தாரே என்ன மொழிந்தா, என்னுடைய மக்கள்களில் நின்றும் ஒரு பெண்ணை மணமுடிப்பேன், என்னுடைய மக்களில் ஒரு பெண்ணை நான் உங்களுக்கு கல்யாணம் முடித்து தருகின்றேன், நிக்காக முடித்து தருகின்றேன். நீங்க 8 வருஷம் கிறிஸ்துமஸ் செய்யணும், முடிஞ்சா 10 வருஷம். மூசா சொன்னாங்க 8 வருஷம் நான் உங்களுடைய வீட்டில் வேலை செய்கிறேன் என்பதாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் அந்த வேலையை தான் ஒப்புக்கொண்டார்கள். காட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் அப்பொழுது சுஹைப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகளை தான் கூப்பிட்டு சொன்னாங்க, அம்மா நம்ம வீட்டுக்குள்ள 2 கம்பு இருக்கு, ஆசா 2 ஆசா கம்பு இருக்கு, அதுல ஒரு கம்பு எடுத்துக்கொண்டாந்து இந்த அவங்களுக்கு குடு ஒத்தியாசா இருக்கட்டும் சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த அம்மா ஓடி சென்று தன்னுடைய வீட்டுக்குள்ள இருந்த 2 கம்பில் ஒரு ஆசாவை எடுத்து கொண்டு வந்து மூசா இடத்திலே கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா இந்த கம்பு அதாவது ஒரு மலக்கு வந்து அமானியமாக தந்த ஒரு கம்பு, அதாவது மூசான்னு சொல்லி ஒருத்தர் வருவாரு அவர்கிட்ட கொடுக்கும்படியாக இந்த கம்பை அமானமா தந்திருக்காங்க, அதனால இதை கொண்டு வீட்டுல வச்சுட்டு இன்னொரு கம்பு இருக்கு அந்த ஆசாவை எடுத்துக்கொண்டு கொடுங்கன்னு சொன்னாங்க.
அதுபோல ஓடி சென்றிருந்த ஆசாமி தானே கொண்டு போய் வைத்து அந்த ஆசாமி எடுக்க குடி நேரத்தில் மீண்டும் அந்த முதல் எடுத்தாங்க அந்த கம்பு அவங்க கை கொடுத்து அந்த ஆசா தான் வருது அதை கொண்டாந்து மீண்டும் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அப்பமும் சுயபு நபி சொன்னாங்க. இப்படி சொன்ன உடனே சுயபு நபிக்கும் மூசா நபிக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு விட்டது. அப்படி வாக்குவாதம் ஏற்பட்ட உடனே அப்ப சுயபு நபி சொல்லுவாங்க நாங்க நம்ம ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் வேணும், காலை விடியணும், விடிஞ்ச உடனே நம்ம ரெண்டு பேரும் வீட்டு விட்டு வெளியே போகணும், ஒருத்தர் நாம போய் இந்த விவகாரத்தை சொல்லணும், அவரு என்ன சொல்றாரோ நடந்துக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரெண்டு பேரும் காலை விடிஞ்ச உடனே வீட்டு விட்டு வெளியே போனாங்க. போகும்போது அவங்களுக்கு முன்பதாக தானே ஒருவர் எதிர்படுகின்றார், அவங்களுக்கு மலக்கு என்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த வந்த மனிதனுடைய வடிவத்தில் வந்து அவர்களிடத்தில் தானே போய் சொன்னார்கள். சொன்ன உடனே அவர் சொல்லுகின்றார்கள், அதாவது ஒரு பரிசோதனை, ஒரு பரிசோதனை, ரெண்டு கம்பையும் போடுவோம், கீழே வைங்க, கீழே வச்ச உடனே அந்த கம்பை எடுக்க சொல்லுங்க, யாரு கையில அந்த கம்பு வருதோ அந்த கம்பை அவங்க எடுத்துக்கணும். அது மாதிரி அந்த கம்பை கீழே பூமியில படிய வச்சாங்க. படிய வைத்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் எடுத்தாங்க, அந்த கம்பை எடுக்க முடியல, அந்த ஆசாமை எடுக்க முடியல. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சென்று அந்த ஆசாமை தான் நீ கையில எடுக்கும்போது ரொம்ப லேசாக எடுத்து விட்டார்கள். எடுத்த உடனே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கம்பை தான் கையில வைத்துக் கொண்டார்கள். அந்த அசாவாக கூடியது பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து வரும்போதே கொண்டு வந்த அசா என்பதாக சொல்லப்படுகின்றது, கூறப்படுகின்றது. இன்னொன்று, அந்த அசாவாக கூடியது அதாவது சொர்க்கத்தில் நின்றும் ஒரு கிளை என்று சொல்லப்படுகின்றது. அதற்கு ரெண்டு கொம்பு உண்டாயிருந்தது, ஒரு கொம்பு அதாவது ஒளிவை கொடுக்கிறதும், இன்னொரு மற்றொரு கொம்பாக கூடியது அதாவது ஆடு மாடு வாகனங்களுக்கு கிளை பறிக்கக்கூடிய முறையில வளைவாகவும் ரெண்டு கொம்பு இருந்ததாம் அந்த அசாவுக்கு. ஆகையினால அந்த அசாவை கையில் எடுத்துக்கொண்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய நாட்டில் தானே இருந்து 8 வருடங்களாக காட்டிற்கு சென்று ஆடு மேய்த்து வந்திடுவார் அவர்கள் வருகின்ற காலம் அதில் ஒரு நாளன்றி, அவர்கள் வருகின்ற காலம் அதில் ஒரு நாளன்றி. சுப்ஹான் அல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 8 வருஷமா ஆடு மேய்க்கான், அவர்கள் ஆடு மேய்ச்சி கொண்டு வரும்போது ஒரு நாள் அன்று அந்த ஆசாமை தானே தன்னுடைய பக்கத்தில் தானே பாதுகாப்பாக வைத்து விட்டு மூசா நபி அவர்களை திரையாகி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி திரையாகி கொண்டிருக்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு பாம்பாக கூடியது வந்து கொண்டிருக்கின்றது மூசா நபி படுத்திருக்கிற இடத்திற்கு. அப்படி வரும்போது அந்த ஆசாமாக கூடியது தானே எழுந்திரித்து அந்த பயங்கரமான பாம்பை தானே அடித்து அந்த பாம்பை கொன்று விட்டு ரத்தம் படிந்த கம்போடு அவங்களுடைய பக்கத்தில் அமர்ந்து விட்டது. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதறி முடித்தார்கள். முடித்து பார்க்கும் போது பயங்கரமான பாம்பு கொல்லப்பட்டிருக்கின்றது, பயங்கரமான பாம்பு ஒன்று கொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாம்பு என்ன பாம்பு தெரியுமா? அது வலுவூறப்பட்ட ஒரு மலப்பாம்பு. அதாவது சுஹைப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ஆடு மாடு வாகனங்களுக்கு முழுங்கிரும், அப்படி ஒரு பயங்கரமான பாம்பு. அந்த பாம்பை தானே கொன்றும் ஆசா தன்னுடைய பக்கத்தில் இருப்பதை பார்த்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மத்தவும் அவர்கள் பயப்பட்டார்கள். அப்போ இந்த ஆசாவினால நமக்கு ரொம்ப பிரயோஜனம் இருக்கிறது என்பதாக புரிந்து கொண்டார்கள். இந்த விதமாக தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆடு மாடு வாகனங்களை ஒட்டி கொண்டு வீட்டுக்கு வந்ததும் 8 வருஷம் கழிந்து விட்டது. கழிந்த உடனே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மாமனார் சுஹைபு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கிட்ட சொன்னாங்க, ஆகையினா நீங்க சொன்ன வாக்குதாப்பாடு 8 வருஷம் கழிந்து நிறைஞ்சு போச்சு, என்ன சொல்றீங்க சொன்னாங்க. சொன்ன உடனே நபி சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதுபோன்று தன்னுடைய இரு மக்களில் பெரிய மகளாகிய சஃபுராமா என்று சொல்லக்கூடிய அவர்களை தான் முன்னுண்டான மார்க்கப்படி நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நபி அவர்களே முன்னின்று கல்யாணம் முடித்து வைத்தார். கண்ணிறைந்த மகளாரையும் கல்யாணம் முடித்து வைத்தார், கண்ணிறைந்த மகளாரையும் மங்களத்தை முடித்து வைத்தார். நபி சங்கையான மூசாவுக்கு மங்களத்தில் முடித்து வைத்தார், சங்கையான மூசாவுக்கு
நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் சபூரா அம்மாவுக்கும் கல்யாணம் இது நடைபெற்றது. கல்யாணம் முடிந்தது, கல்யாணத்தினுடைய ஒரு சிறப்பும் கல்யாணத்தினுடைய சங்கையும் கல்யாணத்தினுடைய ஒரு மனநிறைவும் பார்த்த அந்த ஊரை சார்ந்தவங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள், மன மகிழ்ச்சி கொண்டார்கள். இந்த விதமாகத்தானே கல்யாணம் முடித்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறிது காலமாகத்தான் அங்கு தங்கி இருக்கும் போது, அதாவது அவங்களுக்கு வயதும் 40 வயதை எத்திக்கொண்டிருக்கின்றது. அதாவது மிஸ்ர் நாட்டில 18 வருடமும் அங்கு ஒரு 12 வருடங்கள் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி ஆக மொத்தம் அவர்களுக்கு 40 வயதை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்காக வேண்டி சில ஆடுகளை கொடுத்தார்கள். அந்த ஆடுகளாக கூடியது 1 10 ஆகி 10 100 ஆகி இப்படி 1000 கணக்கான ஆடுகள் அவர்களுக்கு பெருகிவிட்டது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்படி ஆடுகளையும் அந்த மாடுகளையும் வைத்து அதாவது பாதுகாத்துக் கொண்டிருக்கும் போது அவங்களுடைய மனதில் தான் ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது, நம்ம ஊரை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது, ஆகையினால் நம்முடைய தாயாரையும் நம்முடைய உடன் பிறந்தார்மார்களையும் தானே பார்க்க வேண்டும் என்று எண்ணம் மேலிட்டதை கொண்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் தானே சென்று சொல்லுகின்றார்கள், மாமனார் அவர்களே, என்னுடைய சொந்த நாடாகிய போக வேண்டும் என்பதாக என்னுடைய மனதில் நான் நாட்டம் கொண்டு விட்டேன். நான் போக வேண்டும், என்னுடைய மனைவி மக்களை அழைத்துக் கொண்டு என்னுடைய குடும்பத்தை அழைத்துக் கொண்டு மிஸ்ர் நாட்டுக்கு நான் போக வேண்டும், உத்தரவு தந்திடுங்கள் உரிமையுடன் கேட்டிடும், உத்தரவு தந்திடுங்கள் உரிமையுடன் கேட்டிடுவா, அனுமதி தந்திடுங்கள் நானும் அன்புடனே சென்று வர, அனுமதி தந்திடுங்கள் நானும் அனுமதி தாருங்கள் நாங்கள் சென்று வருகிறோம் என்று கேட்டாங்க. கேட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசாவே நீங்க போறத பத்தி எனக்கு வருத்தம் ஒன்னும் இல்ல, ஆனாலும் வயது முதிர்ந்து விட்டது, கண் பார்வையும் குறைந்து விட்டது, ஆடு மாடு வாகனங்களும் நிறைய இருக்கின்றது, வேற எந்த விதமாவது உதவிக்கு ஆள் இல்ல, அங்கே காட்டிலேயோ ஓநாய்கள் பெருத்திருக்கின்றது, அது மட்டுமல்ல பாம்புடைய இருக்கின்றது. அதாவது அப்ப மூசா நபி சொன்னாங்க, பாம்பை பத்தி பயப்படாதீங்க, பாம்பு அது கொண்டு போட்டோம், அந்த பாம்பு செத்து விட்டது, பாம்புடைய பயம் உங்களுக்கு வேண்டாம், ஓநாயுடைய பயமும் உங்களுக்கு வேண்டாம். அதாவது ஓநாய்களை எல்லாம் நான் ஒரு நாள் அன்று ஓநாய்களை தானே பிடித்து நான் கேட்கும் போது அந்த ஓநாய்கள் சொல்லிட்டு அதாவது நபிமார் கூடிய ஒரு பொருள்களை தொடமாட்டோம் என்று அது வாழ்தாப்பாடு எனக்கு செய்து விட்டது, ஆகையினால் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி சொன்னார்கள். ஆகையினால் என்னுடைய பெண்டு பிள்ளைகளை நான் அழைத்துக் கொண்டு நான் சென்று வருகிறேன் என்று சொல்லும் போது நபி ஸுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், மூசாவே நீங்க எனக்காக வேண்டி ஒரு உபகாரம் செய்ய வேண்டும், அதாவது என்னுடைய கண் பார்வை மீண்டும் எனக்கு தெளிவாக தெரிய வேண்டும், உங்களுடைய வாயினால் நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது அதே போன்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திரும்ப சொன்னார்கள், நீங்க துஆ செய்யுங்க நான் ஆமீன் கூறுகிறேன் சொன்னாங்க. அதுபோல் நபி ஸுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்தில் தான் இருக்கிறோம் என்று துஆ செய்தார்கள், ஆண்டவனே ரஹ்மானாகிய வல்லவனே என்னுடைய கண் பார்வை மீண்டும் தெளிவு பெறுவதற்கு நீ கிருபை செய்ய வேண்டும், என்னுடைய வலு என்னுடைய திறமும் என்னுடைய திரகாத்திரமும் நான் இன் நல்ல முறையில நான் திறமாக இருக்க வேண்டும் என்பதாக அல்ல இடத்துல துவா செஞ்சாங்க நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆமீன் சொன்னாங்க. அப்படி அவங்களுடைய ஆமீன் கூறிய ஒரு பரக்கத்தை கொண்டு நபி ஸுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கண் பார்வை மங்கியிருந்த கண்களுக்கு மீண்டும் அல்லாஹு தஆலா ஆண்டவன் நல்லதொரு ஒளிவை கொடுத்திடுவான், தெளிவான நபி அவர்க்கு ஒளிவை கொடுத்திடுவான், தெளிவான நபி அவர்க்கு கண் பார்வை தெளிவு பெற நல்ல திடத்தையும் பெற்றிடுவார்கள், தெளிவு பெற
நபி மூசா அலி சலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய துவா பரக்கத்தை கொண்டு நபி சுஹைப் அலி சலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கண்களுக்கு தெளிவு பெற்றது, நல்ல ஒளிவு கிடைத்தது, கொஞ்சம் அவங்களுடைய திரேகமும் நல்ல திரகாத்திரத்தை பெற்றார்கள், சந்தோஷமானார்கள். ஆகையினால சந்தோஷமாகி நபி மூசாவினுடைய திருமுகத்தை தானே பார்த்து மன மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷம் கொண்டு தன்னுடைய மகளைத்தான் அழைத்து சொன்னார்கள், என்னுடைய அன்பு மகளே சஃபூராவே, நீ உனக்கு மனதுக்கு ஒரு நிரப்பமான மனதுக்கு நிறைவான ஒரு அதாவது கணவர் வந்திருக்க கணவரை பெற்றிருக்கின்றார். ஆகையினால் அவங்களுடைய வார்த்தை பாட்டுக்கு அவங்களுடைய பேச்சுக்கு சொல்லுக்கு நீ மீறி நடக்கக்கூடாது, அவங்களுடைய சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அவங்களுக்கு நீ உதவியாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் நல்ல முறை எதுமதி செய்து கொள்ள வேண்டும், அவங்களுடைய அன்பையும் ஆதரவை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும், இதை மறந்துவிடக்கூடாது மகளே என்று நபி ஸுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய அருமை கண்மணியான மகளுக்கு தானே அன்பாகத்தானே சொல்லி அனுப்பி வைத்தார் ஸுஹைபு நபி அவர்கள். கண்ணால கண்மகளே கண்ணிறைந்த சபுராவே, அம்மா மகளே நான் சொன்னதை நீ மறந்துவிடக் கூடாது, தன்னுடைய கணவருக்கு நீ நல்ல முறையில பணிவிடையாக நடந்து கொள்ள வேண்டும், அதில் தான் உனக்கு ரொம்ப பரக்கத்து இருக்கிறது, நீ நல்ல ஒரு பெண்ணாக இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதாக தன்னுடைய மகளுக்கு நல்ல உபதேசத்தையும் சொல்லி நபி அது போன்று மூசா அவர்களுக்கும் தானே சொல்லி சந்தோஷமாக அனுப்பி வைக்கின்றார்கள். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட நேரத்தில் சபுரா அம்மாவாக கூடியவர்கள் நிறை மாத கர்ப்பமாக 9 மாத ஹமலுடையவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். சுபஹானல்லாஹ், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தாய் தன்னுடைய உடன்பிறந்தாமார்களை பார்க்க வேண்டும் என்று மிசருக்கு பயணப்படக்கூடிய நேரத்தில் சபூரா அம்மா 9 மாத கர்ப்பிணி கர்ப்பிணி பெண்ணாக இருக்கின்றார்கள். அப்படி அவர்கள் தானே போக வேண்டும் என்பதாக பயணப்படக்கூடிய நேரத்தில் சபூரா அம்மா சொல்லுகின்றார்கள், அருமை நாயகரே நம்ம போகக்கூடிய பயணத்துல நானும் கர்ப்பிணியாக இருக்கின்றேன், அது மட்டுமல்ல அந்த காடுகளில் பயங்கரமா உடைய பாம்பும் தேளும் நிறைந்த இடமாக இருக்குமே, நாங்கள் அதை கொண்டு பயப்படுகின்றேன் என்று சொல்லும் போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், சபூராவே பாம்புக்காக வேண்டி நீ பயப்பட வேண்டாம், என்னுடைய கையில நல்ல அதாவது ஆசா இருக்கின்றது, அதனால பாம்புடைய பயத்தை நான் தீர்த்துக் கொள்ளுவேன், தேள் என்பதாக நீ பயப்பட வேண்டாம், என்னுடைய காலில் உயர்ந்த செருப்பு போட்டிருக்கேன், ஆகையினால் அதை கொண்டு தேளுடைய பயத்தை நீக்கிக் கொள்வேன், நீ ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் என்பதாகத்தானே சொல்லி தன்னுடைய குடும்பத்தையும் ஆடுமாடு வாகனங்களையும் தானே அழைத்துக் கொண்டு மதியம் என்று சொல்லக்கூடிய நாட்டை விட்டு வழி நடந்து வந்திடுவார்கள் வல்லவன் கிருபையினால். மிசுருட பாதை கூடி அவர்கள் மாறுகின்ற நேரம் அதில் மிசருடைய பாதை கூடி அவர்கள் மாறுகின்ற நேரம் அதில் மனிதவரி மூசா உம்மி பெறும் காட்டுக்குள்ளே சென்றிடுவார் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிஸ்ர் நாட்டிற்கு போகக்கூடிய பாதை வழியாக சென்று கொண்டிருக்கும் போது பாதை தவறிவிட்டது, வழி மாறிவிட்டது. அந்த வழி மாறிய காரணத்தினால் மூசாவும் அவர்களுடைய குடும்பத்தாரும் ஆடுமாடு வாகனங்களும் எங்கே வந்து சேர்கின்றார்களே, ஆனால் பார்க்க பயங்கரமா உடைய காடுகளும் செடிகளும் கொடிகளும் அடர்ந்திருக்கின்ற பாறைகள் இருக்கின்ற இப்படி பயங்கரமா உடைய காட்டுக்குள் தானே மூசாவும் மூசாவுடைய குடும்பமும் ஆடுமாடு வாகனங்களையும் அழைத்து கொண்டு வரும்போது காண்கின்றார்கள், அதாவது ஒரு ஓடக்கரை, அந்த ஓடக்கரையில அதாவது துவா என்று சொல்லக்கூடிய ஒரு மரம், அந்த மரத்தினுடைய இதை பார்த்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மரத்தினுடைய அடிவாரத்தில் தான் கொண்டு போய் தன்னுடைய குடும்பத்தையும் வைத்து ஆடுமாடு வாகனங்களையும் தான் நிறுத்தி
அந்த இடத்தில் தான் அவர்கள் தங்கி இருக்குகின்ற கருணம் அதில் தங்கி இருக்குகின்ற கருணம் அதில் எங்கள் சங்கை பொருந்திய தோர் மூசானபி எங்கள் சங்கை பொருந்திய தோர் மூசானபி மனதில் நினைக்கின்றார்கள் நாம் வழி தவறி வந்துவிட்டோம் நேரம் இருட்டிவிட்டது மிசருடைய பாதையை நாம் தவறிவிட்டோம் ஆகையினால் நாம் எப்படி மீண்டும் அந்த பாதையை பிடித்து போக போகிறோம் என்பதாக அன்று இரவு அந்த மரத்தினுடைய அடியில் தான் தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே பேர் கொண்ட ஒரு காட்சி என்றால் பயங்கரமாவுடைய இடியும் மின்னலும் புயலும் காற்றுமாகத்தான் வந்து சொல்கின்றது அப்படி அதாவது மழையும் பெய்து கொண்டிருக்கின்றது குளிர்ந்த காற்றும் வீசிக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையைத்தான் கண்ட மூசா அவர்கள் மனதில் தான் நினைக்கின்றார்கள் நம்முடைய மனைவியோ கர்ப்பிணியாக இருக்கின்றார் நிறைந்திருக்கின்றார் இப்பமோ இன்னும் கொஞ்ச நேரமோ இந்த நிலையில் நம்முடைய மனைவி கர்ப்பிணியாக இருக்கின்றார்களே குளிரை அவர்கள் எப்படி தாங்கிக் கொள்வார்கள் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்கேயாக நெருப்பு கிடைக்குமா என்று அங்கு எங்கும் பார்த்திடுவார் மூசா நபி நெருப்பு ஒன்றும் அவர்களுக்கு தெரியவில்லை நெருப்பு ஒன்றும் அவர்களுக்கு தெரியவில்லை மூசா நபி பார்க்கின்றார்கள் அங்கும் இங்குமாக பார்க்கின்றார்கள் எங்கேயாய் நெருப்பு கிடைக்குமா என்று பார்க்கின்றார்கள் அப்படி பார்க்க வேண்டிய நேரத்தில் எங்கும் அவங்களுடைய கண்களுக்கு நெருப்பு தெரியவில்லை அதே நேரத்தில் சக்கிமிக்கு கல் எடுத்தார் நெருப்பையாவது உண்டாக்குவோம்னு சொல்லி அந்த கல்லை எடுத்துதான் தட்டி பார்க்கும் போது கல்லிலையும் தீயிடவில்லை அதே நேரத்தில் நமக்கு ஏக இருட்டாக இருக்கின்றது வெளிச்சம் ஒன்றும் இல்லையே ஆனால் மூசாவுடைய ஆசா இருக்கிறதே அந்த ஆசாவில் அல்லாஹு தஆலா ஆண்டவர் ஒளியை கொடுத்திருக்கின்றான் அதாவது இருட்டுக்குள்ள போவார்களேயானா அந்த கம்பை தட்டுனா உடனே வெளிச்சம் உண்டாகும் சுபஹான அப்ப உடனே மூசா அவர்கள் அது போல அந்த ஆசாவை தட்டினார்கள் அப்போ அந்த ஒளியும் வரவில்லை ஒளி இழந்து விட்டது அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய சோதனையை பாருங்க இப்படி எப்படியாயிலும் அவர்களுக்கு தன்னுடைய மனைவிக்கு வெளிச்சம் வேண்டுமே அது மட்டுமல்ல குளிர்ந்த காற்று வீசிக் கொண்டிருக்கிறதே குளிரை ஜூடு கொடுக்க வேண்டுமே குளிரை போக்க வேண்டுமே என்று மூசா நபி அவர்கள் தான் நிரம்ப மனதில் வியாகுலப்பட்டவர்களாக அங்கும் இங்கும் தான் அவர்கள் தனித்தவர்களை பார்த்து கொண்டிருக்கும் போது ஆனால் அவங்க போய் தங்கியிருக்க வேண்டிய இடம் எப்பேரு கொண்ட இடம் தெரியுமா அதாவது தூர்சனாமலை என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த மலையினுடைய அடிவாரத்தில் போய் தங்கியிருக்காங்க அந்த மலையினுடைய பேர் என்ன தூர்சனாமலை தூர்சனாமலை அந்த தூர்சனாமலை என்று சொல்லக்கூடிய அடிவாரத்தில் தான் தங்கி இருக்கும் போது அந்த மலையை தான் ஏறிட்டு பார்த்தார்கள் பார்க்கும் போது அவங்களுடைய கண்களுக்கு என்ன தோற்றம் அளிக்கின்றதையானால் ஒரு அழகான மரத்தில் நின்றும் ஒரு நெருப்பு குண்டமாக நெருப்பாக கூடியது வெளிச்சமாக கூடியது ஒளிவாக கூடியது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கண்களுக்கு தென்பட்டது தெரிந்தது உடனே மூசா நபிக்கு சந்தோஷம் வந்துச்சு அந்த மரத்தில் ஒரு நெருப்பினுடைய வெளிச்சம் தெரிகிறது ஆகையினால் அந்த நெருப்பை போய் நாம எடுத்துட்டு வருவோம் என்பதாக தன்னுடைய மனைவிக்கு தானே சொன்னார்கள் எங்கேயும் பேராதீங்க ஆகையினால அவங்களுக்கு எந்த விதமாவுடைய ஒரு சங்கடமும் ஏற்படாது நான் போய் அவசரமாக அந்த நெருப்பை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்பதாகத்தானே சொல்லிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரொம்ப அவசர அவசரமாக அந்த இருட்டு வழியாக நெருப்பு தெரிகின்ற மரம் நோக்கி நடந்திடுவார் மண்பூமிக்கு மூசாவுமே மரம் நோக்கி நடந்திடுவார் வெளிச்சந்தரும் மரத்தை நாடி பழிச்சென்று நடந்திடுவார்கள் வெளிச்சந்தாரும் மரத்தை நாடி விரைவாக நடந்திடுவார் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெளிச்சம் தரக்கூடிய அந்த மரத்தை நோக்கி ரொம்ப விரைவாக நடந்தார்கள் அப்படி நடந்து போகும் போக போக அந்த துர்சுனாமலையினுடைய தெரிந்தாப்பில் அந்த மரத்தினுடைய ஒரு பிரகாசம் அதாவது அந்த மரம் ரொம்ப பசுமையாகவும் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாகவும் இருக்கிறது ஆனால் அந்த மரத்தினுடைய மத்தியில அந்த நெருப்பு அதாவது அந்த ஒளிவாக கூடியது வீசிக் கொண்டிருக்கிறது இறங்கி கொண்டிருக்கிறது அப்ப
நம்ம பக்கத்துல வந்துட்டோமே, நெருப்பு போய் அந்த ஒளிவு போய் பார்ப்போம் என்பதாக அவசரமாக பக்கத்தில் முழுகும் போது அந்த மரம் கொஞ்சம் முன்னாள் அதாவது அவ்வளவு விட்டு கொஞ்சம் தூரமா போயிடும். தூரமா போன உடனே மூசா அப்படி நிற்பாங்க. நின்ற உடனே அந்த மரம் முன்னால உடனே மூசாவுக்கு ஒரு திடுக்கம் ஏற்பட்டு விட்டது, ஒரு பயம் ஏற்பட்டு விட்டது. அவங்களுடைய உள்ளத்தில் அச்சம் ஏற்பட்டு விட்டது. இது இன்னொரு புதுமையாக இருக்கிறது என்பதாகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு ஒரு அசிரீதியான ஒரு சப்தம் ஒன்று வருகின்றது. மூசாவே, பயப்படாதீர்கள், நெருங்கி வாருங்கள், நெருங்கி வாருங்கள் என்பதாக ஒரு அசிரீதியான சப்தம் குரல் கேட்கின்றது. அந்த சத்தத்தை கேட்ட மூசா அவர்கள் தான் ரொம்ப திடுக்கமுற்றவர்களாக பயந்தவர்களாக அந்த மரத்தின் பக்கமாகத்தானே கிட்ட முடிகி செல்லக்கூடிய நேரத்தில் அப்பொழுது மீண்டும் ஒரு சத்தம் வருகின்றது. உம்முடைய காலில் அணிந்திருக்கின்ற செருப்பை கழட்டி விட்டு வாருங்கள் என்று அதாவது சத்தம் வருகின்றது. உடனே காலில் அணிந்திருந்த செருப்பை கழட்டி விட்டு மூசா அவர்கள் அப்புறமாக சென்றார்கள். சென்ற உடனே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆண்டவனுடைய ஒரு கிருபையும் அவனுடைய ஒரு பேரருளும் பெற்ற நபி மூசா அவர்களுக்கு மீண்டும் சொல்லப்படுகின்றது. மூசாவே, நாம் உம்மை நபியாக தேர்ந்தெடுத்துக் கொண்டோம், ஆகையினால் உமக்கு நுபுவத்துடைய நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் உமக்கு நுபுவத்தையும் உமக்கு வேதத்தையும் நாம் கொடுக்க போகின்றோம், ஆகையினால நெருங்கி வாருங்கள் என்று சொன்ன உடனே நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் முடிகி சென்றார்கள். அந்த ஒளி வீசக்கூடிய மரத்தின் பாகமாக நபி மூசா அவர்கள் சென்றார்கள். அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஒரு உத்தரவு என்ன, அவங்களுடைய பாதரட்சியை கழட்டி வைத்து வாருங்கள் என்பதாக. ஆனால் அதற்கு என்ன உதாரணம் சொல்லப்படுகின்றதே, ஆனால் அவங்களுடைய பாதம் அந்த புனிதமான மண்ணில் பட வேண்டும் என்பதற்காக அந்த செருப்பை கழட்டி வாருங்கள் என்று அங்கே உத்தரவிடப்பட்டது. இதை பெரிய அதாவது உலமாக்களும் இன்னும் அதாவது அதாவது மார்க்க அறிஞர்களும் இதில் சில உதாரணங்களை என்ன சொல்லுகின்றார்களே ஆனால், அதாவது மூசா நபி அவர்கள் துருசுனா மலையில் சென்று இறைவனை சந்தித்து பேச போகக்கூடிய நேரத்தில் மூசாவை அவங்களுடைய காலனியை கழட்டி வாருங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். ஆனால் அதே நேரத்தில் எம்பெருமான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதுபோன்று மிஃராஜ் சென்ற நேரத்தில் இறைவனையை தரிசிப்பதற்காக வேண்டி சென்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய அரசுக்கு சென்றதும் அருமை நாயகத்திற்கு ஒரு பணி ஏற்பட்டு விட்டது. நாம் அல்லாஹ்வை சந்திக்கப் போகின்றோம், இறைவனை சந்திக்கப் போகின்றோம், ஆகினால் நாம் காலணியோடு செருப்போடு செல்கின்றோம் என்பதாகத்தான் நினைத்து நம்முடைய அருமை நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பை அரசிலே கடத்த நினைத்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், யா முஹம்மதே, அல்லாஹ்வுடைய நபி ரசூலே, நீங்கள் செருப்பை காட்ட வேண்டாம், உங்களுடைய காலணியோடு என்னுடைய அரசுக்குள் வாருங்கள். உங்களுடைய காலணி அந்த செருப்பினுடைய ஒரு சிறப்பு என்னுடைய அரசுக்கு கிடைக்க வேண்டும் என்பதாக ஆதி பெரிய நாயன் அழைத்திடுவான். அண்ணல் முஹம்மது நபியே வாருங்கள் என்று, அண்ணல் முஹம்மது நபியே வாருங்கள். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, நம்முடைய அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஃராஜ் சென்ற போது அல்லாஹ் பெருமைப்படுத்தி அவனுடைய அரசுக்குள் முஹம்மதை அழைத்தான் கால் செருப்போடு. அதே நேரத்தில் நபி மூசா அவர்கள் இறைவனை சந்திப்பதற்காக வேண்டி தரிசிப்பதற்காக வேண்டி சென்ற நேரத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஓ மூசாவே கழட்டி விட்டு வாருங்கள் என்று சொன்னான். அதுல சில உலமாக்கள் என்ன சொல்லுகின்றார்களே ஆனால், அவர் அணிந்திருந்த செருப்பு செத்த கழுதையினுடைய தோல் நாள் செய்யப்பட்டது என்பதாக சொல்லப்படுகின்றது. ஆகையினால் செருப்பை கழட்டி விட்டு நபி மூசா அவர்கள் சென்றதும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆண்டவன் மூசாவை தானே அழைத்து சொல்லுகின்றான், மூசாவே, நீங்கள் உலகத்தில் இரண்டு காரியங்களை நீங்கள் நன்மையாக்கி வைத்தீர்கள், அதுகொண்டு நான் உங்களுக்கு நுபுவத்தையும் வேதத்தையும் நான் உங்களுக்கு தரையிருக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆண்டவன் தானே மூசா நபியின் அருகில் அழைத்திடுவான்.
அன்போடு சொல்லிடுவான், அருகில்லாளை கேடுவான், அன்போடு சொல்லிடுவான். மூசாவை பார்த்தவுடன் மனம் முகந்துமே சொல்லிடுவான், மூசாவை பார்த்தவுடன் மனம் முகந்துமே மனமும் வந்து சொல்லுகின்றா, முசாவே நீ ரெண்டு காரியத்தை சிறப்பாக்கி வைத்து, ஒன்று அந்த பெண் மக்கள் சபுராவுடைய சகோதரியும் காட்டிலே ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கும் போது அவங்களுடைய ஆடு மாடு வாகனங்களுக்கு நீங்கள் தண்ணீர் குடிப்பாட்டி வைத்தீர்கள். மற்றொன்று ஆடுகளில் இருந்தும் ஒரு ஆடு தப்பி ஓடும் போது ஓடி சென்று அதுவும் விழுந்து நீங்களும் கீழே விழுந்து கொஞ்சமாயிலும் உங்களுடைய மனதிலே கோபம் ஏற்படாதபடி அந்த ஆட்டை தூக்கி தன்னுடைய தோல் மீது சுமந்து கொண்டு வந்ததுனால அந்த ஹைவானுக்கு நீங்கள் நன்றி செய்ததுனால நான் உங்களுக்கு, அதாவது ரபுவத்தில் சொல்லக்கூடிய நபிப்பட்டத்தை நான் உங்களுக்கு கொடுத்துள்ளேன் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தாலா பல நன்மாராயங்களையும் அவர்களுக்கு கூறினான். அது மட்டுமல்ல, மூசாவே மிசனளவில் சென்று ஃபிரௌனாக கூடியவன் அவன் தன்னை தான் ரப்பு என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றான், நான் தான் ஆண்டவன், என்னைத்தான் வணங்க வேண்டும் என்று எல்லா கௌமுகளையும் தனக்கு அடிமையாக்கிக் கொண்டிருக்கின்றான். ஆகையினால் மூசா அவர்களே, நீங்கள் மிசரளவில் சென்று ஃபிரௌனிடத்தில் என்னுடைய நன்மாராயத்தை சொல்லி தீனின் பக்கமாக அழையுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானு ஆண்டவன் சொல்லுகின்றான். அதை கேட்ட நபி மூசா அவர்கள் தானே மீண்டும் அல்லாஹ் இடத்தில் வசனிக்கின்றார்கள், ரஹமானே ஆண்டவனே, நான் சிறு குழந்தையாக இருக்க வேண்டிய நேரத்தில் நெருப்பை எடுத்து என்னுடைய வாயில் வைத்த காரணத்தை கொண்டு என்னுடைய நாவுக்கு முடிச்சு ஏற்பட்டு விட்டது, அதனால் நான் பேசுவதற்கு எனக்கு சரளமான முறையில் வரவில்லை, ஆகையினால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும், என்னுடைய உடன்பிறந்தாராகிய ஹாரூன் அவர்களை எனக்கு துணையாக நீ அவர்களை சேர்த்து வைக்க வேண்டும், அப்படி என்ன ஹாரூன் அவர்களுடைய துணையாக நான் செல்வேன், ஆனால் நிச்சயமாக அந்த பிராணத்தில் என்னுடைய வாழ்தாப்பாட்டை உரைப்பார்கள் சொல்லுவார்கள், அதுகொண்டு நான் அவனை நன்மாராயத்தின் பக்கமாக அழைப்பேன் என்று நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆதி பெரியோனிடம் இறைஞ்சி கேட்டார்கள். அருமை பொருந்தியதோ மூஸா நபியும் அவர்கள் அருமை பொருந்தியதோ மூஸா நபியும். இவ்விதமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கின்ற போது அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆண்டவன் சொல்லுகின்றான், மூசாவே உம்முடைய உடன்பிறந்தான் ஹாரூன் அவர்களை நான் நபியாக அனுப்பி வைத்திருக்கின்றேன், நபியாக வைத்திருக்கின்றேன், நிச்சயமாக நீங்கள் மிஸ்ருக்கு செல்லும் போது அவர்களும் உங்களுக்கு துணையாக வருவார்கள் இருப்பார்கள், நீங்கள் இரண்டு பேர்களும் உங்களுடைய மார்க்கத்தை அவங்களுடைய மத்தியிலே சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆண்டவன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எடுத்து சொன்னான். இப்படி 124,000 வார்த்தைப்பாடுகளை மூசா நபியிடத்தில் பேசியதாக வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது. அப்படி அவர்களோடு நன்மாராயங்களுடைய வார்த்தைகளை கேட்டு பேசிய அதே நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு ஞாபகம் வருகின்றது. என்ன ஞாபகம் வருகின்றது? ஆனால் நம்முடைய மனைவி கர்ப்பிணியாக இருந்தார்களே, இப்பமோ இன்னும் கொஞ்ச நேரமோ என்ற நிலையில் இருந்தார்களே, அவங்களுடைய நிலை என்ன ஆயிற்றோ இருக்கின்றார்களோ என்பதாக மனதில் நீனை தீடுவார் மூசா நபியும் அவர்கள். ஆதிபரிய நாயல் அதை அறிந்து அப்போதே சொல்லிடுவான் மூசாவுக்கு, அப்போதே சொல்லிடுவான் மூசாவுக்கு. நபி மூசா அவர்கள் இப்படி மனதில் நினைச்சாங்க, நினைச்ச மறுகணும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆண்டு சொல்லுகின்ற, மூசாவே நீ இப்படி நினைக்கின்றீரே, இந்த உலகத்தில் எறும்புகள் யானை முதல் 84,000 ஜீவி சந்துகளுக்கும் நான் பாதுகாக்கின்றேன், ரிசர்வ் கடக்கின்றேன், அதை நான்
ரட்சிக்கு பராமரிக்கின்றேன் என்பதாவது அவங்க நின்ற ஒரு கல் அப்படியே வெடிக்கின்றது. அவங்க நிற்கக்கூடிய ஒரு கல் வெடிக்கின்றது. அந்த வெடிப்பில் நின்றும் ஒரு புழு வெளியே வருகின்றது. வெளியே வரும்போது அதனுடைய வாயில ஒரு பச்சை இலை இருக்கின்றது. முசாவே பார்த்தீரா, கல்லுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பிராணிக்கும் நான் உஜீவனம் வளர்க்கக்கூடியவன், அப்படி இருக்கும்போது உம்முடைய மனைவி நான் மறந்து விடுவேனா என்று நபி மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கின்றான். ஆனால் அதே நேரத்தில் கர்ப்பிணியாக இருந்த அந்த அம்மாளுக்கு வயிற்று நோவு அதிகமாகிவிட்டது. அப்படி அதிகமான காரணத்தை கொண்டு அவர்களுக்கு யாரும் உதவிக்கோ உதவி செய்யக்கூடியவர்களோ அங்கு யாரும் கிடையாது, பாதுகாக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த அம்மாள் கர்ப்ப வேதனையினால் சத்தமிட்டதும் அங்கு எப்பேற்கொற்ற ஒரு நிலைமை ஏற்படுகின்றதே. ஆனால் அந்த இடத்திலே வாழக்கூடிய ஜின்கள், அந்த ஓடக்கரையில் வாழக்கூடிய ஜின்கள், ஜின்களுடைய கூட்டத்தை சார்ந்த பெண் ஜின்கள், அதாவது அந்த ஜின்களுக்கெல்லாம் தலைமையா உடைய அரசராக உடைய ஜின் சொல்லுகின்றது, மூசா நபியுடைய மனைவி பிரசவிக்க போகின்றார்கள், பேர்காலத்துடைய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது, அந்த பெண்ணுக்கு நீங்கள் பெண்களாக சென்று உதவி செய்யுங்கள் என்று ஜின்களுக்கு சொன்னார்களாம். அப்ப அந்த ஜின்னுடைய கூட்டத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாம் வந்தவர்களுக்கு உதவி செய்தார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ஜல்லஷானுத்தால் ஆண்டவருடைய உத்தரவு கொண்டு வானிலோகத்தில் என்றும் மலக் ஹூரிலின் பெண்கள் எல்லாம் அணி அணியாகத்தானே வந்து இறங்கி அந்த ஓடக்கரையில் சஹூராம் அவர்களுக்கு, அதாவது ஜின் பெண்களும் மற்றுள்ள பெண்களும் தான் கூடி நின்று, அதாவது அவர்களுடைய ஒரு நிலைமை யாருக்கும் தெரியாதபடி அந்த இடத்தில் தான் நின்று ரொம்ப சிறப்பான முறையிலே பேர்காலம் பார்க்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு சபுரம் நல்ல அழகான ஒரு குழந்தையை தான் பிரசவிக்கின்றார்கள். அந்த குழந்தை பிறந்த உடனே அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் தானே செய்து முடித்து குழந்தையைத்தான் அவர்களுடைய கையிலே கொடுத்து வானவர்களும் சென்று விட்டார்கள், ஜின்களும் சென்று விட்டார்கள். அதே நேரத்தில் நபி மூசா அலி சலாத்து வசலாம் இறைவனுடைய வசனத்தை முடித்துக் கொண்டு சிறப்பான முறையிலே திரும்பி வருகின்றார்கள். அப்படி வர வேண்டிய நேரத்தில் ஓடக்கரையில் தன்னுடைய மனைவியைத்தானே வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மனைவி அழகான ஆண் குழந்தையைத்தான் பிரசவித்திருக்கின்ற காட்சியை கண்ணாலே கண்டிடுவார், கல்பு குளிர்ந்திடுவார், கண்ணாலே கண்டிடுவார், கல்பு குளிர்ந்திடுவார், நன்றிகள் செய்திடுவார், அந்த நாயனையே புகழ்ந்திடுவார், நன்றிகள் செய்திடுவார், இவ்வளவு பெரிய ஒரு நல்ல காரியத்தை செய்த அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக நின்று தன்னுடைய அருமை கண்மணியான மகனை கையிலே எடுத்து அவர்கள் ரொம்ப முஹப்பத்தாகத்தானே முத்தி முகர்ந்து தன்னுடைய மகனுக்கு ஹத்தனா செய்ய வேண்டும் என்பதாக எண்ணி, அதாவது மறைவான இடத்திற்கு சென்றதும் அல்லாஹ் ஜல்லஷானு தாலா ஆண்டவனுடைய ஒரு வல்லமையை கொண்டு அமரோர்கள் வந்து இறங்கி அவர்களுக்கு உதவியாக நின்று, அதாவது கூர்மையான கற்களை எடுத்து அதை நல்ல முறையில் தானே அதை தீட்டி கூர்மையாக்கி தன்னுடைய அருமை கண்மணியான மகனுக்கு தானே அவர்கள் சுன்னத்தும் செய்தார்கள், செய்து முடித்து அந்த வானவர்களுடைய எச்சியை கொண்டு உமிழ்ந்தவுடனே அதனுடைய நோய்கள் எல்லாம் நீங்கி சலாமத்து பெற்றார்களா. உடனே தன்னுடைய மகனை கொண்டு வந்து பொதிந்து தன்னுடைய மனைவியிடத்தில் தான் கொடுத்தார்கள். கொடுத்தவுடனே அதை பெற்றுக்கொண்ட அந்த தாயவர்கள் மன மகிழ்ச்சி உண்டார்கள், இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். இந்த விதமாக இருக்கும் போது, அதாவது மிஷனுக்கு போக வேண்டுமே, மனைவி மக்களை அழைத்து சென்றார், நாம் செல்லக்கூடிய காரியத்துக்கு தடையாக இருக்குமே என்பதாக நினைத்ததும் நபி மூசா அலி சலாத்து வசலாம் அவ்வாறு அவர்கள் மனதில் நினைத்த உடனே வானவர்கள் மலக்கூடிய மலக்காகக்கூடியவர்கள் இடையருடைய சூரத்தில் வந்து இறங்கி மூசா நபியினுடைய ஆடு மாடு வாகனங்களையும் அவர்களுடைய மனைவியும் மகனையும் அழைத்துக் கொண்டு
அந்த இடத்தை விட்டு பயணப்பட்டு மதியம் என்று சொல்லக்கூடிய ஊரில் நபி ஸுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டிற்கு தானே கொண்டு வந்து சேர்த்திடுவார் அவர்களையும். நபி ஸுஹைப் அலைஹிஸ்ஸலாம் வீடாதிலே, நபி ஸுஹைப் அலைஹிஸ்ஸலாம் வீடாதிலே. அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு அதன்படி நபி ஸுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வீட்டிலே கொண்டு வந்து மகனையும் தாயையும் ஒப்பு கொடுத்து ஆடு மாடு வாகனங்களையும் விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள் இடையர்கள். அதன் பின்பு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவ்வாறு மனைவியையும் தன்னுடைய ஆடு மாடு வாகனங்களையும் அனுப்பி வைத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிஸ்ருக்கு செல்வதற்காக வேண்டி பயணப்பட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எல்லா வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆண்டவனுடைய கிருபையை கொண்டு மூசா நபியினுடைய உடன் பிறந்தார் ஹாரூன் இருக்கிறார்களே, அந்த ஹாரூன் அவர்களை அந்த ஃபிரான் ஆகக்கூடியவன் இம்ரான் என்று சொல்லக்கூடிய மூசாவுடைய தகப்பனார் அவர்கள் காலம் சென்றதற்கு பின்பதாக அதே பொறுப்பில் ஹாரூன் அவர்களை அமர்த்தி வைத்திருக்கின்றான். அந்த பொறுப்பை கொடுத்து தன்னுடைய வீட்டிலே பாதுகாப்பாக வைத்திருக்கின்றான். அப்படி வைத்திருக்கும் போது நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படுத்து நித்திரையாகிக் கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் கனவு ஒன்று கண்டேடுவார் நபி அவர்கள். கனவு ஒன்று கண்டேடுவார் நபி அவர்கள். என்னதோரி கனவு கண்டாரை தூதரான ஹாரூனுமே, என்னதோரி கனவு கண்டாரை தூதரான ஹாரூனுமே. ஹாரூன் நபி அவர்கள் நித்திரையாகிக் கொண்டிருக்கும் போது அவங்களுடைய கனவிலே ஒரு தரிசனம், ஹாரூனே உம்முடைய உடன் பிறந்தா மூசா உம்மை தேடி வருகின்றார், வந்து கொண்டிருக்கின்றார், நீர் அவரை எதிர் சென்று கண்ணியை பிடித்து அழைத்து வாருங்கள் என்று ஹாரூனுக்கு கனவிலே தரிசனம் செய்யப்படுகின்றது. அது கண்ட ஹாரூன் பதறி முடிக்கின்றார். முடித்ததும் அவங்களுடைய மனதில் ஒரு நினைப்பு, இது உண்மையான கனவா பொய்யாக இருக்குமோ அல்லது இப்லிசானுடைய ஒரு வேலையாக இருக்குமோ என்பதாக நினைத்திருந்தார்களா? அதுபோன்று மறுநாள் நித்திரையாகிக் கொண்டிருக்கும் போது அதே மாதிரி கனவு கண்டார்கள். உண்மையிலேயே இது மெய்யாகத்தான் இருக்கும் என்பதாக மனதில் நினைத்தவர்களாக இருக்கும் போது அதுபோன்று மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிஸ்ருடைய நாட்டை காத்து மிஸ்ர் நைல் நதியினுடைய ஆற்றங்கரை ஓரமாக நடந்து வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை காண வேண்டும் என்பதாக நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்களை காணுவதற்காக அதுபோன்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகக்கூடியவர்கள் தமையனை காணுவதற்காக வேண்டி மிஸ்ர் நைல் நதி ஆற்றங்கரையை தான் நோக்கி வள்ளலான ஹாரூனுமே அவர்கள் வழி நடந்து வந்திடுவார். ஹாரூன் நபி அவர்கள் தம்பியை தான் காணுவதற்கு, ஹாரூன் நபி அவர்கள் தம்பியை தான் காணுவதற்கு அவளோடு நடந்திடுவார், அவளோடு மூசாவை பார்ப்பதற்கு அவர்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நீண்ட நாளைக்கு பின்பதாக நீண்ட இடைவெளிக்கு பின்பதாக தன்னுடைய தம்பி மூசா அவர்களை காணுவதற்காக பேராவல் கொண்டு ஹாரூன் அவர்கள் ஆற்றாங்கரையை நோக்கி நடந்து வருகிறார்கள். வருகின்ற நேரத்தில் அதே போன்று மூசா அவர்கள் வருகின்ற ஒரு காட்சியையும் அவர்கள் வருகின்ற ஒரு தோற்றத்தையும் தானே கண்ட ஹாரூன் அவர்கள் விரைவாகத்தானே சென்று தன்னுடைய தம்பியை தான் நேரம் தரிசிக்கின்றார்கள், பார்க்கின்றார்கள். அதே நேரத்தில் மூசா அவர்களும் தன்னுடைய தமையன் ஹாரூன் என்பதாகத்தானே அறிந்து இரண்டு பேர்களும் தான் அவர்கள் ஒன்றோடு ஒன்றாக முலாக்கத்து செய்து முத்தி முகர்ந்து ஒருவருக்கு தான் முஷாபா செய்து கொண்டு ரொம்ப சந்தோஷமான முறையில் அதிபரியவனை புகழ்ந்திடுவார். புகழ்ந்திடுவார்
நபியும் நீண்ட காலத்துக்கு பின்பதாக சந்திக்கின்ற அந்த பேராவல் கொண்டு ரெண்டு பேர்களும் தான் ரொம்ப முஹப்பத் ஆகி உடனே ஹாரூன் அவர்கள் தன்னுடைய தம்பி மூசாவை அழைத்துக் கொண்டு ரொம்ப விரைவாக வீட்டுக்கு வருகின்றார்கள் தாயை பார்ப்பதற்காக வேண்டி. அதே போன்று நபி மூசா அலி சுனாத்து வசலாம் ஹாரூன் அலி சுனாத்து வசலாம் இரண்டு பேர்களும் ரொம்ப விரைவான முறையிலே தன்னுடைய தாயை காணுவதற்காக அவங்களுடைய வீட்டு வாசலில் வந்து நின்று தன்னுடைய வீட்டு கதவைத்தானே தட்டினார்கள். தட்டி குரல் கொடுத்ததும் குரலை புரிந்து கொண்ட அந்த தாயாக கூடியவர்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். மூசா நபியுடைய தாயார் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுடைய இபாதத்தை முடித்து அவசரமாகத்தானே வந்து கதவை திறந்ததும் தன்னுடைய அருமை மகன் ஹாரூனும் தன்னுடைய மகனாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டு பேர்களையும் தானே பார்த்த உடனே அந்த தாயாக கூடியவர்கள் அப்படியே முஹப்பத் ஆகி தன்னுடைய அன்பு மகனை பாசமுள்ள மகனை மூசா அவர்களை தானே அப்படி கட்டி முத்தி முகர்ந்து வாருங்கள் என்று சொல்லி அழைத்திடுவார். ரொம்ப வாஞ்சையோடு பிரியமாக பேசிடுவார். இவ்விதமாக தாயாக கூடியவர்கள் ரொம்ப முஹப்பத்தோடு தன்னுடைய அன்பு மகனை தானே பார்த்து பேராவல் கொண்டு அவங்கள் நடந்த செய்தியெல்லாம் கேட்டார்கள். அதுபோன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய தாய்க்கு தான் சென்றதில் நின்றும் சபூரா அம்மாவை கல்யாணம் முடித்து மகன் பிறந்ததில் நின்றும் மீண்டும் மிஸ்ர் நாட்டுக்கு வந்த செய்தி வர தன்னுடைய தாய்க்கு சொன்னார்கள். அதை கேட்டு அந்த அன்பு தாய் ரொம்ப அதிகமான முறையிலே முஹப்பத்தோடு பிரியத்தோடு இருக்கும் போது அதே நேரத்தில் ஹாரூன் அவர்களும் மூசா நபியர்களும் இரண்டு பேர்களும் பேசிக் கொள்கின்றார்கள். அதாவது அல்லாஹ் ஜல்லஷானுத்தால என்னை ஆண்டவன் நபியாக அனுப்பி வைத்திருக்கின்றான், ஃபிரௌனிடத்தில் சென்று நம்முடைய மார்க்கத்தை பற்றி அவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்பதாக சொன்னதும் அதை கேட்ட ஹாரூன் அவர்கள் தான் விரைவாக சென்று ஃபிரௌனுடைய மாளிகைக்கு சென்று ஃபிரௌனை தானே பார்த்து சொல்லுகின்றார்கள், அரசனே என்னுடைய உடன் பிறந்தான் மூசா அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு உன்னுடைய இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள். ஆகையினால் அவர்களை நீ கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்கள் சொல்லக்கூடிய நேர் வழியை நீ கேட்டு நடக்க வேண்டும் என்று சொன்னதும் அதை கேட்ட புரோகன் சொல்லுகின்றான், ஹாரூனே நீ என்னிடத்தில் நீ அதாவது ஹிதுமத்தாக வேலையாக செய்து கொண்டிருக்கின்ற நீ இப்பொழுது உன்னுடைய தம்பி மூசா நபியாக வந்திருக்கிறார் என்பதாக சொல்லுகின்றாயே, அப்படியானால் அவரை நாங்கள் நேரடியாக பார்க்க வேண்டும் என்று சொன்னதும் உடனே ஹாரூன் அவர்கள் அதுபோன்று தன்னுடைய தம்பிக்குத்தானே வந்து சொல்ல அதை கேட்ட அவர்கள் ரொம்ப சந்தோஷமாகி நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவங்களுடைய குப்பாயங்களை எடுத்து அணிந்து கொண்டு ரொம்ப சீனத்தான முறையில் அழகான முறையில் இரண்டு பேர்களும் ஃபிரௌனுடைய மாளிகைக்குத்தானே வருகின்றார்கள். அரசனுடைய முன்பதாகத்தானே வந்ததும் ஃபிரௌனாக கூடியவன் மூசா நபி அவர்களை ஏறிட்டு பார்த்திடுவார். ஃபிரௌனும் மன்னவனும் நாம் வளர்த்த பாலகரும் நபி மூசாவாய் வந்திருக்காங்க. அந்த வளர்த்த ஒரு அன்பு பாசமும் மூசா அவர்களை அப்படி ஏறிட்டு பார்த்து உள்ளூர் அவனுடைய மனதில் தானே உள்ளே இவ்வளவு அழகாக வந்திருக்கிறாரே என்ற ஆவலோடு கேட்கின்றார், நீர் நபியாக வந்திருக்கின்றீரே, உம்முடைய நாயன் யாரு, உம்முடைய ரப்பு யாரு, உங்களுடைய ஒரு மார்க்கத்தினுடைய வழி என்ன என்பதை பற்றி கேட்கும் போது அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், ஃபிரௌனே என்னுடைய நாயனாக கூடியவன் என்னுடைய ரப்பாக கூடியவன் ஏக ஒருவனாக இருக்கும், அவனுக்கு இணை துணை கிடையாது. அவன் அது மட்டுமல்ல, அதாவது இந்த அகில உலகங்கள் எல்லாம் படைத்து ஆளக்கூடிய ரப்புல் ஆலமீன் உன்னையும் என்னையும் இந்த உலகத்தில் உண்டான சர்வ அதாவது சர்வ ஜீவன்களையும் பாதுகாக்கின்ற ரஹ்மானாக இருக்கும், அவனுக்கு நீ வழிபட வேண்டும். அது மட்டுமல்ல, வஹதஹு லா ஷரீக லஹு வஹ்தஹு அன்ன மூசா அப்துஹு வரசூலுஹு என்று இந்த கலிமாவை சொல்லி நீங்களும் நீயும் உன்னுடைய கௌமுகளும் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று உறுதியோடு சொல்லிடுவன் அவன் முன்பதாக நின்றவர்கள். கலிமாவை சொல்லிடுவானியும் ஈமானும் கொண்டிடுவாங்க.
இவ்விதமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரொம்ப உறுதியோடு அவரை மார்க்கத்தின் பக்கம் அழைத்தார்கள். அது கேட்ட அவன் சொல்லுகின்றான், அதாவது இந்த உலகத்தில் ஆண்டவன் எனக்கு வேண்டுமான தௌலத்துகளை தந்திருக்கின்றான், வேண்டுமான செல்வம் செல்வங்களை எல்லாம் எனக்கு தந்திருக்கின்றான், ஆகையினால் நான் தான் இப்பொழுது இந்த கௌமுகளுக்கெல்லாம் நாயனாக இருக்கின்றேன், இந்த என்னுடைய கௌமுகள் எல்லாம் எனக்கு அப்தா அடிபணிகின்றார்கள், ஆகையினால் நீ சொல்வது போன்ற அந்த இறைவனுக்கு நான் ஒரு காலமும் வழிபட மாட்டேன். அப்படியானால் நீர் நபியாக வந்திருக்கின்றீர் என்பதை பற்றி நான் சந்தோஷம் அதான் சந்தோஷம் அடைகின்றேன். அதே நேரத்தில் நபியாக இருந்தால் அவங்களிடத்தில் பல அற்புதங்கள் உண்டு, பல முழச்சுதாத்துகள் உண்டு, அது போன்று உமக்கு என்ன அற்புதத்தை ஆண்டவன் தந்திருக்கின்றான் என்று ஃபிரௌன் கேட்கின்றான். கேட்கின்ற நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், ஃபிரௌனே அப்படியானால் நீ என்னுடைய இடத்தில் இருந்து என்ன அற்புதத்தை நீ எதிர்பார்க்கின்றாய், எந்த அற்புதத்தை நான் உனக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லும் போது ஃபிரௌன் சொல்லுகின்றான், அப்படியானால் ஒன்று செய்வோம், என்னுடைய இடத்தில் அதாவது என்னுடைய அடிமைகள் என்னுடைய அப்துக்கள் அதாவது பெரிய பெரிய நுஜுமிகள் பெரிய பெரிய ஷஹர் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் என்னுடைய இடத்துல நிறைய இருக்கின்றார்கள், அப்படி இருப்பதனால் இன்ன நாள் இன்ன கிழமை என்று அதாவது ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த இடத்தில் வைத்து உம்முடைய ஒரு முயற்சியையும் எங்களுடைய ஒரு அற்புதத்தையும் நாங்கள் காட்டி வைக்கிறோம் என்று ஃபிரௌன் சொல்லினார். அதே நேரத்தில் ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌனை பார்த்து சொல்லுகின்றார்கள், என்னுடைய உடன் பிறந்தான் என்னுடைய தம்பி அவர்கள் அல்லாஹ்வுடைய நபியாக வந்திருக்கின்றார்கள், நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு சொன்னார்கள். அதை கேட்ட அந்த ஃபிரௌன் சொல்லுகின்றான், ஓய் ஹாரூனே, ஃபிரௌன் சொல்லுகின்றான், என்னுடைய இடத்தில் இருந்து என்னுடைய இரணத்தை நீ சாப்பிட்டு உன்னுடைய தம்பிக்கு சாதகமாகவும் நீ எனக்கும் பாதகமாகவும் பேசுகின்றாயே, ஆகையினால் ஒன்று செய்ய வேண்டும், நீ இனிமேல் என்னுடைய இடத்தில் இருக்கக்கூடாது என்று அரசனுடைய உத்தியோகம் பார்த்ததுனால அவருக்கு உயர்ந்த உடுப்புகள் உயர்ந்த ஆபரணங்கள் உயர்ந்த பூணாரங்கள் எல்லாம் அவர் அணிந்திருந்தார்கள், அதையெல்லாம் கழட்டி வைக்க வேண்டும் என்று ஃபிரௌன் கட்டளையிட்டார். அதன்படி அவங்களுடைய உடுபுடவைகளை எல்லாம் தான் கழட்டி வைத்தார்கள். அதே நேரத்தில் உடுத்திருக்கின்ற லுங்கியோடு நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்றிருக்கின்ற காட்சியை கண்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அணிந்திருந்த குப்பாயத்தை தான் கழட்டி தன்னுடைய தமையனாருக்கு கொடுத்தார்கள். அதைத்தான் அவர்கள் எடுத்து அணிந்ததும் அணிந்து கொண்டதும் அதே நேரத்தில் ஃபிரௌனாக கூடியவன் தன்னுடைய மந்திரி காமான் அழைத்து சொல்லுகின்றான், காமாவே, அதாவது நம்முடைய இடத்திலிருந்து நம்முடைய ரணத்தை சாப்பிட்டவர் நமக்கு நேர எதிரியாக வந்துவிட்டார், ஆகையினால் ஒன்று செய், அவங்க ரெண்டு பேர்களை நீ உன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று அவங்களுக்கு நல்ல உபதேசங்களை சொல்லி வேண்டுமான நம்முடைய கஜானாக்களை எல்லாம் திறந்து காட்டி அவருக்கு கொடுத்து அவர்களை நம்முடைய சொல்லுக்கு இணங்கும்படியாக நீ செய்ய வேண்டும் என்று ஃபிரௌன் சொன்னார். அதன்படி அந்த காமா அவங்களுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று ஹாரூன் அவர்களுக்கும் நபி மூசா அவர்களுக்கும் அவன் வேண்டுமான நல்ல வார்த்தைகளை எல்லாம் பேசி அவங்களுடைய கஜானாக்களை எல்லாம் திறந்து காட்டி நீ ஃபிரௌனுக்கு வழிபடுவீர்களேயானால் இத்தனை பொன்னும் பொருளும் இவ்வளவு செல்வம் செல்வாக்கும் உங்களுக்கே சாரும் என்று சொல்லும் போது அதை கேட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அதாவது உன்னுடைய இடத்தில் நாங்கள் எந்த ஒரு பொன்னையும் பொருளையும் எதையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, நாங்கள் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனையே நாங்கள் நம்பியிருக்கின்றோம், அவனுடைய துணைதான் எங்களுக்கு பெரிதானது, ஆகையினால் நாங்கள் உறுதியோடும் உறுதியான எண்ணத்தோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம், ஆகையினால் உன்னுடைய உபதேசமும் உன்னுடைய பொன்னும் பொருளோ எதுவும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு ஹாரூன் அவர்களும் நபி மூசா அவர்களும் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பிவிட்டார்கள். அப்படி திரும்பி இருக்கக்கூடிய நேரத்தில் ஆனால் அந்த பனி இஸ்ராயலுடைய கூட்டத்தார்கள் இருக்கின்றார்களே அந்த கூட்டத்தார்களை எல்லாம் கிபித்தியினுடைய வீடுகளுக்கு சென்று அவர்கள் வேலை செய்து கூலி வேலை செய்து காடுகளில் வேலை செய்து மரங்கள் வெட்டியும் அதாவது கூலி சுமந்தும் இப்படி அவங்களுக்கு பல கொடுமையான வேலைகள் கொடுக்கப்படுகின்றது. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இப்படி ஒரு கஷ்டமான ஒரு வேலையை கொடுக்கப்பட்டு அவங்க ரொம்ப அல்லல் பட்டு அதுக்கு தகுந்த கூலிகள் கொடுக்காமல் அதுக்கு தகுந்த ஊதியம் கொடுக்காமல் அதுக்கு தகுந்த ஊந்தியங்கள் கொடுக்காமல் அந்த பனி
இஸ்ராயலுடைய கூட்டத்தார்களாக கூடியவர்கள் ரொம்ப அல்லல் பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அவர்கள் எல்லாம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களிடத்தில் இருந்து சொல்லுகின்றார்கள், நபி மூசா அவர்களே, நீங்கள் இந்த மிஸ்ருக்கு வருவதற்கு முன்பதாக அவர்கள் எங்களுக்கு வேண்டுமான நல்ல உதவி செய்தார்கள், வேலைக்கு தகுந்த கூலியை கொடுத்தார்கள், நல்ல உபகாரத்தை அளித்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வந்ததின் பின்பு எங்களுக்கு எந்த விதமாவுடைய கூலிகளும் கொடுப்பதில்லை, பல கொடுமைகளும் செய்கின்றார்கள். கூலிகளும் கொடுப்பதில்லை, பல கொடுமைகளும் செய்கின்றார்கள். உண்பதற்கு உணவும் இல்லை, நாங்கள் உடுத்துவதற்கு புடவை இல்லை, இஸ்ராயலுடைய கூட்டத்தார்கள் எல்லாம் ரொம்ப கண்ணீர் வடித்து கை செய்து மடித்து சொல்லுகின்றார்கள், நாங்கள் ரொம்ப அல்லல் படுகின்றோம், கஷ்டப்படுகின்றோம் என்று சொன்ன உடனே இதை கேட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனதிலே ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக மீண்டும் ஃபிரௌனிடத்தில் தானே சென்று சொல்லுகின்றார்கள், என்னுடைய கிளை, என்னுடைய கூட்டத்தார்களை, என்னுடைய கவுமுகளை நீ விடுதலை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு நீ எந்த விதமாவுடைய கஷ்டத்தையும் கொடுக்க கூடாது என்று சொல்ல, இதை கேட்டு அந்த பிரானாக கூடிய அவனுடைய மனதில் என்ன நினைக்கின்றானே, ஆனால் இந்த ஹாரூனையும் மூசாவையும் நாம உயிரோடு வைக்க கூடாது, ஆபத்து வந்துவிடும், அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்பதாக திட்டங்கள் தீட்டிடுவான் சண்டாள பிரானுமே. மந்திரியை அழைத்திடுவான், இந்த ரகசியத்தை சொல்லிடுவான், பிரவுன் இந்த விதமாக திட்டம் தீட்டி ஹாரூனையும் மூசாவையும் கொன்றுவிட வேண்டும் என்று ரகசியமாக பேசுகின்றார்கள். அதாவது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கடலிலே எரிவதற்கு பெட்டி செய்து கொடுத்தானே கிசுபுலி என்று சொல்லக்கூடிய அந்த தச்சாசாரி அவன் கேட்டான், அவன் முதலே மூசா அவர்களுக்கு ஈமான் கொண்டு விட்டான், உள்ளூர் அவன் ஈமான் கொண்டவனாக இருக்கின்றான். இந்த செய்தி அறிந்த அந்த கிசுபுலி அவனுடைய கூட்டத்தை விட்டு நீங்கி நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவனுடைய இடமாகத்தானே வந்து சொல்லும் போது, அதை கேட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அவர்களும் நினைக்கின்றார்கள், அல்லாஹ் ஜல்லஷானு உத்தால ஆண்டவர் நம்மளுக்கு துணையாக இருக்கும் போது நமக்கு எந்த விதமா உடைய ஒரு வராது என்பதாக நினைத்திருக்கும் போது, அதே கிசுபிலியாக கூடியவரும் அவருடைய கூட்டத்தை சார்ந்தவர்களும் பிறவரிடத்திலே சொல்லுகின்றார்கள், அவர்களும் அல்லாஹ்வுடைய நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள், ஆண்டவனுடைய ஒரு அனுகிரகத்தை பெற்றிருக்கின்றார்கள், அவர்களை கொள்வது என்று சொன்னால் சாதாரணமான விஷயம் அல்ல, கொண்டு வந்து சொல்லுகின்றார், அப்படி இருப்பதனால அவரை நீ கொல்ல முடியாது, ஆகையினால் அதற்கு பகரமாக அவர்களை உன்னுடைய ஒரு வல்லமையை கொண்டு எந்த முறையில் அவர்களை மடக்க வேண்டுமோ என்று சொன்னார். சொன்ன உடனே அப்ப அந்த துறவனும் அவனுடைய கூட்டத்தார்கள் மந்திரிகளும் தான் கூடியிருந்து என்ன சொல்லுகின்றார்களே, ஆனால் இந்த மூசா நபியை நம்முடைய கூட்டத்துக்கு அழைக்க வேண்டும், ஆகையினால் நம்முடைய ஷிகர் செய்யக்கூடியவர்களை எல்லாம் அழைக்க வேண்டும், அவர்கள் பெரியவர்களா அல்லது நம்மளுடைய கூட்டத்தில் உள்ளவர்கள் பெரியவர்களா என்று பார்க்க வேண்டும் என்பதாக மூசா நபிக்கும் சொல்லி அனுப்பினான். அது போன்ற அந்த பிரவன் தன்னுடைய இடத்தில் உண்டான ஷெகர் செய்யக்கூடிய வஞ்சனை செய்யக்கூடிய சூனியம் செய்யக்கூடிய சூனியக்காரர்களை எல்லாம் எக்கசக்கமான முறையிலே வரவழைத்து ஒரு பெரிய மைதானத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அதே நேரத்தில் நபி மூசா அவர்களையும் அழைத்து வரும்படியாக செய்தார்கள். இன்னும் பிரவுனுக்கு உயர்ந்த குரிசில் அதாவது உயர்ந்த சிம்மாசனமும் போட்டு அதை வந்து அவன் அமர்ந்து கொண்டதும் கூட்டங்கள் எக்கசக்கமாக வந்து கூடியிருக்கின்றார்கள். இந்த அற்புதத்தை பார்க்க வேண்டும் என்பதாக அதான் நபி மூசா அவர்களுக்கும் பிரவுனுக்கும் நடக்கின்ற இந்த விவாதத்தில் என்ன முடிவு தெரிகிறது என்பதை பார்ப்பதற்காக வேண்டி ஏகபோகமான முறையில் ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள், அணியாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பிரவுன் சொல்லுகின்றான், ஓ மூசாவே, உம்முடைய அற்புதத்தை நீர் காட்டும், உம்முடைய அற்புதத்தை நீர் செய்யும் சொல்லும் போது அதே நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் அந்த முஜிசாவை செய்வதற்கு அவர்கள் ஆயத்தமானார்கள். அப்படி ஆயத்தமான உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆண்டவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அவர்களுக்கு வஹி அனுப்பி வைத்தான், மூசாவை நீங்க முந்தாதீங்க, சபர் செய்யுங்க, அவங்களை செய்யும்படியாக நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொன்னதும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு சொன்னார்கள்,
உங்களுடைய அற்புதத்தை நீங்கள் முதலாவது காட்டுங்கள் என்று சொன்ன உடனே, அதே நேரத்தில் ஃபிரௌன் தன்னுடைய சிகராளிகளுக்கும் தன்னுடைய சூனியக்காரர்களுக்கும் உத்தரவு கொடுத்தான், உங்களுடைய காட்டுங்கள் என்பதாக. உடனே அவர்கள் கொண்டு வந்த ஆசாவையும் அவர்கள் கொண்டு வந்த கயிர்களையும் தான் எடுத்து மூசா நபிக்கு முன்பதாகத்தானே, அதாவது பல ஆயிரக்கணக்கான அவங்க கொண்டு வந்த அந்த அசாவையும், அசா என்றால் கம்பு, அந்த ஆசாவையும் கயிர்களையும் எரிந்தார்கள். அப்படி கொண்டு வந்த அத்தனை கம்புகளையும் கயிர்களையும் எரிந்த மாத்திரத்தில் அவங்களுடைய ஒரு சூனியத்தினுடைய ஒரு வேலையை கொண்டு தொழிலை கொண்டு அவர்கள் அந்த கயிர்களையும் ஆசாக்களையும் தானே பாம்பாக்கினார்கள். அவங்களுடைய கண்களை கட்டி அத்தனை, அதாவது பெரிய பாம்புகளாக வரும்படியாக அந்த சிகர்காரர்கள் செய்தார்கள். இதை பார்த்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனதிலையும் சற்று பயந்தார்கள், பெரிய அற்புதமாக இருக்கிறது என்பதாக. ஆனா அதே நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானு தானாண்டால் வஹி அனுப்பி வைத்தார், ஓ மூசாவே பயப்படாதீரும், ஆனால் நான் உம்மை, அதாவது உமக்கு வேண்டிய வலுப்பத்தையும் திஷ்டாந்தரத்தை நான் உமக்கு தந்திருக்கின்றேன், ஆகையினால நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் என்பதாக சொல்லி உம்முடைய கையில் இருக்கக்கூடிய அசாவை தானே எரியுங்கள் என்று சொன்னதும், அதை கேட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய வலதுகையில் வைத்திருக்கின்ற அசாவை தானே எடுத்து எரிந்திடுவார் மூசா நபியும். மூசா நபி ஆசாவானது பெரிய பாம்பாக மாறிடுமாங்க, மூசா நபி ஆசாவானது ஜனங்களெல்லாம் அற்புதத்தை பார்த்திடுவார், கூறிந்த ஜனங்களெல்லாம் அற்புதத்தை பார்த்திடுவார். சுபஹானல்லாஹ், மூசா நபி கையில் இருந்த அசாவத்தான தூக்கி எரிஞ்சாங்க, எரிந்த உடனே அதாவது ஒரு கரும் நாக பாம்பாக பார்ப்பதற்கு பயங்கரமான தோற்றமாக அதனுடைய வாய்களை பிளந்து கொண்டு நஞ்சு சுவாலைகளை தானே கக்கிக் கொண்டு அந்த பயங்கர தோற்றத்தோடு வெளியான அந்த நாகப்பாம்பு வந்திருக்க வேண்டிய அந்த சிகராளிகள் செய்யக்கூடிய அத்தனை பாம்புகளையும் தூக்கி முழுங்கிச்சான். சுபஹான் வல்லயம் போல இருக்குமா. அது மட்டுமல்ல, அந்த அந்த மூசா நபியினுடைய ஏவலினால், அந்த அவங்களுடைய ஆசாவினால் ஏற்பட்ட அந்த பாம்பு இருக்கிறது பார்ப்பவர்களுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு தோற்றத்தை உண்டாக்கியதான். இதை கண்ட அந்த ஜனங்கள் அத்தனை பேர்களும் அப்படியே பிரமித்து போனார்கள். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ் ஜல்லஷானு தால ஆண்டவனுடைய வலுப்பத்தை கொண்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு காட்டிய அந்த அற்புதத்தின் அந்த மொழிசா இருக்கின்றது, அந்த பாம்பாக மாறிய அந்த ஆசா இருக்கின்றது, அந்த ஆசாவாக கூடியது அவ்வளவு பெரிய பாம்பாக மாறியதை இன்னும் அவர்களுடைய அந்த மற்றுள்ள அந்த சிகர்காரர்கள் செய்த பாம்பை எல்லாம் தூக்கி முழுங்கினதையும் பார்த்த அந்த மற்றுள்ள சூனியக்காரர்கள், அந்த சிகர் செய்யக்கூடியவர்கள், வஞ்சனை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், பிராவனே இது அல்லாஹ்வுடைய புறத்தில் நின்றும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புத முழுஜிசாத்து. அதற்கு முன்னால் எங்களுடைய ஷஹர், எங்களுடைய சூனியம் எதுவும் செல்லாது என்று அந்த சூனியக்காரர்கள் எல்லாம் பின்வாங்கி விட்டார்கள். அதே நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க செய்த அற்புதத்தை பார்த்து அந்த மக்கள் எல்லாம் அப்படியே வியப்புற்றவர்களாக, உண்மையிலே இவர்கள் அல்லாஹ்வுடைய நபி என்று உள்ளூர நினைத்திடுவார் மனதில் ஓர் நினைத்தார்கள். அல்லாஹ்வின் நபியே என்று அவர்கள் மனதிலே நினைத்திடுவார். கூடியிருக்க வேண்டிய ஜனங்கள் அனைவர்களும் பார்த்து அற்புதம் அடைந்தார்கள். உண்மையிலேயே மூசா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய நபி என்பதாக அவங்களுடைய உள்ளூர் அவங்களுடைய மனங்களிலே நிறைவு பெற்றது. இவ்விதமாகத்தான் இருக்கும் போது அந்த ஷஹர் செய்தவர்கள் எல்லாம் புறங்காட்டி ஓடிவிட்டார்கள். அதே நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாம்பாக மாற்றிய அந்த ஆசாவாக கூடியது பாம்பாகத்தானே பயங்கரமான தோற்றத்தோடு நின்று கொண்டிருக்கின்றது. ஆனா உள்ளூர நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கும் பயம் பாம்பு பிடிக்க. ஆனால் அதே நேரத்தில் வரலாற்றில் சொல்லப்படுகின்றது, இப்படி ஒரு நேரம் ஏற்படும் என்பதாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துருசனா மலையிலே இறைவனோடு தரிசிக்கின்ற போது அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆண்டவன் மூசாவுடைய கையில் இருந்த
கம்பை அந்த ஆஷாவை பாம்பாக மாற்றி காட்டினார். அவங்களுடைய காலிலே அணிந்திருந்த செருப்பை தேளாக மாற்றி காட்டினார். இதை பார்த்த மூசா அவர்கள் பயந்தார்கள். மூசாவே, நீங்கள் மதியம் என்று சொல்லக்கூடிய ஊரை விட்டு வரும்போது உம்முடைய மனைவி நாம் போகின்ற வழியிலே பாம்பும் தேளும் அதிகமாக இருக்கும் என்று சொன்னார்கள். நீர் அதை கேட்டு, அதாவது பாம்பை என்னுடைய ஆசாவால் அடிப்பேன், தேளை என்னுடைய செருப்பால் நான் மிதிச்சு அதை கொண்டு விடுவேன் என்று நீ சொன்னீரல்லவா, ஆகையினால இப்பொழுது உம்முடைய கையில் இருக்கின்ற ஆசாவை கீழே போடும் என்றும் கீழே போட்டார்கள். பாம்பாக மாறிவிட்டது. தன்னுடைய கால் செருப்பாக கூடிய தேளாக மாறிவிட்டது. மூசாவை இப்பொழுது நீர் என்ன செய்ய போகிறீர் என்று சொல்லும் போது மூசா நபி அவர்கள் இறைவனுடைய ஒரு திஷ்டாந்தரத்தை நினைத்து பயந்தார்கள். பயப்படாதீரும், உம்முடைய கை கொண்டு ஆசாவை தொடும் என்று சொன்னதும் அந்த பாம்பை தொட்டார்கள், அசாவாக மாறியது. தேளை பார்த்து பயப்பட வேண்டாம், அதை மிதியுங்கள் என்று சொன்னதும் அது தன்னுடைய காலணியாக மாறியது. இந்த அச்சத்தை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டிய முன்பதாகவே அல்லாஹ் ஜல்லஷானு தஆல ஆண்டவன் திருஷ்ணாமலையில் வைத்து நபி மூசா அவர்களுக்கு இதை எச்சரித்து காட்டியிருக்கின்றார். ஆகவே அவங்களுடைய உள்ளுர மனதிலே பயம் இருந்தாலும் உடனே அல்லாஹ் ஜல்லஷானு தஆல ஆண்டவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மூலமாக வஹீ அனுப்பி வைத்து, மூசாவே பயப்பட வேண்டாம், பிடியுங்கள் பாம்பை என்று சொன்னதும் நபி மூசா அவர்கள் தான், நெந்து சென்று பாம்பாக இருக்கின்ற ஆசாவை தொட்டிடுவார் மூசா நபி அவர்கள், ஆசாவை தொட்டிடுவார் மூசா நபி அவர்கள். பயங்கர பாம்பானது அது ஆசாவாய் மாறிடுமாம். பயங்கர பாம்பானது எடுத்தார்கள், அந்த பயங்கர பாம்பை போய் தொட்டார்கள், அது அசாவாக மாறியது. உடனே கையில் எடுத்துக் கொண்டார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். இந்த முறையில் அந்த திஷ்டாந்தரத்தை காட்டிவிட்டு தானும் தன்னுடைய தமையார் ஹாரூனுமாக தன்னுடைய தாயினுடைய வீட்டுக்கு சென்றார்கள். அதன் பின்பு ஃபிரௌன் பார்த்தார், அதாவது நம்முடைய காரியங்கள் எதுவும் அவர்களிடத்துல பலிக்காது நிலைக்காது என்பதாக அறிந்தவர்களாக இருக்கும் போது, ஆனால் அதே நேரத்தில் ஒரு நாள் அன்று ஃபிரௌனுடைய மாளிகையில் இந்த முதலாவது ஈமான் கொண்டாரே கிசுபுலி என்று சொல்லக்கூடியவர், அவருடைய மனைவியினுடைய பழக்கம் என்னவென்றால் ஃபிரௌனுடைய மகள்களுக்கு தலைவாரி விடுவது, சீவி விடுவது, அவர்களை சிங்காரிப்பது அந்த தாயினுடைய பழக்கம். அதுபோன்று ஒரு நாள் அன்று ஃபிரௌனுடைய மகளுக்கு தலைவாரி கொண்டிருக்கும் போது கையில இருந்த சீப்பு தவறி கீழே விழுந்து விட்டது. அந்த விழுந்த சீப்பை எடுப்பதற்காக வேண்டி அந்த கிசுபுலியினுடைய மனைவி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று பிஸ்மீனை சொல்லி அந்த சீப்பை தான் எடுக்கும் போது ஃபிரௌனுடைய மகள் இதை கேட்டதும் சொல்லுகின்றார், என்னுடைய தந்தையினுடைய உதவியை நாடுகின்றாயா என்று கேட்கும் போது அந்த பெண்மணி அந்த தாய் சொன்னார்கள், உன்னுடைய தந்தையினுடைய உதவியை நான் நாடவில்லை, நான் யாருடைய உதவியை நாடுகின்றேனே, ஆனால் உன்னுடைய தகப்பனையும் உன்னையும் என்னையும் இந்த அகில உலகத்தையும் படைத்து ஆளக்கூடிய ஆண்டவனுடைய உதவியை நான் நாடுகின்றேன், இறைவனுடைய உதவியை நான் தேடுகின்றேன் என்பதாக சொன்னதும் அந்த பெண்மணி சொன்னார்கள், இது என்னுடைய தகப்பனிடத்தை நான் சொல்லுவேன் என்று சொன்னார்கள். அந்த பெண்மணி சொன்னார்கள், நீ யாரிடத்தில் சொன்னாலும் அதை பற்றி நான் பயப்பட போவதில்லை என்று சொன்னதும், அதுபோன்று பிரதனுடைய மகள் தன்னுடைய தகப்பனுக்கு சொல்ல, அதுபோன்று அந்த பெண்மணியும் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் அழைத்து கொண்டு வந்து கேட்டார்கள், என்னுடைய வீட்டில் இருந்து என்னுடைய வேலையை பார்த்து என்னுடைய இரணத்தை சாப்பிட்ட நீங்களே எனக்கு எதிரியாக மாறிவிட்டீர்களே, ஆகையினால உங்களுக்கு நான் பலமான ஒரு தண்டனை கொடுக்க போகிறேன் என்று சொன்னதும் அதை கேட்ட அந்த பெண்மணி அந்த தாயாக கூடியவர்கள் மனதிலே மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு, நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் என்ன ஹக்குமை கொடுத்தாலும் நாங்கள் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம் என்று மலர்ந்த முகத்துடனே சொல்லிடுவாள் முன்பதாக. மனதில் கடும் கோபம் கொண்டிடுவான்,
கடும் சினம் கொண்டான், ஆத்திரம் கொண்டான். அதன்படி அந்த ஹிஜ்பிரியினுடைய மனைவியையும் மக்களையும் கொண்டு போய் கொதிக்கிற வெண்ணியில அவர்களை வைத்து, அதாவது அவித்து அவர்களை கொண்டு போடுங்கள் என்று உத்தரவு கொடுத்தான். கடுமையான ஒரு தண்டனை, கடுமையான ஒரு வேதனை. அப்படி அந்த பெண் மக்களையும் அந்த அவர்களுடைய மகளையும் கொண்டு போய் பயங்கரமான சூடான வெந்நீரில் தானே வைத்து அவர்களை அதாபப்படுத்துகின்றார்கள். அப்படி அதாபப்படுத்தக்கூடிய காட்சியை யார் பார்க்கின்றார்களே? ஆனால் ஃபிரானுடைய மனைவியாகி ஆசியா உம்மா கண்ணாலே கண்டிடுவாங்க, அவர்கள் கண்ணீர் விட்டு அழிவிடுவார். கொடுமையை, செய்யக்கூடிய அநியாயத்தை பார்த்து அந்த ஆசியா உம்மா கண்களில் கண்ணீர் சிந்த ஆண்டவனை வேண்டுகின்றார்கள். அப்படி வேண்டி அவர்கள் எங்கே போகின்றார்களே? நேரடியாக ஃபிரவுனுடைய இடத்திற்கு செல்லுகின்றார்கள். ஃபிரவுனை தானே பார்த்து கேட்கின்றார்கள், ஃபிரவுனே என்ன கொடுமை, இது எவ்வளவு பெரிய ஒரு பாதகமான செயல். அதாவது இறைவனை நம்பியவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வார்த்தைக்காக இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்து விட்டாயே என்று சொல்லும் போது, இதை கேட்டு அந்த ஃபிரவுன் சொல்லுகின்றான், ஆசியாவே அவங்களுக்கு பிடித்த ஒரு பைத்தியம் உனக்கும் பிடித்து விட்டதா? நீயும் அந்த ஒரு தண்டனைக்கு நீ என்று சொல்லும் பொழுது ஆசியா உம்மா சொன்னார்கள், உண்மையிலேயே நான் உள்ளுர அந்த மூசா நபியினுடைய நாயனுக்கு நான் மனமாற வழிபட்டு விட்டேன், நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று உறுதியாக ரொம்ப நம்பிக்கையாக ஆசியா உம்மா தானே சொன்னார்கள். இதை கேட்டு அந்த பிரவுன் கடும் கோபத்தோடு ஆசியா உம்மாவுடைய தாயை தான் வரவழைத்து சொன்னான். உடனே பிரவுன் சொல்லுகின்றான், உன்னுடைய மகளுக்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய நாயன் மீது நம்பிக்கை வைத்து அவர்களுக்கு வழிபட்டேன் என்று உறுதியாக சொல்லுகின்றார். ஆகையினால இந்த ஹிசுபுலியினுடைய மனைவி மக்களுக்கு என்ன கதி ஏற்பட்டதோ அந்த நிலைதான் ஆசியா உம்மாவுக்கு ஏற்படும். ஆகையினால நீ அவர்களுக்கு புத்தி சொல்வாயாக என்று ஃபிரவுன் சொல்ல, அதை கேட்டு அந்த தாய் சொன்னார்கள், அதை கேட்டு ஆசியா உம்மாவும் சொன்னார்கள், அம்மா ஃபிரவுன் எனக்கு என்ன கொடுமை கொடுத்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாலும் சரி, என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈமானை ஒரு காலம் நானும் அங்கே மாற்றவும் மாட்டேன், ஒரு காலம் மாற்ற மாட்டேன். அப்பொழுது ஃபிரான் சொல்லுகின்றார் ஆசியா உம்மாவை பார்த்து, ஆனால் இந்த ஆசியாவுக்கு எப்பேற்பட்ட ஒரு தண்டனை கொடுக்க போகின்றேனே, ஆனால் என்னுடைய இடத்தில் வேலை பார்த்துக் கொண்டு அந்த கிசுபினுடைய மனைவி மக்களுக்கு எவ்வளவு பெரிய அதாபையும் தண்டனையும் கொடுத்தேனோ அதுபோன்று ஆசியா அம்மாவுக்கு நான் தண்டனை கொடுக்க போகிறேன் என்று சொல்ல, இதை கேட்டு ஆசியா அம்மா ரொம்ப மனப்பூர்வமாக நீ என்ன தண்டனை கொடுத்தால் நான் ஏற்றுக்கொள்வேன் என்பதாக பத்தினியார் ஆசியாவும் அவர்கள் பணிவுடனே சொல்லிடுவார். சொல்லிடுவாறு உண்மையுள்ள ஆசியாவும் 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 மனமுகந்து சொல்லிடுவார் உண்மையுள்ள ஆசியாவும் ஆசியாவும் சொல்லுகின்றார்கள், ஃபிரவுனே நீ எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாலும் நான் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வேன், ஆனால் நான் உன்னுடைய சொல்லுக்கும் உன்னுடையதுக்கும் நான் ஒரு காலமும் வழிபட மாட்டேன் என்று உறுதியோடு சொன்னார்களாம் ஆசியா உம்மா. ஆகவே அதுபோன்று அந்த ஃபிரான் ஆகக்கூடியவன் இந்த ஆசியா உம்மாவுக்கு தண்டனை கொடுக்கும்படியாகத்தானே கட்டளையிட்டான். அதன்படி ஆசியா உம்மாவை தானே கொண்டு போய், அதாவது பயங்கரமான மனதான இடத்தில் தானே கொண்டு போய் அவர்களை தானே கீழே கிடத்தாட்டி இரண்டு கால்களுக்கும் இரண்டு கைகளுக்கும் முளைகளை வைத்து தானே அரைந்து அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அதாபை கொடுக்க முடியுமோ அவ்வளவு பெரிய அதாபையும் கொடுத்து அவங்களுடைய நெஞ்சின் மீது பெரிய பாறாங்கல்லை தானே ஏற்றி வைத்து பொழுது சூரியன் வெயில் அடிக்கக்கூடிய திசையின் பக்கமாக அவங்களுடைய முகத்தை தானே திருப்பி வைத்து சொல்ல முடியாத பயங்கரமாக உடைய ஒரு அதாபை தான் ஆசியா உம்மாவுக்கு கொடுக்கின்றான்.
அப்படி கொடுக்கப்படுகின்ற நேரத்தில் ஆசியாவாக கூடியவர்கள் அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த உறுதியான ஈமானுடைய ஒரு துணை கொண்டு அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை கொண்டு அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அனாபு செய்தாலும் அதை அவர்கள் லேசாகத்தானே மனதில் தானே ஏற்றுக்கொண்டு ஆதி பெரியவனை புகழ்ந்திடுவார். அந்த அழகு போரிந்தியதோர் ஆசியாவும் அவங்களுடைய கண்களில் கண்ணீர் சிந்த ஆசியாவும் மனதில ரொம்ப ஒரு வேதனைப்பட்டவர்களாக இறைவனிடத்திலே வேண்டிக் கொள்கின்றார்கள். ஆண்டவனே ரஹ்மானே எனக்கு எவ்வளவு பெரிய வேதனை கொடுத்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. அதே நேரத்தில் உன்னுடைய பொருத்தமும் உன்னுடைய ஒரு கிருபையும் எனக்கு வேண்டும் என்று ஆசியாவும்மா இந்த நிலையிலே அவர்கள் ரொம்ப சித்திரவதையும் ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக இருக்கும் போது ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பாதையாக வருகின்றார்கள். அவர்களை கண்டவுடனே ஆசியாவும்மா சொல்லுகின்றார்கள், அதாவது ஹாரூன் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆசியா அவர்களே நீங்கள் இவ்வளவு பெரிய ஒரு வேதனைப்படுகின்றீர்களே அதாபப்படுகின்றீர்களே என்னுடைய உதவி உங்களுக்கு எதுவும் வேண்டுமா என்று கேட்கும் போது ஆசியாவும்மா சொன்னார்கள், நான் யாருடைய உதவி நான் நாடவில்லை, என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் ஆண்டவனுடைய அவனுடைய உதவி உண்டானால் அதுவே எனக்கு போதுமானது, ஆகையினால் ஒன்று மட்டும் செய்யுங்கள், அதாவது எனக்கு மறைவாக இருப்பதற்கு ஒரு மாளிகை ஒன்று வர வேண்டும் என்று அந்த ஆசியாவும்மா சொன்னார்களாம். ஆனால் இதற்கு இவாம்கள் என்ன சொல்லுகின்றார்களேயானால் ஆசியா உம்மா அவர்களுக்கு வேதனை கொடுக்கப்படுகின்ற நேரத்தில் அவங்களுடைய திரேகத்தில் எந்த விதமாவுடைய இல்லாதபடி அவனுக்கு அவர்களுக்கு வேதனை கொடுக்கப்பட்டதா, அதனால மக்களுடைய கண்கள் மறைவாக இருக்கும்படியாக ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொண்டார்கள். அதே நேரத்தில் ஆசியா உம்மா அவங்களுடைய கண்களுக்கு எட்டு சொர்க்குலோகங்களும் தெரிகின்றது, ஹூரானி பெண்கள் எல்லாம் கூடி நின்று ஆசியா உம்மாவை வரவேற்கின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஆசியா உம்மா படக்கூடிய அந்த அதாபும் வேதனையும் அவர்களுடைய ஒரு இறுதியான நேரத்தை தானே முடுகிக் கொண்டிருக்கும் போது ஆசியாவும் அவங்களுடைய நாவிலே இறைவனுடைய ஈமான் உறுதியோடு ஈமானுடைய லட்சியத்தோடு ஈமானுடைய தன்மையோடு அந்த ஆசியாவும்மாவுடைய உயிர் பிரிகின்றது. அவர்கள் இவ்வுலகத்தை விட்டு மறைகின்றார்கள், மௌத்தாகின்றார்கள். ஆக அவர்களுக்கு செய்யக்கூடிய கிரிகளை எல்லாம் செய்து முடித்தார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானவுத்தால ஆண்டவன் ஆசியா உம்மாவுடைய ரூஹை அவங்களுடைய ஒரு நிலையை அல்லாஹ் ரொம்ப உயர்த்தி ஆக்கி வைத்தார். ஆகவே இந்த நிலையிலே ஆசியா உம்மாவுடைய பிரிவு முடிகின்றது. அதே நேரத்தில் அந்த ஃபிரௌனுடைய இடத்திலே வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பனி இஸ்ரவேலுடைய கூட்டத்தார்களுக்கும் கொடுமை அதிகரித்து விட்டது. அவர்களும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் எல்லாம் வந்து நபி மூசா இடத்திலே முறையிடுகின்றார்கள். அதை பார்த்த மூசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக ஒரு இடத்தில் தானே சென்று சொல்லுகின்றார்கள், என்னுடைய கௌமுகளை என்னுடைய கூட்டத்தார்களை நீ உரிமை விட்டு விட வேண்டும், அவர்களுக்கு நீ எந்த கொடுமையும் கொடுக்க கூடாது என்று எச்சரித்தார்கள். இதை கேட்ட அந்த ஃபிரௌன் சொல்லுகின்றான், நான் ஒரு காலமும் வழிபட மாட்டேன், நீ சொல்லக்கூடிய நான் எனக்கு நான் வழிபட மாட்டேன், ஆகையினால அவர்களை நான் விடுதலை கொடுக்கவும் மாட்டேன் என்று சொன்னான். சொல்லக்கூடிய நேரத்தில் அதே நேரத்தில் ஃபிரௌன் தன்னுடைய மந்திரி அழைத்து சொல்லுகின்றான், உயர்ந்த ஒரு மாளிகை ஒன்று கட்ட வேண்டும், உலகத்தில் யாரும் அந்த விதமான ஒரு மாளிகை கட்டிருக்கூட அப்படி உயர்ந்த ஒரு மாளிகை கட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதன்படி அதாவது வேண்டுமான பொன்பொருள்களை செலவு செய்து இந்த பனி இஸ்ராயலுடைய கூட்டத்தார்களை கொண்டு அந்த உயர்ந்த ஒரு மாளிகை ஒன்று கட்டப்பட்டது. ஆனா இதற்கு இமாம்கள் என்ன சொல்கின்றார்கள், அவனுடைய அழிவை அவனே தேடிக் கொள்கின்றான். அதே நேரத்தில் அப்படி கட்டி அந்த மாளிகையை தானே கட்டி அதனுடைய நேர்த்தியையும் அதனுடைய ஒரு சிறப்பையும் பார்த்து கொண்டிருக்கும் போது எல்லாம் அல்லாஹ் ஆண்டவனுடைய புறத்தில் அங்கு எப்பேருக்கு ஒரு நிலைமை ஏற்படுகின்றதே. ஆனால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்தார்கள், ஆண்டவனே இவனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு தௌலத்தையும் அந்தஸ்து நீ கொடுத்திருக்கின்றாயே என்று அவர்கள் துவா செய்யக்கூடிய நேரத்தில் பயங்கரமாவுடைய ஒரு காற்றும் ஏற்பட்டது. அது மட்டுமல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் வந்து இறங்கி அவங்களுடைய ரெக்கையினால் அந்த மாளிகையை தான் வாங்கி அடித்தார்கள். அடித்த அடியில் அது மூன்று துண்டாக பிரிந்து விழுந்ததா. அப்ப அவனுடைய அழிவை அவன் தேடிக் கொள்கின்றான். இப்படி அது இடிந்து விழுந்த உடனே ஃபிரௌன் பார்க்கின்றான், மூசாவுடைய ஒரு நிலைமை செயல் மிகைத்து விட்டது என்பதாகத்தானே நினைத்து ஒரு காலம் அந்த கிபித்தியினுடைய கூட்டத்தார்கள்
பனி இஸ்ராயலுடைய கூட்டத்தார்களுக்கு செய்யக்கூடிய கொடுமையும் செய்யக்கூடிய அநியாயம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு போகின்றது. இதை பார்த்த நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவனுடைய இடத்தில் வந்து எச்சரிக்கின்றார்கள், உங்களுக்கு பயங்கரமாவுடைய நெருங்கிக் கொண்டிருக்கிறது, உங்களுக்கு அதாபு இறங்க போகிறது என்று சொன்னார்கள். அதை யாரும் அவர்கள் கேட்கவில்லை, ரொம்ப அலட்சியப்படுத்தினார்கள். மூஸா நபி ரொம்ப பேசினார்கள். அதே நேரத்தில் நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆதி பெரியோ நீடம் துவா இருந்தார்கள். நிலைமை ஏற்படுகின்றது. ஆனால் சுபஹான் அல்லாஹ், நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் அந்த ஃபிரௌனுடைய முன்பதாக வந்து சொல்லுகின்றார், என்னுடைய கோமுகளுக்கு நீ விடுதலை கொடு என்று சொல்லும் போது, அப்பொழுது தன்னுடைய வலதுகை ஜுப்பாவை தான் உயர்த்தி தன்னுடைய கையை காட்டினார்கள். கையை காட்டி பார்த்தாயா, என்னுடைய அற்புதத்தை பார்த்தாயா, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கின்றாத்தை பார்த்தாயா என்று தன்னுடைய கையை உயர்த்தி காட்டினார்கள். அவங்களுடைய கையில் நின்று அப்படியே பிரகாசம் ஒளி இறங்கி கொண்டிருக்கின்றது. இதை பார்த்த பிறவரும் அவருடைய கூட்டத்தார்கள் சொன்னார்கள், ஓ மூசாவே, நீ செய்யக்கூடிய வஞ்சனை தொழில் சூனிய தொழில் இதுவும் ஒன்றாக இருக்கும். ஆகையினால இதை கொண்டு நாங்கள் ஒரு காலம் உன்னுடைய ரப்புக்கு உன்னுடைய நாயனுக்கு நாங்கள் வழிபட மாட்டோம் என்று சொன்னாங்க. உடனே மூசா நபி சென்று விட்டார்கள். சென்றதின் பின்பு அவர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான அதாபு ஏற்படுகின்றதையானால், அதாவது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ஒரு துஆவை கொண்டு அவர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு அதாபு ஏற்படுகின்றதையானால், பயங்கரமாவுடைய தூபான் என்று சொல்லக்கூடிய வெள்ளம், அதாவது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கவுமுகள் வழிபடாத காரணத்தை கொண்டு தூபானுடைய வெள்ளத்தை சாட்டி எப்படி அவர்களை அழித்தானோ, அது போன்று மூசாவுடைய ஒரு துவாவை கொண்டு அங்கு ஒரு வெள்ளம் ஏற்படுகின்றது. அந்த வெள்ளமாக கூடியது எப்படி ஏற்படுகின்றதையானால், இந்த பனி இஸ்ராயலுடைய கூட்டத்துக்கு எந்த சேதத்தையும் விளைவிக்காதபடி அந்த கிபித்திகளுடைய கூட்டத்திற்கு மட்டும் அந்த வெள்ளமாக கூடிய அவர்களுடைய வீடு வாசல்கள் எல்லாம் தானே வந்து புகுந்து நிறைந்திடுமாம் வெள்ளம் அது. திடீரென்று வந்த வெள்ளம் அவர்கள் திகைத்துமே அந்த பயங்கரமாவுடைய வெள்ளம் வந்து கிபித்திகளுடைய வீடு வாசல் அவங்களுடைய தோட்டம் துறவுகள் எல்லாம் அப்படி அந்த வெள்ளம் வந்து நிறைந்து விட்டது. அதனுடைய தன்மை எப்படி என்றா, கீழே உட்கார்ந்தா அவங்க முங்கிருவாங்க, நின்று அவங்களுடைய வாய் அளவுக்கு இருக்கும் அந்த வெள்ளம். இப்படி ஒரு வாரங்களாக அந்த வெள்ளத்திலே கிடந்து அதாபு பட்டார்களாம் அந்த கிபித்தி கூட்டத்தார்கள். அந்த வெள்ளத்தினுடைய தன்மையினால் அவங்களுடைய மாசூல்கள், பல தோட்டங்கள், பலவிதமான செல்வங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. உடனே அந்த கவுமுகள் எல்லாம் கூக்குரலிடுகின்றார்கள், மூசாவே, நாங்கள் செய்த குற்றத்திற்கு நீங்கள், அதாவது மனம் பொறுத்து எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த வெள்ளத்தினுடைய ஒரு அதாபை விட்டு எங்களை காப்பாற்ற வேண்டும், உங்களுடைய நாயனுக்கு நாங்கள் வழிபடுகிறோம் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே நபி துவா செஞ்சாங்க, அந்த வெள்ளம் நீங்கியது, சலாமத்து பெற்றார்கள். அதில் நின்றும் அந்த நாடுல நல்ல விதமான செழிப்பு ஏற்பட்டது, அதாவது விவசாயங்கள் விளைந்தது, பழங்கள் பழுத்தது, இது போன்று அந்த மக்கள் ரொம்ப சுபீட்சமா இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் போது நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து சொல்லுகின்றார்கள், என்ன சொல்கின்றீர்கள், இப்பமாகிலும் என்னுடைய நாயனுக்கு நீங்கள் வழிபடுங்கள் என்று சொன்னாங்க. இதை கேட்ட அந்த கிபித்தி கூட்டத்தார்கள் எல்லாம் மீண்டும் அவர்கள் வாக்கு அவங்களுடைய வாக்கை வார்த்தை பாட்டை மீறினார்கள். நபி மூசாவுக்கு ஈமான் கொள்ள மறுத்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ஒரு துவாவை கொண்டு அங்கு எப்பேற்கொத்த ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. ஆனால் பயங்கரமா அவருடைய பஞ்சம் ஏற்பட்டு விட்டது, உண்பதற்கு உணவு கிடையாது, அதாவது ரொம்ப பயங்கரமா உடைய ஒரு பஞ்சத்தினுடைய காரணத்தினால் அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது, அதே நேரத்தில் அங்கு எப்பேற்கொற்ற நிலைமை ஏற்படுகின்றதையானால், வெட்டுக்கிளி என்று சொல்லக்கூடிய ஒரு பச்சி, அதாவது வெட்டுக்கிளி என்று சொன்னால்
மரம், அதாவது இது போன்று ஒரு விதமாவுடைய ஒரு பச்சை, அந்த பச்சை வந்ததாலே புகுந்து அந்த கிபிதி கூட்டத்தார்களுடைய வீடு வாசல் மாடு மனை ஆடு தோட்டம் எல்லாம் அந்த வெட்டுக்கிளிகள் தானே வந்து உட்கார்ந்து மரங்களையும் மரங்களில் உண்டான செங்கல்களையும் வீடுகளையும் வாசல்களையும் அந்த வெட்டுக்கிளி சாப்பிடுகின்றன. அவங்களுடைய துணிமணிகள், அவங்களுடைய உணவு வர்க்கங்கள் எல்லாத்தையும் அந்த வெட்டுக்கிளி சாப்பிட்டது. இப்படி அது இந்த வெட்டுக்கிளியினுடைய ஒரு அதாபு ஒரு வாரம் நீடித்திருந்ததா, ஒரு சனிக்கிழமை ஏற்பட்டால் மறு சனிக்கிழமை வரைக்கும். இதுக்குள்ள அது எந்த கிபிதிகளுடைய கூட்டத்தார்களுடைய எல்லா வீடு வாசல்கள் மற்றும் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிஞ்சு மேல்கொண்டு சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லையே, அலைகின்றதாம் அந்த வெட்டுக்கிளிகள். இதை பார்த்த அந்த கிபிதி கூட்டத்தார்கள் எல்லாம் மூசானே பீடத்தில் தானே முறையிடுகின்றார்கள், ஓய் மூசாவே எங்களை மன்னித்து விடுங்கள், நாங்கள் வார்த்தை மாட்டை மீறி விட்டோம், இனிமேல் நிச்சயமாக உங்களுடைய நாயனுக்கு வழிபடுகிறோம் என்பதாகத்தான் சொன்னதும் அதே போன்று முசான பித்து வாச்சினார்கள். அந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம் மாறிவிட்டது. மாறியதன் பின்பு அந்த விதி கூட்டத்தார்கள் எல்லாம் இருக்கும் போது மீண்டும் நபி முசா சொன்னார்கள், மறுவாரம் கழிந்து விட்டது, இப்பொழுது நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த கிபித்தி கூட்டத்தார்களும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தானே வார்த்தை பாட்டை மீறி அவர்கள் மாறு செய்து விட்டார்கள். அதை அறிந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு உயர்ந்த மணல் மேட்டின் மேல் தானே போய் நின்று அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு அவங்களுடைய அசாவை தானே எடுத்து அந்த மணல் மேட்டை தானே அடித்தார்கள். அடித்த மறுகணம் கூட்டத்தார்களுக்கும் அங்கே பேர் கொட்டு ஒரு அதாபு ஒன்று கொடுக்கப்படுகின்றது. ஆனால் சுபஹான் அல்லாஹ், அதாவது பேன் சொல்லும்ல பேனு, அது மாதிரி ஒரு விதமான ஒரு பேனை அல்லாஹ் அனுப்பிச்சு வச்சான். அனுப்பிச்சு வச்சா அந்த கிபித்திகள் இருக்க வேண்டிய வீடு வாசல்கள், அவங்களுடைய துணிமணிகள், அவங்க பழங்கக்கூடிய பண்ட பாத்திரங்கள், அவங்களுடைய திரேகங்கள் எங்க பார்த்தாலும் அதனுடைய கூட்டமாக இருக்குமா, பேனாக இருக்குமா, அதனுடைய அதாபு அவங்களால தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சரித்திரத்திலே சொல்லப்படுகின்றது எல்லா அதாபையும் தாங்கிக்கிட்டோம், ஆனா இந்த பேன் வந்து அதாபை எங்களால் தாங்க முடியவில்லை என்பதாக சொல்லப்படுகின்றது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய அதாபு அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இதுவும் ஒரு வாரம் நீடித்திருந்தது, ஒரு சனிக்கிழமையிலிருந்து மறு சனிக்கிழமை வரை அது போன்று அந்த அதாபு அவங்களுக்கு நீடித்திருந்தது. அதே நேரத்தில் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் யாவர்களும் தானே சேர்ந்து சொல்லுகின்றார்கள், நபி மூசா அவர்களே உலகத்தில் நாங்கள் எவ்வளவோ பெரிய ஒரு அதாபுகள் இருந்தாலும் ஆனா இது மாதிரி உள்ள ஒரு அதாபை எங்களால் நாங்கள் பார்க்கவும் இல்லை, எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவும் இல்லை, அனுபவிச்சதும் இல்லை. ஆகையினால் மூசா அவர்களே உங்களுடைய நாயனுக்கு நாங்கள் வழிபடுகின்ற இந்த அதாபை விட்டு எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்ல அதை கேட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதிபரியோ நிடம் துஆ இருந்தார், அதாபையும் விட்டவர்கள் சலாமத்தானார், சுபஹான் அல்லாஹ். அது போல நபி மூசா துவா செஞ்சாங்க, அந்த அந்த ஒரு அதாபும் அவங்களை விட்டு நீங்கியது, சலாமத்து பெற்றார்கள். இப்படி சில நாள் இருக்கும் போது மீண்டும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களிடத்திலே செய்கின்றார்கள், இப்பொழுதாகி என்னுடைய நாயனுக்கு நீங்கள் வழிபடுகிறீர்களா என்று சொல்ல அதை கேட்ட அந்த கிபிதி கூட்டத்தார்கள் நான் வாக்குமாறினார்கள், வாக்குமாறு செய்தார்கள். இதை கேட்ட நபி மூசா அவர்களால் பொறுக்க முடியவில்லை, ஆண்டவனே எவ்வளவு பெரிய தண்டனைகளையும் அதாபுகளையும் கொடுத்து கொஞ்சமாகிலும் உங்களுடைய மன மாற்றம் இல்லையே, மனம் மாறவில்லையே என்பதாகத்தான் நினைத்திருக்கும் போது மீண்டும் அவர்களுக்கு எப்பேர் கொத்த ஒரு அதாபி அல்லா கொடுக்கின்றானே. ஆனால் ஓ மூசாவே, நீங்கள் மிசர் நாட்டினுடைய ஆற்றாங்கரைக்கு சென்று உம்முடைய ஆசாவை கொண்டு அந்த ஆற்றிலே அடியும் என்று சொல்லி அல்லாயே உத்தரவு கொடுத்தான். அதன்படி நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மிஸ்ர் ஆற்றில் தானே வந்து அவங்களுடைய ஆசாவை கொண்டு அடிக்கின்ற நேரத்தில் அங்கிருந்து எப்பேற்பட்ட ஒரு புதுமையான ஒரு அற்புதம் ஏற்படுகின்றது. ஆனால் மிஸ்ர் ஆற்றில குளத்துல அங்க வயல் வயக்காட்டுல உள்ள தவளைகள் எல்லாம் மொத்தமாகத்தானே குதித்து குதித்து கொண்டு அந்த கிபிதிகளுடைய வீடு வாசல்கள் எல்லாம் வந்து நிறைந்திடுமாம் தவளை அது. எல்லாம் நிறைந்திடுமா, எங்கெங்க பார்த்தாலுமே ஏக தவளையாக இருக்க கண்டார்கள், எங்க பார்த்தாலுமே ஏக தவளையாக இருக்க கண்டார். சுபஹானல்லாஹ்,
அல்லாஹ். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய துவாவை கொண்டு அங்கே பேருக்கு ஒரு அதாபு அல்லாஹ் கொடுத்தான். அதான் மிஸ்ர ஆத்துல குளத்துல வயல்ல வயக்காட்டுல உள்ள தவளைகள் எல்லாம் ஒண்ணுக்கு பின்ன ஒண்ணுக்கு பின்னா வந்து அந்த கிபித்தியினுடைய கூட்டத்தார்கள் வீடு வாசல்கள் அவங்க கூட அடுக்குப்பான் அவங்க கூட சோத்துப்பான் அவங்க கூட இப்படி எல்லாம் இது போன்ற எல்லா வஸ்துக்களிலும் தான் அந்த தவளைகள் வந்து நிறைந்து விட்டது. சோறு கொதித்து கொண்டிருந்தா அதுக்குள்ள ரெண்டு கிடக்கும் சுபஹான செத்து. ஆணத்தை காய்ச்சி வச்சிருந்தா அதுலயும் ரெண்டு செத்து கிடக்கும். இப்படி எதை பார்த்தாலும் அவங்களுடைய ஊன் தீன் எதை பார்த்தாலும் தண்ணீர் பறிக்குள்ளே அந்த சத்தவளைகள் கிடக்கும். அது மட்டுமல்ல அவங்க தூங்கக்கூடிய நேரத்தில் படுக்க வேண்டும் என்று படுத்தால் அவங்களுடைய பாய் படுக்க அவங்களுடைய திரேகங்கள் எல்லாம் ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேலயா வந்து அவங்களுடைய அப்படி அவங்களை மறைத்துக் கொள்ளுமா. உயரத்தில் இருக்குமா தவளைகள் சுபஹானல்லாஹ். இப்படி அந்த தவளைகளை கொண்டு அந்த கிபித்தி கூட்டத்தார்களுக்கு பெரிய ஒரு அதாபி அல்லாஹ் கொடுத்தான். அதுலயும் அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு வேதனைப்பட்டு உடனே அந்த கிபித்தி கூட்டத்தார்கள் எல்லாம் குஹு என்பதாகத்தானே சத்தமிட்டு மூசா இடத்துல முறையிடுகின்றார்கள். மூசாவே இந்த அதாபு எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஆக என்னால இதையும் விட்டு நீங்கள் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்ல நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. அப்பமும் துவா செஞ்சாங்க. அப்பமும் அந்த தவளையினுடைய தவளையினுடைய அலாமத்தை விட்டு நீக்கி அந்த மக்களுக்கு அல்லாஹ் சலாமத்தை கொடுத்தான். கொடுத்தால் அவங்களுடைய மனம் மாற வேண்டாமா? அப்பமும் அவங்களுடைய மனம் மாறவில்லை. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்படி பல பல முஜிசாத்துகளை காட்டியும் பல அற்புதங்களை காட்டி அவங்களுடைய மனம் மாற அதை கண்டு நபி மூசா அவர்களிடம் வேதனைப்பட்டவர்களாகத்தானே சொல்லுகின்றார்கள். இப்பொழுது என்ன சொல்லுகின்றீர்கள்? அப்பவும் அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் வாக்கு மாறினார்கள். வாக்கு மாறிய உடனே அவர்களுக்கு எப்பேர் கொற்ற அதாபி அல்லாஹ் கடைசியாக கொடுக்கின்றானே. ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு அதாபு. என்ன அதாபு? அவர்கள் குடிக்கின்ற தண்ணீர் முதல் உண்கின்ற உணவு வரை எதை பார்த்தாலும் ரத்தமாக இருந்திடுமா? பொல்லாத அதாபு வந்து ரத்தமாக இருந்திடுமா? பொல்லாத அதாபு வந்து கிபிதிகள் அனைவர்களும் இது என்ன புதுமை என்றாங்க. அதாவது ரத்தம் என்று சொன்னா குடிக்கிற தண்ணீருக்கு பாருங்க அது கூட ரத்தம், உங்குற சோறு ரத்தம், எந்த பண்டம் பலகாரத்தை எடுத்தாலும் அதுவும் ரத்தம். இப்படி எதை எடுத்தாலும் ரத்தமாக இருக்கிறது. ஆனா இது யாருக்கு? அந்த கிபிதியுடைய கூட்டத்தார்களுக்கு மட்டும்தான். இந்த பனீஸ்ராயுடைய கூட்டத்தார்களுக்கு கிடையாது. அப்ப இதை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று கிபிதி கூட்டத்தில் அதாவது கிபிதி கூட்டத்தில் உள்ள பெண்கள் பனி இஸ்ராயலுடைய கூட்டத்தில் உள்ள பெண்ணை அழைத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து நீ குடி என்று சொன்னால் அந்த பனிஸ்ராயல் கூட்டத்தில் உள்ள பெண் குடித்தால் அது நல்ல தண்ணீராக இருக்கும். அதே நேரத்தில் அந்த குடித்த தண்ணீரை மிச்சத்தை இந்த கிபித்தி கூட்டத்தில் உள்ளவர்கள் குடித்தால் அது ரத்தமாக இருக்கும். இப்படி அவர்களுக்கு பெரிய அதாபு அல்லாஹ் கொடுத்தான். ஆனா அதே நேரத்தில் ஃபிரௌனுக்கும் அந்த தண்டனை தான். ஆனா அவன் எதையுமே சாப்பிட முடியவில்லை, தண்ணி குடிக்க முடியவில்லை. ஆனா அதே நேரத்தில் சரித்திரத்தில் சொல்லப்படுகிறது ஏதோ ஒரு மரத்தினுடைய பட்டையை கொண்டு வந்து அதை வாயில போட்டு சப்பி கொள்வான், அதுவும் ரத்தமா இருக்குமா சுபஹானல்லாஹ். இப்படி இந்த ஒரு அதாபும் ஒரு வாரம் நீடித்திருந்தது. ஒரு சனிக்கிழமையில் நின்று மறு சனிக்கிழமை வரை இந்த அதாபு நீடித்திருந்தது. அதனால் அவங்கள் ஊன்தீன் இல்லாதபடி ஊன்தீன் சாப்பாடுகள் இல்லாதபடி ரொம்ப கஷ்டப்பட்டு கை சேதப்பட்டு அந்த கிபித்தி கூட்டத்தார்களும் ஃபிரௌனும் மற்றவர்களும் தான் நபி மூசா இடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள். அதன் காரணமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்திலே துவா செஞ்சாங்க. அந்த ரத்தத்தினுடைய அதாபும் அவங்களை விட்டு நீங்கியது. நீங்க உடனே இந்த மூசா நபி அவர்கள் நினைக்கின்றார்கள் இவ்வளவு பெரிய ஒரு அற்புதங்களை காட்டியும் இவங்களுடைய மனம் மாறவில்லையே, இனி நாம என்ன செய்வது என்பதாக தான் எண்ணிக்கொண்டிருக்கும் போது ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள், இந்த மூசா நபி உயிருடன் இவ்வளவு பெரிய அதாபி வேதனை கொடுக்காரு, அவரை நாம எப்படி ஆகிலும் கொன்றுவிட வேண்டும் என்பதாகத்தானே அவர்கள் திட்டம் போட்டு பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த செய்தி நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியப்படுகின்றது. ஆனால் அதே நேரத்தில் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கவுமுகளும் சொல்லுகின்றார்கள், மூசாவே
நாங்க ரொம்ப கஷ்டப்படுகின்றோம், ரொம்ப சங்கடப்படுகின்றோம், எங்களுக்கு எந்த விதமாவுடைய உதவி இல்ல, பொருள் இல்ல, பொருள் இல்ல, உண்பதற்கு தகுந்த ஆதாரமான பொருள்கள் இல்ல. ஆகையினால நீங்கள் அல்லாஹ் இடத்துல துவா செய்ய வேண்டும். இந்த கிபித்திகள் இடத்துல எக்கச்சக்கமான பொன் பொருள் இருக்கின்றது. ஆகையினால அதை நீங்கள் எங்களுக்கு சேரும்படியாக துவா செய்ய வேண்டும் என்று பனி இஸ்ராயலுடைய கூட்டத்தார்கள் சொல்லும் போது, இதை கேட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாங்க. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆண்டவன் குறிப்பிட்டான் மூசாவே, ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பெருநாளை மாதிரி உன்னை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், பெருநாளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அதை கொண்டு உங்களுடைய கௌமுகளுக்கு நான் பரக்கத்து செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்ல, அது போன்று ஒரு நாளை தான் அவர்கள் குறிப்பிட்டு அந்த நாளை பெருநாளாக்கி அவங்க அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாங்க. அந்த கிபித்தி கூட்டத்தில் உண்டான பொன் பொருள் அனைத்தும் இவங்களிடத்தில் வந்து சேர்கின்றது. இப்படி வந்து சேர்ந்த உடனே அந்த கூட்டத்தார்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் போது மூசாவை கொல்ல வேண்டும் என்று சதி நடக்கின்றது. இது அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அறிவிச்ச உடனே மூசா நபி பார்த்தாங்க, இனிமே நாம் இங்க இருக்க கூடாது, நம்முடைய கௌமுகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு நாம் பாதுகாப்பான இடத்துக்கு போக வேண்டும் என்பதாக நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த நாள் என்ன கிழமை என்று நாம் இந்த ஊரை விட்டு போகிறோம் என்று அவங்களுடைய கூட்டத்தார்களுக்கு அறிவிப்பு கொடுத்து, அதன்படி தன்னுடைய கூட்டத்தார்கள் பனி இஸ்ராயல்களை எல்லாம் தானே ஒன்றாக அழைத்துக் கொண்டு, அதாவது எல்லா வாகனங்களும், எல்லா அதாவது உயிர் பிராணிகளும், இது போன்று எல்லா விதமான சகல சேகரிப்போடு, அதாவது பல்லாயிரக்கணக்கான அந்த பனி இஸ்ராயல் கூட்டத்தார்கள் எல்லாம் அழைத்துக் கொண்டு நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவசர அவசரமாக மிஸ்ர் நாட்டைத்தானே கடந்து வழி நடந்து வருகின்றார்கள். வல்லவன் கிருபையினால் வருகின்ற வழிதனிலே நபியும் அவர்களுடைய கூட்டத்தார்கள், அவங்களுடைய குடும்பத்தார்கள், இன்னும் பனி இஸ்ராயலுடைய கூட்டங்கள் வம்சத்தார்கள். அது மட்டுமல்ல, சரித்திரத்திலே சொல்லப்படுகின்றது நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மக்கள் 12 மக்கள் இருந்தார்களாம். நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த 12 மக்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் ஒன்றாக வருகின்றார்களாம், வருகின்றார்களாம். இப்படி வந்து கொண்டிருக்கும் போது இந்த செய்தி பிரவனுக்கு தெரிந்தது, மூசா ஊரை விட்டு தப்பிவிட்டார் என்று. உடனே அந்த பிரவன் தன்னுடைய மந்திரி காமானி மற்றும் உள்ளவர்களை அழைத்து தன்னுடைய படை சைனியங்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு உடனடியாக மூசாவை பின்தொடர்ந்து அவர்களை கொல்ல வேண்டும் என்பதாகத்தான் ஏகபோகமான சைனியங்களை தான் அழைத்துக் கொண்டு பயங்கரமான ஆயுதங்களை கையில் பிடித்தவர்களாக பிரவனும் பிரவனுடைய கூட்டத்தார்களும் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். வருகின்ற காட்சியை நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கவுகள் தானே பார்க்கின்றார்கள். யா மூசாவே, பின்னால பிரவன் ஆகக்கூடிய நம்மளை துரத்தி கொண்டு வருகின்றான், அவன் ஏகபோகமான முறையில படைகளை கொண்டு வருகின்றான், அதனால் நாமளுக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று சொல்ல, இதை கேட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒன்றுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆண்டு நம்மளுக்கு துணையாக இருக்கிறான் என்று சொல்ல, அதே நேரத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஆண்டவர் அங்கே பேருக்கு ஒரு குதிரத்தை அனுப்பி வைக்கின்றானே, ஒரு கரு மேகமாக கூடியது வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் இடையிலே ஒரு மேகம் திரையை போன்று நின்று கொண்டது. ஆனால் மூசா நபியுடைய கவுமுகள் போறது இவங்களுக்கு தெரியாது. இந்த நிலையில் தான் போய் கொண்டிருக்கும் போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்கே வந்து எதிர்பெற்றார்களே, ஆனால் அந்த கடல் ஆர் நைல் நதியில் தானே வந்து அவர்கள் சேர்கின்றார்கள். அப்படி கடல் நைல் நதியை தானே பார்த்ததும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரொம்ப மனதிலே ரொம்ப வியாகுலப்பட்டவர்களாக, நம்முடைய கவுமுகளை எப்படி அக்கறை கொண்டு செல்வது, அழைத்து செல்வது என்பதாக தானே யோசனை செய்து நிற்கக்கூடிய நேரத்தில் ஆதி பெரிய நாயன் மகிழக்கி எங்க அழகுள்ள மூசாவுக்கு சொல்லிடுவான், அழகுள்ள மூசாவுக்கு சொல்லிடுவான். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆண்டவன் வாக்கி அனுப்பி வைக்கின்றான், மூசாவே பயப்படாதீங்க, கலக்க வேண்டாம், உங்களுக்கு எந்த ஆபத்து ஏற்படாது, ஏன் பயப்படுகின்றீர்கள், உங்களுடைய வலது கையில் இருக்க வேண்டிய ஆசாவை கொண்டு இந்த கடலை அடியுங்கள், இந்த ஆற்றை அடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்ல, அதன்படி நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களுடைய கையில வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசாவை கொண்டு அந்த நைல் நதியை தானே ஓங்கி அடித்திடுவார் ஆசாவினால். அடித்ததாரி அடியினாலே அந்த
ஆறு ரெண்டாய் பிழந்திடுமா? அந்த ஆறு ரெண்டா நபி மூஸா அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் நபி மூஸா அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கையில வைத்திருக்கக்கூடிய ஆசாவை கொண்டு அடித்த உடனே அந்த ஆறு இரண்டாகத்தானே பிரிந்து விட்டது. சுபஹானல்லாஹ். அது மட்டுமல்ல, ஒரு கவுலின்படி 12 பாதையாக பிரிந்ததாம் அந்த ஆறு. சுபஹானல்லாஹ். அதனுடைய விளப்பம் என்ன சொல்கின்றார்களே, ஆனா நபி யாக்கூபுடைய மக்கள் 12 பேர்கள் இருந்தார்கள். அந்த 12 மக்களுடைய பிச்சளங்கள் குடும்பத்தார்கள் 12 வழியா போனார்களாம். சுபஹானல்லாஹ். உண்மையான அதாவது சொல்லின்படி ஆறு இரண்டாக பிளந்தது. அந்த பிளந்த அந்த வழியில் உடனடியாக அந்த சவதிகள் எல்லாம் காய்ந்து விட்டது. நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கவுமுகளும் எந்த விதமா உடைய தடையின்றி, எந்த விதமா உடைய சங்கடமின்றி, கஷ்டமின்றி வந்த கூட்டத்தார்களை எல்லாம் ஒன்றாகத்தான் அணைத்துக் கொண்டு நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறையோனுடைய உதவியை தானே கொண்டு அந்த நைல் நதியை தானே கடந்துமே சென்றிடுவார். மூஸா நபி அவர்கள் கடந்துமே சென்றிடுவார். அவர்களோட கவுமுகளை அவர்கள் அழைத்துமே சென்றிடுவார். அவர்களோட கவுமுகளை அவர்கள் அழைத்துமே சென்றிடுவார். இந்த விதமாக நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய கோமுகளை எல்லாம் ரொம்ப அவசரமாக அழைத்துக் கொண்டு அக்கறைக்கு சேர்கின்றார்கள். ஆனால் பின்னாலே விரட்டி கொண்டு வந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் வந்து பார்க்கும் போது ஆறு ரெண்டாக பிரிந்து இருக்கின்றது, பாதை கிடக்கின்றது. இதை பார்த்த ஃபிரௌன் சொல்லுகின்றான், ஓ ஜனங்களே, என்னுடைய கோமுகளை பார்த்தீர்களா? நான் வருவதை பார்த்து ஆண்டவன் ஆற்றை ரெண்டாக பிரித்து வைத்திருக்கின்றான். பாருங்கள், என்னுடைய புதுமை என்று சொன்னதும் இறங்கன்னு சொன்ன யார் இறங்க? உடனே அதாவது இந்த பிரவன் வந்திருக்க வேண்டிய குதிரை இருக்கின்றது, அது ஆண் குதிரை என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் ஒரு கருத்தை பேட்டாவும் கட்டி, அதாவது அவங்க ஒரு மனிதரை போன்று அவங்களுடைய முன்பதாக தானே வந்து இறங்கி, பிரவனுடைய குதிரைக்கு முன்பதாக ஒரு பெண் குதிரையின் மீது ஏறி அந்த ஆற்றுக்குள் தான் இறங்கினார்கள். அதே நேரத்தில் பிரவனுடைய குதிரையாக கூடியது அந்த பெண் குதிரை போகின்ற வழி நோக்கி தானே அவனுடைய குதிரை பின்தொடர்ந்தது. பிரவன் இறங்கியாச்சு ஆத்துல, இறங்கினா அதுக்கப்புறம் அவங்களுடைய கவுன்கள் இருப்பார்களா? அவங்களுடைய கவுன்கள் எல்லாம் பின்னாலே வந்து கொண்டே இருக்கின்றார்கள். கடைசியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கும் போது கடைசியாக வர வேண்டிய கூட்டங்கள் திகைத்து நிற்கும் போது அவங்களும் வந்து பார்த்து சொன்னாங்க. அது மாதிரி அவருடைய கோமுகள் அனைத்து நைல் நதிக்குள்ள வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி நைல் நதிக்குள் வந்து கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானவத்தால் ஆண்டவனுடைய உத்தரவு கொண்டு ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் அவனுடைய கோமுகளும் அனைத்தும் நைல் நதியிலே மூழ்கடிக்கப்படுகின்றார்கள். நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய துவாவை கொண்டு அந்த ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் நைல் நதியிலே மூழ்கடிக்கப்பட்டு நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் கரையில் வந்து திரும்பி பார்க்கும் போது அவனுடைய கூட்டத்தார்கள் அத்தனை பேர்களும் நைல் நதியிலே மூழ்கடிக்கப்பட்டு விட்டார்கள். இதை அறிந்த நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆதி பெரியோனுக்கு நன்றி செலுத்தி அவர்கள் நன்றி செலுத்தி நபி நின்றிடுவார்கள். நன்றி செலுத்தி நபி நின்றிடுவார். தன்னை பாதுகாத்த காப்பாற்றி அந்த ரட்சகனுக்கு இறைவனுக்கு நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொழுது அல்லாஹ் இடத்துல துவா செய்தார்களாம். ஆகையினால் அருமை பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ஒரு முஜிஸாவை கொண்டு அவங்களுடைய கூட்டத்தார்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டு கரை சேர்ந்ததும் இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அருமை பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கவுமுகளையும் காப்பாற்றியதற்காக வேண்டி அந்த நைல் நதி ஆற்றங்கரையில் நின்றும் அந்த அல்லாஹ்வுக்கு நபி அவர்கள் நன்றி செலுத்தினார்கள். ஆகவே பெரியோர்களே, தாய்மார்களே, நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ஒரு சரித்திர வரலாறு ஒரு பெரிய ஒரு வரலாக இருக்கிற ஒரு காரணத்தை கொண்டு நாங்கள் சுருக்கமான முறையில இந்த வரலாற்றை சொல்லி இம்மட்டோடு நிறைவுபடுத்திக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிரியாக இருந்த அந்த ஃபிரௌன் இருக்கின்றானே, அவனுடைய ஜடலம் அல்லாஹு தஆலா ஆண்டவன் குர்ஆனில் சொல்வதை போன்று அவனுடைய ஜடலத்தை நாம் பாதுகாத்தோம்,
கியாமநாள் வரைக்கும் அவனுடைய ஜடலம் அழியாம இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லியதை போன்று இன்றைக்கும் அவனுடைய ஜடலத்தை எடுத்து மிசல் என்று சொல்லக்கூடிய நாட்டில மியூசிக்கத்தில எல்லாருடைய பார்வைக்கும் அவனுடைய ஜடலத்தை வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையினால் மூசா நபியினுடைய ஒரு வரலாறாக கூடியது காவியம் அல்ல, கதை அல்ல, உண்மையில் நடந்த ஒரு வரலாறாக இருக்கும். கசசுல் அன்பியா என்று சொல்லக்கூடிய சரித்திரத்தில் நின்றும் ஆலிமுரமாக்களிடத்தில் நின்றும் கேட்டு அதனுடைய ஒரு கருத்தை பற்றி நாங்கள் சுருக்கமாக சொல்லி இருக்கின்றோம். ஆகையினால் அக்கருத்தை கேட்ட பூமியின் முஸ்லிம்களாகிய யாபியர்களுக்கும் அல்லாஹ் ரஹமத்து செய்வதோடு மீண்டும் அந்த வரலாறை கேட்ட நீங்களும் துவா செய்ய வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொண்டவர்களாக